பாட்டுக்கு பிரைஸா? எத்தனை தடவை பாடுறது, எத்தனை தடவை பிரைஸா? புது பாட்டு பண்ணாதான் பிரைஸ் இல்லையா? எங்கிட்ட மட்டும் படி காமிச்சியா? ஹலோ செக், ஹலோ கவனிப்போம். முகவரியாக ஆதியாகமத்தின் புத்தகம் 2 10 வசனத்தில் தோட்டத்துக்கு நீர் பாய்ச்சும்படியாக தேவன் ஒரு நதியை உண்டு பண்ணினார் என்று எழுதப்பட்டிருக்கிற வசனத்திலிருந்து ஆண்டவர் எந்த ஒரு காரியத்தை வேதாகமத்தில் எந்த காரியத்தை அவர் செய்தாலும் அது ஒரு நோக்கத்தோடு அவர் செய்கிறார். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய 1000 ஜாமான் இருந்தாலும் 1000 ஜாமானுக்குமே நோக்கம் இருக்கிறது. நோக்கம் இல்லாமல் நாம் எதையுமே செய்வதில்லை. அந்த நோக்கத்தை நாம் அறிந்து கொள்வோம் என்று சொன்னால் 2:10, 3:10 பேசிட்டு இருக்கிறீங்க. சரி, தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி பாத்தீங்களா, ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி. அப்ப நதி ஏன் ஓடிச்சு என்று சொன்னால் தோட்டத்திற்கு, அப்ப பர்பஸ் சொல்ற. ஒரு நதியை உண்டாக்கும் பொழுது தேவனுக்கு ஒரு மைண்ட்ல ஒரு பர்பஸ் இருந்தது. அங்க ஒரு தோட்டம் இருக்கிறது, அந்த தோட்டத்துக்கு தண்ணீர் பாயணும், அதற்கு ஒரு நதி வேண்டும் என்று சொல்லி தேவன் அந்த நதியை உண்டாக்கினார். அப்ப வேதாகமத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களுக்கும் சில நோக்கங்கள் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து வைத்திருக்க வேண்டும். அதுக்கு போறதுக்கு முன்னாடி கூட இன்னும் ஒரு சில காரியங்களை நம்மளுக்கு நான் சொல்றேன். அறிவிப்பு இருக்கிறது, வருகிற ஞாயிற்றுக்கிழமை நமக்கு திருவிருந்து ஆராதனை. ஆகவே திருவிருந்து ஆராதனைக்காக மறக்காமல் ஜெபித்துக் கொள்ளுங்கள், வந்து சேருங்க. உபாஞ்சம் வியாழக்கிழமை இருக்கிறது. லோக்கல் இருக்கிறவங்க எங்க இருந்தாலும் பரவாயில்ல, பக்கத்தில் இருக்கிறவங்க உபாச ஜபத்தில் நீங்கள் வந்து கலந்து கொள்ளும்படி நான் அழைக்கிறேன். அது மாத்திரமல்ல, இரண்டாவதாக நம்ம தமிழ்நாட்டுக்கு நம்ம ஜோம் பண்ண வேண்டிய கட்டத்தில் நாம் இருக்கிறோம். அசால்ட்டாக நீங்கள் உட்காந்துட்டு இருக்கிறதுனால எனக்கு ஒன்றும் லாபமும் இல்லை, எனக்கு நஷ்டமும் இல்லை. நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் அந்த நஷ்டத்தை அனுபவிக்க போகிறோம். எல்லோரும் நம்ம அங்கே கவனிமா, அது அப்புறம் பார்த்துக்கலாம். அதில் ஆஃப் பண்ணிவை, அந்த இது ரிமோட்டில் இது ஆஃப் பண்ணிவை. இப்போ எங்க தோட்டத்துல வரது வரட்டும், கடவுளா பார்த்து என்ன தராரோ தரட்டும் அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டு இருந்தா உங்க தோட்டத்துல என்ன வரும்? எதுவும் வராது. இப்ப முள் வந்தா கூட ஃபைன் போடுறேன்னு சொல்லிட்டான், சரிங்களா? இது போல நம்ம தமிழ்நாட்டுல ஏதோ ஒரு ஆட்சி நடக்கட்டும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா நல்லாட்சி நடக்காது. நடப்பதெல்லாம் தேவசித்தம் அல்ல, எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவசித்தம் தான். இன்னைக்கு சபையில எத்தனை பேர் உட்காந்துட்டு இருக்கிறோம்? இந்த முஸ்லிம்னுடைய ஜனத்தொகை என்ன, முஸ்லிம் உள்ள அத்தனை சபைகளுடைய ரட்சிக்கப்பட்டவருடைய எண்ணிக்கை என்னன்னு சொன்னா 200 ஒண்ணு கூட இல்ல, 500 ஒண்ணு கூட வராது. ரட்சிக்கப்பட்டவனுடைய ஜனத்தொகையும் ரட்சிக்கப்படாதவனுடைய ஜனத்தொகையும் நம்ம பெர்சன்டேஜ் ரேஷியோ பார்த்தோம்னா 500 ஒண்ணு கூட வருவதற்கு வாய்ப்புகள் கம்மி. அவ்வளவு பேர் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். எதுக்காக சொல்ல வரேன், அதனால அது தேவ சித்தமாக மொய்விட முடியாது. உங்க குடும்பம் ரட்சிக்கப்படாதனால அதுதான் தேவ சித்தம் நினைக்கூடாது. தேவசித்தம் நிறைவேறுவதற்கு நாம் ஜெபிக்க வேண்டும். இதே போலதான் தமிழ்நாட்டிலே தேவசித்தம் நிறைவேற வேண்டும் என்றால் கட்டாயமாக நம்ம ஜெபிச்சே ஆகணும். நீங்க ஜெபிக்கல அப்படின்னா ஆட்சி நல்லபடியாக அமையாது. இருக்கிற ஆட்சி எல்லாம் நல்ல ஆட்சின்னு கிடையாது. ஆகவே தமிழ்நாட்டினுடைய அரசாட்சிக்காக நீங்கள் ஜெபிக்கணும். அதனுடைய பாதிப்புலாம் உங்களை பாதிக்கும். ஒரு ரீசெண்டா ஒரு அமைச்சர் வருது, ப்ராமிஸ் பண்ணி தான் கூப்பிடுறாங்க, சாகரத்துக்குள்ள இந்த 5 ஆட்சி கலையறதுக்குள்ள அவங்களை என்ன ஆக்கிடுறோம், துக்ளக் மாதிரி 6 ஒருக்கா 5 ஒருக்கா இல்லை முடிஞ்சா மாசத்துக்கு ஒருக்கா அமைச்சரை போட்டு விட்டு சாகரத்துக்குள்ள நீ யார் ஆயிடு, அமைச்சர் ஆயிடு, செத்துருப்போ சாகர வரைக்கும் பென்ஷன். முடிஞ்சா செத்தும் பென்ஷனுக்கு வழி இருந்தால் சட்டத்தில் திரிச்சு விட்டுருவாங்க, செத்தும் உன் புள்ள உன் பேரனுக்கெல்லாம் பென்ஷன் தந்துடுவோம் அப்படின்னு சொல்லி அற்புதமான ஒரு ஏற்பாடு நடந்து கொண்டு இருக்கிறது. சரி ரைட்டு, அப்படிலாம் பேரம் பேசி ஏதோ நடக்குது. நான் என்ன சொல்ல வரேன், இப்போ புதுசாக ஒருத்தர் வந்துட்டாரு எம்எல்ஏ ஆகிறாரு, அப்புறம் அவர் எம்பி ஆகிறாரு. அவன் வந்தவொடனே என்ன செய்வான், அவன் மாமன் மச்சனை எல்லாம் அவன் காலில் உளுந்து கும்பிட்டு எனக்கு அங்கே வேலை வாங்கி கொடு, எனக்கு இங்கே வேலை வாங்கி கொடுன்னு வாங்கிட்டு இருக்கானா. சரி, வாங்கும் பொழுது உன் மகன் படிச்சிருப்பான், அவனுக்கு வேலை கிடைக்காது. அதுக்கு சொல்ல வரேன், உன் மகன் படிச்சிருப்பான், அவனுக்கு என்ன கிடைக்காது? நீங்களே எக்ஸாம் எழுதியிருப்பீங்க, உங்களுக்கு என்ன கிடைக்காது? கிடைக்காது. காரணம் என்ன என்று சொன்னால் அந்த ஆட்சி வந்து உக்காந்ததுனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை. யாரோ 200 ரூபாய்க்கு வாங்கிட்டு ஓட்டு போடுறீங்க, கடைசியில் கஷ்டப்படுறது யாரு?
இன்னைக்கு நாடே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அது வந்து கிறிஸ்தவர்களுடைய மெத்தனத்தனம். எதனத்தனம்? மெத்தனமா? மெத்தனத்தனம். மெத்தனம் சொல்லுவாங்க இல்லையா, அப்படி இருக்கிறீங்க நீங்க, அப்படி இருக்கக்கூடாது. ஃபேஸ்புக்கில் கூட நான் போட்டிருந்தேன், என்ன போட்டிருந்தேன் அப்படின்னு சொன்னால், ரெண்டு காரியம் சொல்றேன். அறிவு அல்லது ரட்சிக்கப்பட்டவன் வேடிக்கையாளராகவும் கமெண்டேட்டராகவும் வர்ணனையாளராகவும் போனபடினால ரட்சிக்கப்படாதவர்கள் அல்லது அறிவாளி அறிவில்லாதவங்க ரட்சிக்கப்படாதவங்க கேம் விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. கேம் விளையாட வேண்டியது நம்ம, நம்ம விளையாட தவறினதுனால இன்னைக்கு அந்த கேம் இன்னைக்கு யார் விளையாண்டு இருக்காங்கன்னா, இன்னைக்கு உலக ஜனங்கள் விளையாண்டு கொண்டிருக்கிறாங்க. நீங்களும் நானும் முதலமைச்சராக எம்எல்ஏவாக எம்பியாக அமர வேண்டிய நாம் மௌனம் சாதித்து கொண்டு, அவன் சேரல இவன் சேரல, அந்த ஆட்சி சேரல இந்த ஆட்சி சேரல, இவ்வளவு அநியாயம் அவ்வளவு அநியாயம், நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம்? ஆண்டவர் பிள்ளைகளாக நம்ம கமெண்ட் அடிச்சிட்டு இருக்கிறோம். நம்ம கமெண்டேட்டர் அல்ல, நம்ம வேடிக்கை நடக்கிறத வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறதும் அல்ல. இன்னைக்கால அஞ்சு மணி ஜபத்தில் கத்த சொன்னாரு, இன்னைக்கு கூட்டம் முடிச்சனே முதல் ஃபேஸ்புக்ல போட்டுருவேன். என்ன அப்படின்னா, we are not passengers but we are pilots to pilot the ship. அதாவது ஒரு கப்பலை வழி நடத்துவதான பைலட்டாக தேவன் நம்மளை வச்சிருக்கிறார். பைலட் உட்காந்துக்கிட்டு கப்பல் கிளக்க போதுங்க, இன்னைக்கு திடீர் மேற்க போதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கு பைலட் கிடையாது. எந்த திசையில ஷிப்பு போகணுமோ அந்த திசைக்கு நேராக அந்த மகாபெரிய கப்பல் அந்த எப்பேற்பட்ட காற்றையும் சமாளித்துக் கொண்டு அது தன்னுடைய இலக்கை நோக்கி கப்பலை செலுத்துகிற ஒரு பைலட் போல நாம் இருக்கிறோம். இந்த தமிழ்நாட்டுக்கு கிறிஸ்தவர்களைத்தான் தேவன் பைலட்டா வச்சிருக்கிறார். சொல்லுங்களேன், உட்காந்துக்கிட்டே இருந்தா கப்பல் எங்கேயோ போகும். ஸ்டேரிங் உங்க கையில இல்லாதனாலதான், நீங்க யாருன்னு தெரியாதனாலதான், நீங்க பைலட்னு தெரியாதனாலதான் கப்பல் இங்க போகுது அங்க போகுது அங்க போகுது இங்க போகுதுன்னு உட்காந்துட்டு இருக்கிறீங்க. உன்னைத்தான் பைலட்டா வச்சிருக்கிறார், உங்களைத்தான் விளையாடுறதுக்கு வச்சிருக்கிறாரு. ஆனா நம்ம உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு டெய்லி ஒரு கமெண்ட் அடிக்கிறோம், இவன் சேர்ல அவன் சேர்ல இவது சேர்ல, நோனாவட்டம் பேசிட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம். நம்ம நோனாவட்டம் பேச நம்மள தேவன் அழைக்கவில்லை. நாலு செவத்துக்குள்ள நம்ம ஆளுகை எடுக்க வேண்டும். எலியா என்கின்ற மனுஷன் நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷனாக இருந்தாலும் மழை பெய்யாதபடிக்கு ஜெபம் பண்ணா, மழை பெய்யல மழை பெய்யபடி ஜெபம் பண்ணா மழை பெய்தது. அவன் எப்படி இந்த அவன் எப்படி ஜெபம் பண்ணா, நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தான். சாதாரண மனுஷன் சொல்லவர், அவர் தீர்க்க தரிசியாக இருந்து செய்யவில்லை, ஒரு தேவ மனுஷனாக இருந்து செய்யவில்லை, ஒரு சாதாரண பாடுள்ள மனுஷனாக இருந்து 3.5 வருஷம் மழையை நிறுத்தினா, 3.5 வருஷம் கழிச்சு மழையை பெய்ய வைத்தான். அப்ப ஒரு சாதாரண மனுஷன் தான் செஞ்சான். ஆகவே நம்ம நம்ம தனிப்பட்ட ஒருவனால இந்த சமுதாயத்தை திருத்த முடியுமா? திருத்த முடியும், திருத்த முடியும். பையன் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டே காலத்தை ஓட்டுறோம். அவன் எப்ப சரியாவான்? உன் வார்த்தை சரியாகும் போது அவன் சரியாவான். பையன் சரியில்லை, பையன் சரியில்ல, புருஷன் சரியில்ல, புருஷன் சரியில்ல, இப்படியே சொல்லிட்டு இருக்க வரைக்கும் அப்படிதான் இருப்பான். பைபிள் சொல்லி எடுத்துட்டு இருக்கிறேன், விசுவாச போராட்டம், நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், ஓட்டத்தை முடித்தேன். நமக்கு என்ன போராட்டம்? விசுவாச போராட்டம். அப்ப விசுவாச போராட்டம் என்றால் என்ன அர்த்தம்னா, விசுவாசத்தை காத்துக்கொள்ள நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அப்ப விசுவாச போராட்டம் என்றால் என்ன அப்படின்னு சொன்னா, வேத வாக்கியத்திற்கு எதிர்மாறாக உங்கள் வாழ்க்கையில நடக்கும். வேத வசனத்துக்கு மாறாய் நடக்கிறதுனால நீங்க இப்ப ஆண்டவர் சொல்றத நம்புறதா இல்ல சூழ்நிலை சொல்றத நம்புறதா என்கின்ற போராட்டம், இதுதான் விசுவாச போராட்டம். இப்ப நீங்க வசனத்தை விசுவாசிக்கணும், இதுதான் விசுவாச போராட்டம். விசுவாச போராட்டம்னா பைபிள்ல போட்டிருக்கிறதுக்கு ஆப்போசிட் நடக்கும். இதுதான் விஷயம், ஒரு ஷார்ட்டா சொல்லப்போனா இந்த போராட்டம் நமக்கு உண்டு, இந்த போராட்டம் கடைசி வரைக்கும் நமக்கு உண்டு, அதான் விசுவாச போராட்டம். அதெல்லாம் தாண்டி விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் ஓட்டத்தை முடித்தேன் சொல்ற அளவுக்கு நம்முடைய ஓடணும். அவை இதுதான் நம்முடைய விசுவாசம். அவை சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நம்ம கவலை இல்லை, ஆட்சி நம்மளுடைய கரங்களில் இருக்கிறது, நம்ம உட்கார்ந்து ஆளுகை செய்யணும். அதனால நாடு கெட்டு போச்சு அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது. வரக்கூடிய நாலேகால் ஆண்டு ஆட்சி காலம் பொற்கால ஆட்சியாக அமையும். ஒரு அமையன்னு சொல்லுங்களேன், பொற்கால ஆட்சியாக அமையும். உலகமே திரும்பி பார்க்கிற ஒரு ஆட்சியாக அமைய போகிறது, அற்புதமான ஆட்சியாக அமைய போகிறது. இதுவரை இந்திய சரித்திரத்தில் இடம்பெறாத ஒரு நிகழ்வு, ஒரு ஆசீர்வாதமான நிகழ்வு. தமிழ்நாட்டில் இருந்து கற்றுக்கொள்ளத்தக்கதாக தேவன் தமிழ்நாட்டை ஆசீர்வதிக்க போகிறார். இப்படிதான் பேசணும், நீங்க இப்படிதான் நீங்க பேசணும். தமிழ்நாடு கெட்டு போச்சு, அவங்க கைக்கு போயிடுச்சு, இனி அவ்வளவுதான் அப்படிங்கிற வார்த்தை நம்ம பேச வேண்டிய அவசியமே கிடையாது. கே பழனிசாமி
முதலமைச்சர் ஆனோனே நான் போட்டிருந்தேன் டோன்ட் பி ஆங்ஸியஸ் இட் இஸ் ஜஸ்ட் எ செகண்ட் ஸ்டெப் அப்படின்னு இட் இஸ் எ டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு போட்டேன் இது ஒரு டேர்னிங் பாயிண்ட் அவ்வளோதான் இது ஒரு என் பாயிண்ட் கிடையாது நம்மளுடைய லக்கு ஒன்று இருக்கிறது அதுக்கு எடுத்து வைக்கக்கூடிய அடுத்த படிக்கட்டுது நிச்சயமாகவே டிசால்வ் ஆகும் இன்னைக்கு இல்லை நாளைக்கு நாளைக்கு இல்லை நாளா அன்னைக்கு ஜனாதிபதி ஆட்சி வரும் ஏனென்றால் ஜெயலலிதா அம்மா என்னைக்கு அந்த அம்மா சீட்டில் ஏறிச்சோ அன்னைக்கு அடுத்த நாளே நான் முழங்கிட்டேன் கத்தாவே ஐ வாண்ட் ரீ எலெக்ஷன் சொன்னது இந்தியாவிலேயே தமிழ்நாட்டிலேயே ஒரு ஆள் இருப்பானா அது நான் தான் அது கத்திருக்கு தெரியும் ஏன்னா நம்ம சீட்டு ஏறின அடுத்த நிமிஷமே நான் சொல்லிட்டேன் இது என்னுடைய இட்ஸ் மை ஓன் வில்லிங் என்று நான் சொன்னேன் ஆண்டவரே இது என்னுடைய சொந்த விருப்பம் இது தனிப்பட்ட என்னுடைய விருப்பம் நான் சொல்றேன் எனக்கு ரீ எலெக்ஷன் வேணும் ஆண்டவரேன்னு சொன்னது எப்படின்னு தெரியாது அந்த அம்மா ஆட்சி டிசால்வ் ஆகாது அந்த அம்மா இருந்திருந்தா ஆனாலும் நான் ஜெபம் பண்ணேன் இது மாதிரி நடந்துட்டு இருக்குது இன்னும் நடக்கும் ஒன்றும் பயப்பட வேண்டாம் நம்ம தொடர்ந்தேச்சியாக தமிழ்நாட்டை பிளஸ் பண்ணி தான் பேசணும் தமிழ்நாடு உங்க நாடு எப்படி இருக்குன்னா சூப்பரா இருக்குன்னு சொல்லணும் எப்படி இருக்க போதும் அஞ்சு வருஷம் அப்படின்னு கேட்டா என்ன சொல்லணும் அற்புதமான ஆட்சியா இருக்க போதையா இந்தியாவிலே அப்படி ஒரு ஆட்சி அமைய போறது இல்ல சரித்திரத்தில் எழுதப்பட வேண்டிய ஆண்டுகளாக இந்த 4 ஆண்டுகள் வரப்போகிறது மகாபெரிய மாற்றங்கள் வரப்போகிறது திருப்புமனைகள் வரப்போகிறது கட்சியே இல்லாமல் போக போகிறது அது இளைஞர் கட்சியா கிழவன் கட்சியான எனக்கு தெரியாது நல்ல ஆட்சி அமைய போகிறது அற்புதமாய் அமைய போகிறது விழிப்புணர்வு வரப்போகிறது அறிவு புரட்சி வரப்போகிறது அறிவு வெடித்து சிதற வேண்டும் என்று நான் ஃபேஸ்புக்கில் போட்டேன் லெட் தேர் பி அ நாலேஜ் எக்ஸ்ப்ளோஷன் உண்டாகட்டும் அப்படியே எக்ஸ்ப்ளோர் ஆகட்டும் நாலேஜ் எல்லாத்துக்குள்ளேயும் அறிவு இருக்கிறது எல்லாத்துக்குள்ளேயும் திறமை இருக்கிறது நம்ம ஏன் அடகு வைக்கணும் தமிழ்நாடு கல்வி அமைச்சர்கிட்ட வந்து ஒரு அம்மா வந்து NDTV-ல வந்து இங்கிலீஷில் பேட்டி எடுக்குது இவர் ஆ ஓ ஆ ஹாய் அப்படின்னு போயிட்டார் அவ்வளோதான் ஒன்றுமே பேசலை ஆ சரி அவளுக்கு தான் பதில் தெரியாமல் போறான் அவளாவது விடுறாளா துரத்தி கொண்டு போய் பேட்டி எடுக்கிறான் அவன் ஏன் மற்ற அமைச்சர் எடுக்கல என்று சொன்னால் இவன் கல்வி அமைச்சர் என்னங்க ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து வராங்க சரி இல்லைம்மா மற்ற அமைச்சரை பேட்டி எடுக்காமல் இவள் எடுத்ததுக்கு காரணம் தெரியும் தமிழ்நாட்டுக்காரனுக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு தெரியும் உங்களுக்கு இருந்தாலும் கல்வி அமைச்சர் ஆயிடுச்சே வந்த மேட்டரெல்லாம் இமெயில் இங்கிலீஷ் தானே வரும் அதெல்லாம் படிச்சு பார்க்கணுமேன்னு பார்க்க போனா கடைசியில் அவருக்கு என்ன தெரியல பாவம் சரி இப்படி தமிழ்நாடு இருக்கிறது இருந்தாலும் பரவாயில்ல நம்ம பாசிட்டிவா தான் பேசணும் நம்ம தமிழ்நாடு அற்புத நாடு அப்படின்னு சொல்லுங்களேன் சமாதான நாடு அப்படின்னு சொல்லுங்களேன் கிறிஸ்தவ நாடாக மாறப்போகிறது தமிழ்நாடே கிறிஸ்தவ நாடாக மாறப்போகிறது எல்லா அரசியல் சூதுகளும் சூதாட்டங்களும் பொல்யூஷனுக்கு தமிழ்ல என்ன எல்லா அரசியல் மாசுகளும் அழிந்து போவதாக அதனால கத்தர் என்று சொன்ன நீ டெய்லி கமெண்ட் பண்ணி ஜாமன் ஜாமன் அப்படின்னா ரைட் ஓகே ஃபேஸ்புக்லேயே போடு கமாண்ட் விஸ்டம்னு போட்டேன் ஞானத்தை கட்டளையிடுங்க ஞானம் உண்டாகட்டும் தேவ ஞானம் இறங்கி வரட்டும் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் இறங்கி வரட்டும் நமக்குள்ள வரட்டும் உங்கள் பிள்ளைங்கள் எல்லாம் தயவு செய்து அரசியலில் சேர்த்து விடுங்க இன்னைக்கு நான் என்னுடைய கருத்தை நான் சொல்கிறேன் அரசியல் சாக்கடைன்ட்டு போயிடாதீங்க நம்ம போகாட்டி அது எப்படி சுத்தமாகும் நீங்கள் போனதான் அந்த சாக்கடை சுத்தமாகும் சாக்கடை சாக்கடைன்ட்டே நீங்கள் உட்காந்துட்டு இருக்கிறீங்க சுத்தம் பண்ண வேண்டிய நம்ம உட்காந்துட்டு இருக்கிறோம் அதனால் அது சாக்கடையாக தான் இருக்கிறது நீங்கள் போய் உட்காரணும் உங்கள் பிள்ளைங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கு ஒரு வழி மூணு வழி சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஒன்று அரசியல்வாதி ரெண்டாவது சினிமா ஆக்டர் இல்லை டைரக்டர் சினி ஃபீல்டில் போகணும் மூணாவது நல்ல ஒரு பிளேயராக போகணும் அப்படி இல்லை ஒன்றுக்குமே வழி இல்லை சார் அப்படின்னு சொன்னால் நல்ல பிஸ்னஸ் மேனாக போங்க 4வது வாய்ப்பு இந்த 4 வாய்ப்புகள் இருந்தால் நீங்கள் பல கோடிகள் என்ன செய்ய முடியும் சம்பாதிக்க முடியும் சம்பாதிக்க முடியும் இன்னைக்கு பிருத்திவிராஜுக்கு நாலேஜ் இருக்குது ஒரு பெரிய பெட்ரோல் பங்கு ஒரு பெரிய ஜுவல்லர்ஸ் வைக்கலாம் ஒரு பெரிய ஒரு ஜவுளி ஸ்டோர் வைக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை ஒரு ஆசைக்கு உதாரணம் உதாரணம் சொல்ல வரேன் சிவா சில்ஸோட 2 பங்கு கட்டணும் ஓடுமா ஓடாதா எனக்கு தெரியல சொல்லுங்க ஓடும் தலைக்கு 10-10 லட்சம் ரூபா வாங்கி கட்டணும் ஒரு வார்த்தைக்கு சொல்ல வரேன் எல்லாருக்கும் ஷேர் தரணும் நம்ம ஏன் கஷ்டப்படணும் நிச்சயமா நடக்கும் செய்யணும் எல்லாரும் 10 லட்சத்தை வீட்லயே போட்டுட்டு இருந்தா எடுத்து கொடுத்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு ஷேர் எடுத்துடலாம் அப்படின்னு பார்க்க போனா இப்ப பிருத்திவிராஜுக்கு ஒரு 1 கோடி ரூபா இருக்குதா 2 கோடி ரூபா இருக்கான்னு கேட்டா கையில திடீர்னு கேட்டா பதில் என்ன வருது இல்லை அதான் வேதனையா இருக்கு அப்ப நமக்குள்ள திட்டங்கள் இருந்தாலும் இப்ப கையில காசு எல்லாம் இடிக்குது பாத்தீங்களா அதை தான் நானும் சொல்ல வரேன் இப்படியே வேலைக்கு போனீங்கன்னா இப்படியே தான் இருக்கும் 1 லட்சம் வாங்க 30 லட்சம் 30,000 டாக்ஸ் கட்ட
பத்தாயிரம் தசாமம் கொடுக்க இருபதாயிரம் வீட்டுக்கு இது கட்டுறீங்களா லோனு? இருபதாயிரமா? இருபதாயிரம் போக, டீசல் பெட்ரோலுக்கு போக, பேண்ட் ஷர்ட்டு போக, வீட்டு வாடகை போக, கையில் வர்றது 20 ரூபா 30 ரூபாயின்னு தெரியல. பேர் என்னது? 1,10,000. சொல்லுவேன்ல, நேரம் வரும்ல. அதனால சொல்ல வர, எல்லாம் சிந்திச்சுக்கோங்க, செயல்படுங்க. எல்லா கிறிஸ்தனும் ஒன்றுபட்டால் ஜெயிச்சிடலாம். என்னுடைய ஆசை யாருக்கும் புரியல, ஒருவேளை கடவுளுக்கு தான் புரியும் நினைக்கிறேன். திருச்சி சபையில், சென்னை சபையெல்லாம் 20,000 பேர் வராங்க. 20,000 பேர் தலைக்கு 1 கோடி ரூபா கொடுத்தானா, மெட்ராஸ்லேயே சென்னையிலே இல்லாத ஒரு மிகப்பெரிய ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் என்ன செய்யலாம்? மால் கட்டலாம். கட்டி விட்டா நம்ம விசுவாசிங்க அத்தனை பேருக்கும் ஷேர் கொடுப்போம், உட்காந்துட்டே தின்னுங்க எல்லாரும். எவனோ ஒருத்தன் கட்டுறா, நீ போய் காசை கொடுத்துட்டு வர. ஏன் நம்ம வாங்கக்கூடாது? நம்ம ஏன் கட்டக்கூடாது? அந்த எண்ணம் உங்களுக்குள்ள வரணும். நீங்க முதல் ஜெபம் பண்ணுங்க. இப்ப சம்பாதிக்கிறதெல்லாம் சம்பாத்தியமே கிடையாது. நீ நான் சொல்றேன், அது டேவிட் ஆகட்டும், ரமாவாகட்டும், யாராகட்டும், இதெல்லாம் ஆரம்பமே ஒழிய இது முடிவே இல்லை. இது ஜஸ்ட், இட் இஸ் ஜஸ்ட் எ பிகினிங். இது அவ்வளவுதான். இது ஒரு அப்படியே ஒரு இனிஷியல் ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கீங்க. இது அப்படியே விருட்சமாக வளர வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். விருட்சமாக வளரும் நான் விசுவாசிக்கிறேன். உங்களுடைய தரிசனத்தை முதலாவது விசாலமாக்குங்கள். நான் பெரிய என்னுடைய தரிசனம் பெரிதாக இருக்க வேண்டும். நான் முஸ்லீம் மிகப்பெரிய கடையை ஸ்தாபிப்பேன். எல்லாமே உங்க கடையில் இருக்கிற மாதிரி கனவு காணுங்கள். ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைங்க. ஒரு மிகப்பெரிய ஜவுளி ஸ்டோரை கனவு காணுங்கள். மிகப்பெரிய ஒரு ஜுவல்லர்ஸ் கடையை நீங்க கனவு காணுங்க. பெரிய தொழிலதிபராக உங்களை காணுங்கள். தமிழ்நாட்டிலேயே அந்த பிசினஸ் யாரும் பண்ணிருக்கூடாது அப்படின்னு ஒரு ஜவம் பண்ணக்கூடாதா என்ன ஷர்மி? தமிழ்நாட்டிலேயே ஆமா, என் பிசினஸ் தான் நம்பர் ஒன் பிசினஸா இருக்கணும், அற்புதமான பிசினஸா இருக்கணும் சொல்லி நீங்க என்ன செய்யணும்? நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஞானத்தை அவர் மேலும் தருவார். அவர் வித்தியாசமா செய்யணும்னு ஆண்டவர் ஆசைப்படுறார். ஆளுக்கு ஒரு குரலை கொடுத்த தேவன், ஆளுக்கு ஒரு கைதேகையை கொடுத்த தேவன், நம்ம பிள்ளையை வித்தியாசப்படுத்தணும்னு கர்த்தர் ஆசைப்படுகிறார். வித்தியாசப்படுத்தி கனப்படுத்துவேன்னு சொன்ன கர்த்தர் உங்களை வித்தியாசப்படுத்த விரும்புகிறார். நீங்க உட்காந்துக்கிட்டு என்ன செய்யலாம் என்ன செய்யலாம்னு கேட்டுட்டு ஜான்சிக்கு எனக்கு தெரிஞ்சு 4 வருஷமா கேட்டுட்டு இருக்குது. என்ன கடை வைக்கலாம், என்ன கடை இருந்துச்சு. அதுக்கப்புறம் பின்னாடி ரட்சிக்கப்பட்ட வந்த நேத்து முளைச்ச ராமா, முந்தானத்து பஞ்ச மலையில நேத்து முளைச்ச ராமா இன்னைக்கு கடை வச்சு 30,000 ரூபாய் சம்பாரிச்சிட்டு இருக்குது. நம்ம உட்காந்து என்ன கேட்டுட்டு இருக்கிறோம், என்ன கேட்டுட்டு இருக்கிறோம், என்ன பிசினஸ் செய்யலாம்? நீ கையிடும் எல்லா வேலையிலும் உன் தேவனாகி கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார் என்ற விசுவாசம் உங்களுக்கு இன்னும் வரவில்லை. என்ன வேலை செய்யணும்னு கேட்டுட்டே இருக்கிறீங்க. அந்த நேரத்துக்கு டப்பா தூக்கி போட்ட தண்ணி பாட்டில பொறுக்கி போட்டு 600 ரூபாய் கிடைச்சிருக்கு ஒரு நாளைக்கு. நம்ம என்ன வேலை செய்யணும், என்ன வேலை செய்யணும், என்ன வேலை செய்யணும். சரி, ஆகவே அந்த காரியத்தை நாம வச்சுக்கொள்ளுங்க. தமிழ்நாட்டுக்காக கட்டாயமாக நீங்கள் ஜபிக்க வேண்டும். அப்புறம் ஒரு காரியத்தை கர்த்தர் சொன்னார். என்ன சொன்னார்னா, ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள் என்று கர்த்தர் சொன்னார். அப்பனா எதுக்கு சொன்னாரு, ஏன் சொன்னாரு? பாக்குறது வேற, கவனிச்சு பாக்குறது வேற. ஏன் கவனிச்சு பார்க்க சொன்னாரு ஆண்டவர்? அதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. எப்பயும் பார்த்த மாதிரி பார்க்காத, 3ஆம் கிளாஸ் ஸ்கூல்ல பாக்குற மாதிரி பார்க்காத, உனக்கு இருக்கிற மெச்சூரிட்டி மேனோட பாரு, அதை கவனிச்சு பாரு, சில விஷயம் இருக்குது கவனி அப்படின்னு சொல்லி ஆகாயத்து பட்சிகளை கவனிக்க சொன்னார். ரைட். இப்ப நான் இன்னொரு விஷயம் சொல்றேன். எங்க கிட்ட கத்த சொன்னது நான் உங்க ஷேர் பண்ணிக்கிறேன். பக்கத்து வீட்டுல ஒரு அம்மா அந்த இட்லிக்கு சாம்பார் சூப்பரா வைக்குது, வெங்காய சாம்பார் அருமையா வச்சிருக்குது. சரி, அதே மாதிரி சாம்பார் எனக்கு வேணும், நான் என்ன செய்யணும்? அந்த அம்மா தூங்கும் போது டப்பா குழம்பு குழம்பு செட்டு ஊத்திட்டு வந்துடணுமா? டெய்லி என் வீட்டுக்கு வரணும்னு என்ன செய்ய முடியும் அப்படின்னா, என்னதான் செய்யணுங்க? அந்த அம்மா கிட்ட போயிட்டு என்ன படிக்கணும் கரெக்டா சொல்லணும். எதை படிக்கணும்னு அனுப்ப, எனக்கு அதே மாதிரி சாம்பார் வேணும், நான் எதை படிக்கணும்? அந்த அம்மாவுக்கு மூக்கு எவ்வளவு நீளம், எதை படிக்கணும்? நித்யா பேச கேட்டு, அப்ப அந்த சாம்பார் எப்படி செய்யணும்னு படிக்கணும். அந்த சாம்பார் எப்படி செய்யணும்னு படிக்கணும். அப்படியே வச்சுக்கலாம். ரைட்டா? இப்ப என்கிட்ட ஆண்டவர் ஒரு பாயிண்ட் சொன்னார், கவனிச்சுக்கிறீங்களா? நீங்க பணக்காரன் அவன என்ன செய்யணும்னு கேட்டார். இப்ப நீங்க யார படிக்கணும்னா, பணக்காரனை படிக்கணும் வேணா? அதைத்தான் நானும் சொல்றேன். அதுதான் பணக்காரனை படிக்கணும்னா அதான் சொல்றேன். அவன் பணக்காரனா எப்படி ஆனான்னு என்ன செய்யணும் நீங்க படிக்கணும். பாசஸ் மத்தியில் சொல்றேன் நான், பைபிளையே படிச்சிருந்தா சபை வளராது. எல்லாத்துக்கும் கோபம் தான் என்ன செய்யட்டும். சபை வளரணும்னா ஏற்கனவே 5,000 பேர் 10,000 பேர் சபை உள்ள பாஸ்டர்கிட்ட போயிட்டு வெக்கப்படாம அவர் செருப்புக்கு பாலிஷ் போட்டு, அவர் கோவணத்தை துவைச்சு போட்டு, அவர் காரை தொடச்சி, அவருக்கு கிளீனரா, வேலைக்காரனுக்கு வேலைக்காரனா ஒரு 5 மாசம் இருந்தா அவர் சபை எப்படி வளர்ந்து என்ன செய்யலாம்?
அதை படிங்கடா மொத போயிங்கிறேன். அதை படிச்சுட்டு வாங்க சபை வளரும். அதை விட்டுட்டு அல்லேலூயா அல்லேலூயா ஆளே இல்லையா ஆளே இல்லையா அல்லேலூயா ஆளே இல்லையான்ட்டு உட்காந்துட்டு காண்டிதான். அதே போலதான் பணக்காரன் ஆகணும், ஆண்டவரே ஆண்டவரே அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயான்னு ஜான்சி மாதிரி கீத்த பிச்சுக்கிட்டு எத்தனையோ கட்டில் ஆட்டு ஆட்டி காலெல்லாம் உடஞ்சி போச்சு. ஆனா என்ன ஆகலை அப்படின்னா இன்னும் ஒரு வேலை கூட செய்யல. சவுண்ட் எங்க வருது? பக்கத்துலயா? ரொம்ப சந்தோஷம். பாத்தீங்களா, உங்க கவனம்லாம் அங்கதான் இருக்கு. சரி, கவனிக்கலாம். அத நீங்கள் அந்த பணக்காரனை படிங்க, அவன் எப்படி பணக்காரன் ஆனான்னு படிங்க. அவன் சொல்லி விளையாட்டாலும் பரவாயில்ல, உலகத்துல ஏற்கனவே வெற்றி பெற்ற மனிதர்கள் எல்லாம் புத்தகங்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க, அதை படிங்க. அதை படிச்சாதான் உங்களுக்குள்ள அதற்குரிய தாகம், அதற்குரிய திட்டங்கள், தீர்மானங்கள், தன்னம்பிக்கைகள் வரும். இல்லாவிட்டால் தன்னம்பிக்கை வராது. அவை அதை நீங்கள் மனதில் வச்சுக்கொள்ளுங்க. குஷ்புகளை வேணும்னா எப்படி செய்யணும்னு படிக்கணும், பணக்காரன் ஆகணும்னா பணக்காரன் எப்படி ஆகணுங்கிறத படிச்சாதான் நீங்க படிக்க வேண்டும். வெற்றி என்பது ஒரு பாடம், ஒரு கலை. அடிக்கடி சொல்றேன், இது உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால பாஸ் பண்ற சப்ஜெக்ட் அல்ல. இது நன்கு வரையறுக்கப்பட்ட, நிரூபிக்கப்பட்ட உண்மைகள் அடங்கியதுதான் வெற்றி என்று சொல்லக்கூடிய ஒரு பாடம். அந்த அந்த பாடத்தை நீங்கள் படிக்க வேண்டும்படி நான் விரும்புகிறேன். ஒரு காரியத்தை சொல்றேன், போன திங்கட்கிழமை நான் பெரம்பலூருக்கு போயிருக்கும் போது அங்க பெரம்பலூருக்கு வரவங்க வந்து சத்திரமணவேலூர் இருந்து நிறைய பேர் வராங்க. அப்ப சத்திரமணவேலூர் விசுவாசிகள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அந்த ராஜாவை பத்தி, மினிஸ்டர் ராஜாவை பத்தி ஒரு ஒரு காரியம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னு உங்ககிட்ட சொல்றேன், காது கொடுத்து கேட்டுக்கோங்க. வல்லியம்மன் ஒரு அம்மா நம்ம சபைக்கு வராங்க. பாஸ்டர், நாலு படி போடுறது வல்லம், எட்டு படி போடுறது மரக்கா. ஒரு ஒரு படினா ஒரு லிட்டர் பிடிச்சா ஒரு படி, ரெண்டு படி பிடிச்சா பக்கா. ரைட்டா? அந்த வல்லத்தை அடகு வச்சு என் பிள்ளைய படிக்க வைக்கணும்னு எங்கிட்ட அடகு வச்சாங்க பாஸ்டர். நம்ம விசுவாசிக்கிட்டீங்கயா, எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. என்னையா நிஜந்தாமா சொல்றீங்களா? ஆமா, நான் வாங்கின பாஸ்டர், என்னை நம்புங்க. எத்தனைக்கு வச்சாங்க நான் வரல, ஆனா எங்கிட்ட வல்லத்தை அடகு வச்சு என்ன சொல்ல என்ன சொன்னாங்கன்னா, அம்மா என் மகன் பேர் நான் ராஜான்னு வச்சிருக்கிறேன், இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு என் மகன் ராஜாவை போல வாழ போறான், நீயும் நானும் பார்க்கத்தான் போறோம். இன்னைக்கு நான் வல்லத்தை அடகு வைக்கிறேன், ஆனா என் மகன் ராஜா மாதிரி வருவான்னு அன்னைக்கு சொல்லிச்சான். இது இவங்க கற்பனை பண்ணி சொல்லல, எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாக சொன்ன வார்த்தையை இன்னைக்கு சொல்றாங்க. சாரதாசை பத்தி போன வாரம் நீங்க சுசாஸ்திரம் சொன்னதை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த வெள்ள வேட்டியில 50 சேலை கூட வைக்கிறதுக்கு இருக்காதான், 10 சேலை 20 சேலை சுத்தி நிறைய வித்திருச்சுன்னு சொல்லி பொய் சொல்லி விற்பாராம். அவ்வளவுதான் சேலை, தோல்ல சுமந்து கொண்டு தெரு தெருவா சேலை சேலம் கத்தி விற்பாங்க பாத்தீங்களா. அந்த சேலை வியாபாரம் பண்ணினவர் தான் இன்றைக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய ஜவுளிக்கடை வைத்திருக்கிறார் என்று பெயர் பெற்ற சாரதா சோனர். ஒரு 10க்கு 10 கடையில இன்னொருத்தன் கடை வச்சு அந்த கடையில ஒரு வேலைக்கு போய் அந்த கடை டல்லாயி அந்த கடை உட்காந்து இந்த கடையை விட்டுறேன்னு சொல்லும் பொழுது சாரதா சோனர் நான் எடுத்து அதை நடத்துறேன்னு சொல்லி பொறுப்படுத்தி நடத்தினவர் நடத்தி இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஆளா இருக்கிறார். நம்ம உட்காந்துட்டு என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம் தெரியலையே. அது டாக்டர் ஆகட்டும் யாராகட்டும், நீங்க பிசினஸ் பண்ணால் ஒழிய ஆத்தோ செல்வராஜ் டாக்டர் கிட்ட போனேன் போன வாரம், எனக்கே கவலையா தான் இருந்துச்சு. நான் 100 ரூபா தான் ஃபீஸ் கொடுத்தேன், மாத்திரைக்கு ஒரு 100 ரூபா இருக்கட்டுங்க. ஒரு நாளைக்கு 10 பேர் வருவானா 5 பேர் வருவானான்னு எனக்கு தெரியவில்லை. என்னை பார்த்துட்டு மேல போயிட்டாரு, அப்புறமே பெல் அடிச்சு அப்புறமே வந்து பார்த்துட்டு போறாரு. அவ்வளவுதான், ஒரு நாளைக்கு 10 பேர் 20 பேர் வந்து 2000 சம்பாதிச்சா அவரு டாக்டருக்கு படிக்க வேண்டிய அவசியமே இல்லையே. அவே உங்களுக்கு ஒரு கையில தொழில் இருக்க வேண்டும் என்பதற்காக நான் உங்கள் மத்தியில் நான் சொல்றேன். அதுவே பிசினஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அன்னை ஏஜென்சிஸ் முசல்ல இப்ப போகும்போது பார்த்துருப்பாங்க, உலக சந்தை கேத்தா அப்படி. நம்ம சபையில குமார்னு ஒரு தம்பி வருவா, அப்படி கொப்பம்பட்டியில இருந்து குடத்தை இறக்குவாங்களாம். அப்போ வந்து ஆழ்வாஸ் பெல்ல எடுத்து அப்படி கடை, மேக்சிமம் 8க்கு 15 தான் இருக்கும் கடை, ரொம்ப சின்ன கடை, சின்ன கடை. அதுல வந்து கொப்பம்பட்டில இருந்து குடம் வந்து இறங்குமா. அப்ப குடம் இறங்கிட்டு அந்த வண்டிக்காரன் வந்து வாடகைக்கு நிப்பானான், சார் வாடகை கொடுங்க சார் நான் கிளம்புறேன் அப்படின்னா, தம்பி கோச்சிக்காத, இதை வித்துட்டு நான் அடுத்த வாரம் தரேன், என் கையில காசு இல்லைன்னு சொன்னவர் தான் இன்னைக்கு முசில்ல அன்னை பாத்திர கடல் என்று வைத்திருக்கக்கூடிய மனிதன். சுப்பு ஏஜென்சிஸோட ஓனர் 3ஆம் கிளாஸ் படிக்காதவர் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், உண்மையா பொய்யாங்க எனக்கு தெரியாது. தினேஷ் ஏஜென்சிஸ் 10க்கு 10 வச்சிருந்த மனுஷன்,
பாலு மெஸ் வந்து என்னோட கிளாஸ்மேட் இன்னைக்கு முஸ்லிம்ல மிகப்பெரிய 10 பணக்காரர்ல ஒருவனாக இருக்கிறான் ரமேஷ் பாய்மில் அவன் என் கிளாஸ்மேட் அது அவங்க அப்பா பணக்காரனானதால அப்படி வச்சார் எல்லாருமே கீழ இருந்து மேல போனவங்க தாங்க யாருமே மேல இருந்து தகால்னு கீழ குச்சிட்டு பறக்கும் போதே சில்வர் ஸ்பூன்ல பறக்கல சசிகலா சில்வர் ஸ்பூன்ல பறந்துச்சா இல்ல பழனிசாமி தான் பறக்கும் போதே பணக்காரனா பறந்தாரா இன்னைக்கு எல்லாம் பெரிய இடத்துல போய் உட்காரல இன்னைக்கு அந்த அம்மா ஜெயலலிதா சொல்லுங்களா இந்த அம்மா வெளியே இருந்தாங்கன்னா ஜெயலலிதா ஆட்டினதை விட 10 மடங்கு ஆட்டிப்படும் 10 மடங்கு ஆட்டிரும் அடங்கிதான் ஆகணும் பணம் இருக்குது அதிகாரம் இருக்குது நான் ஆட்டுறேன் நீ ஆடு जयंतीमो उन्ना பழனிசாமி பின்னாடி கை கட்டிட்டு வரணும் இந்த அம்மா அப்படி சக்கு சக்கு நடந்து போனா நான் கேக்குறேன் இப்ப யார் யா முதலமைச்சர் கேக்குறேன் தமிழ்நாடு சரி அதனால நான் உங்களுக்கு என்ன சொல்றேன் முதலமைச்சர் ஆகணும்ங்கற ஆசை இல்லனாலும் பரவாயில்ல அட்லீஸ்ட் ஒரு முதலமைச்சருக்கு ஃப்ரெண்டாவது போயிட்டு உள்ளுக்குள்ள போய் என்ன செய்யணும் டீ ஊத்தி குடுக்குற அளவுக்கு போய் சேருங்க போங்க கத்தர் உங்களை உயர்த்துவதற்கு ஒரு வாய்ப்பு தாங்க அரசியல்ல முதலாவது இறங்குங்க உங்க பிள்ளைகளை அரசியல்ல இறக்கி விடுங்க உங்க பையன் காலேஜுக்குலாம் வரும்பொழுதுலாம் நான் 10 வருஷம் அந்த கட்சியில் இருந்தேன் 5 வருஷம் அந்த கட்சியில் இருந்தேன்னு சொல்லணும் இருக்கட்டும் அது சமயத்துக்கு என்ன செய்யும் சமயத்துக்கு உதவும் அது உங்களை கொண்டு போய் மேலே வைக்கும் இளங்கர் அணி உருவாகத்தான் போகிறது எல்லாருக்கும் சொல்கிறேன் உங்கள் ஊரில் இளங்கர் அணி ஆரம்பிக்க போகிறாங்க இளங்கர் கட்சி டெய்லி வாட்ஸ்அப்லையும் ஃபேஸ்புக்லையும் போட்டே இருக்கிறாங்க உங்கள் பேரை தயவு செய்து பதிவு பண்ணுங்கள் நல்லா பதிவு பண்ணுங்கள் தேவன் சரியான நேரத்திலே சரியான காலகட்டத்திலே நம்மை உயர்த்த தேவன் வல்லவராக இருக்கிறார் இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால நீங்க மிகப்பெரிய நபராக மாறிவிட முடியாது தேவனுடைய வாக்கு தத்தம் நிறைவேறாது 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 110,000 சம்பாதிக்கிறதுனால வாக்கு தத்தம் நிறைவேறாது அதனால இது இல்லாம வேற ஏதாவது வருமானத்துக்கு வழி இருக்கிறதா என்று நீங்கள் சிந்தித்து பார்த்துக்கொள்ளுங்கள் சரி இப்ப எல்லாத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்குது இப்ப நான் மலைப்படி மலை எடுத்து வரேன் நம்ம எல்லாத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்குது இந்த நோக்கத்துல இருந்து நான் உங்களுக்கு என்ன சொன்னா நோக்கத்தை விளங்கிக் கொண்டால் நல்ல கவனிங்க நோக்கத்தை விளங்கிக் கொண்டால் அந்த சட்டத்தை மீறலாமா மீற வேண்டாமா அல்லது எப்போ மீறலாம் எப்பொழுது மீறக்கூடாது என்பது நமக்கு தெரியும் உதாரணம் சொன்னா புரிஞ்சுக்கோங்க உதாரணமா அம்மா சொல்றாங்க பிள்ளைகிட்ட கண்ணு கத்தி எடுக்காதேன்னு சொல்றாங்க கத்தியில எடுக்கூடாது வை அப்படிங்கிறாங்க ஆமா ரைட் அப்போ கத்தி எடுக்கல அம்மா சொல்லிட்டாங்கன்னு அந்த புள்ள சாகிற வரைக்கும் கத்தி எடுக்காம இருந்தா இவன் எப்படி என்னைக்கு டாக்டர் ஆகுறது ஆக முடியாது அப்ப உண்மையிலே அம்மா கத்தி எடுக்க வேணாம்னு சொன்னாலே கத்தி எடுக்க வேண்டாமா கத்தி எடுக்க கூடாதா அப்பருக்கு வீட்டுல கத்தி வாங்கி வச்சே தூக்கி எறிய வேண்டியதானே நீ எது கத்தி எடுத்த அப்ப கத்தி எடுக்கலாம் யார் எடுக்கணும் எப்ப எடுக்கணும் ஏன் எடுக்கணும்னு தெரிஞ்ச பிறகு என்ன செய்யலாம் எடுக்கலாம் இதே போலதான் பைபிள்ல இருக்கிற வார்த்தைகள் எல்லாமே சில சட்டத்திட்டங்களாக சொல்லப்பட்டிருக்கிறது அது அப்படியே போட்டு தலையில தூக்கி வச்சிருக்கிறதுக்காக அல்ல எந்த நேரத்துல அதனுடைய நோக்கம் என்ன என்று விளங்கிக் கொண்டால் அந்த சட்டத்தை மீறலாமா வேண்டாமா அப்படிங்கறத நம்ம கத்துக்கொள்ளலாம் அந்த சட்டத்தை மீறலாமா வேணாமா ஒன் வே டிராபிக்ல நம்ம போக கூடாது சுஷ்லா சிஸ்டர் பைய புடிங்கிட்டு நான் ஓடுறேன் ஒன் வே டிராபிக்ல வண்டியில புருன்னு போறேன் நான் போக கூடாது போறேன் இப்ப போலீஸ்கார் என்னை பிடிக்கணும் எப்படி வந்தவனு ஒன் வேல தான் வந்தவனு நான் போனா தப்பு போலீஸ்காரன் வந்தா தப்பு இல்ல நான் தூக்கல் தொங்க வச்சா தப்பு நீதிபதி தொங்க வச்சா தப்பு இல்ல அப்ப ஒரு சட்டத்தை நாம் விளங்கிக் கொள்வோம் என்றால் அந்த சட்டத்தை எப்ப மீறலாம் அந்த சட்டம் ஏன் எழுதப்பட்டது என்று தெரியும் பொழுது நமக்கு அந்த பரந்த அறிவு நமக்குள்ள உண்டாகும் சரி இதுல இருந்து என்ன சொல்ல வந்தேன் என்று சொன்னால் ரோமர் 11 ஃபேன்சி நம்பர் 11 மறக்கூடாது போட்டு காமிங்க பார்க்கலாம் ரோமர் 11 ஜெயந்தி அம்மா நீ போறதுக்குள்ள நான் அடுத்த வருஷம் தீய போயிடலாம் போறேன்
நான் வாசிக்கிறேன், ரெக்கார்டாக வைத்து நான் வாசிக்கிறேன். நன்றிமா. இப்படி இருக்க விழுந்து போகும்படிக்காக இடறினார்கள் என்று கேட்கிறேன். அப்படி அல்லவே, அவர்களுக்குள்ளே வைராக்கியத்தை எழுப்பத்தக்கதாக அவர்களுடைய தவறுகளினாலே புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு கிடைத்தது. 12, அவர்களுடைய தவறு, இஸ்ரவேல் ஜனருடைய தவறு, மிஸ் பண்ணிட்டாங்க. தவறுதல் என்றால் மிஸ் பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பத்தை இழந்துட்டாங்க. அவர்களுடைய தவறு, இஸ்ரவேல் ஜனருடைய தவறு உலகத்திற்கு புறஜாதிகளுக்கு ஐஸ்வர்யமும், இஸ்ரவேலுடைய குறைவு புறஜாதிகளுக்கு ஐஸ்வர்யமாய் இருக்க அவர்களுடைய நிறைவு எவ்வளவு அதிகமாய் அப்படி இருக்கும் என்று ஆண்டவர் அங்கே சொன்னார். இதை வச்சு நான் ஏற்கனவே பேசிட்டேன், விளக்க விரும்பவில்லை. இப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா, இதை வச்சு ஒரு முக்கியமான ஒரு காரணம் சொன்னால் ரீகால் மாத்திரம் பண்ணுறேன். இறைவன் ஜாதி பார்க்கிற தேவன் அல்ல. எங்கெல்லாம் ஜாதி ஜாதி என்று வருகிறதோ அங்கெல்லாம் தேசம் தேசம் என்று ஆங்கிலத்திலே வருகிறது. சிங்கப்பூரில் மிதுன் மன்னனுக்கு தெரிஞ்சிருக்கலாம், மிதுன் அந்த சிங்கப்பூரில் வந்து கேஸ்ட் எல்லாம் பார்ப்பாங்களா, கேஸ்டிசம் இருக்குதா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுதான் சொல்கிறேன், நான் மலேசியாவுக்கு போகும்போதே கேஸ்ட் என்னன்னு கேட்டால் சிரிக்கிறானுங்க. மைலேஜ் என்னன்னு கேட்டால் சிரித்தான், ஒருத்தர் நாலஞ்சு பேர் சிரிச்சிட்டான். மைலேஜ் என்னன்னு கேட்டேன், என்னை வித்தியாசம் பார்க்குறான், குஷ்டம் பிடிச்ச மாதிரி பார்க்குறான். மைலேஜ் என்னன்னு கேட்ட பாவத்துக்கு, ஏன்னா அவங்க மைலேஜ் என்ன செய்யறதில்லை, பார்க்கறது இல்லை. பெட்ரோல் விலை 30 ரூபா 20 ரூபா நம்ம நாட்டுக்கு விட பாய் தான் இருக்குது. போகிறான், டேங்கை ஃபில் பண்ணுறான். நம்ம மாதிரி பழப்பெல்லாம் கிடையாது. 50 ரூபாய்க்கு போடுங்க, 50 ரூபாய்க்குலாம் முடியாதுங்க, 40 ரூபாய்க்கு போடுங்க, அதெல்லாம் பையா அந்த போனால் டேவிட்டுக்கு தெரியும் ஃபாரின்ல. என்னையா போனா என்ன செய்வீங்க, டேங்க் ஃபில் கேட்கவே மாட்டான். போனா டேங்க் ஃபில் பண்ணி பில் கையில் கொடுத்துரும், அவ்வளவுதான், டேங்க் ஃபில் பண்ணிடுவான் அந்த கண்ட்ரியில. நம்ம தான் உட்காந்து கணக்கு பார்த்துட்டு இருக்கிறோம். சரி, அது போல அங்க வந்து ஜாதி கீதெல்லாம் பேச்சே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இறைவன் ஜாதி பார்க்கிற தேவன் அல்ல என்பதை மறுபடியும் நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆனா நம்ம ஊழியக்காரங்க அழகா என்ன சொல்றானுங்க, ஆண்டவரே பெரிய ஜாதி ஆக்குறேன்னு சொல்லியிருக்கிறாரு, உன்னை பரிசுத்த ஜாதின்னு சொல்லிட்டாரு, உன்னோட புறஜாதின்னு சொல்லிட்டாரு, ஆபிரகாமே என் ஜாதியில கொண்டடுன்னு சொல்லிட்டான், நீ என்னடா புஷ்கோத்துன்னு கேட்கறாங்க. இந்த ஜாதி என்ற பதம் ஆங்கிலத்தில் நேஷன் என்று வருகிறது, தேசம் என்று மொழிபெயர்க்கப்பட வேண்டும். சரியாகவே அதை மல்ல வச்சுக்கொள்ளுங்க. அப்ப பரிசுத்த ஜாதி ஒழுங்கா தான் இருந்துச்சு. இவர் சும்மா இருக்காம பரிசுத்த ஜாதின்னு ஒரு குட்டி கலாட்டா பண்ணாரு. பரிசுத்த ஜாதி என்றால் செட் அபார்ட், செட் அபார்ட் அப்படின்னு வரும். அப்ப பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு 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 நேஷன், ஒரு சந்ததி என்று சொல்வதற்காக செட் அபார்ட் நேஷன் என்று சொன்னார். ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு சந்ததி என்று கர்த்தர் பரிசுத்த ஜாதின்னு சொன்னார். ஒழிய வேற ஏதோ தாழ்ந்த ஜாதி உயர்ந்த ஜாதி என்று அல்ல, ரெண்டு ஜாதியுமே கர்த்தருக்கு ஒரு ஜாதி தான். தேவன் பச்சபாதம் பார்க்கிறவர் அல்ல. அதை விட முக்கியமான நோக்கம், ஏன் இஸ்ரவேல் ஜனங்களை தெரிந்து கொண்டார் என்பதுதான் நான் இந்த ஆதியாம் 2:10 வந்து நான் கொண்டு நிப்பாட்டுற இடம். ஏன் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்லும் பொழுது, கலைவாணி சொல்ல முடியுமா, எந்த இஸ்ரவேலன்னு கேக்குறீங்களா? இல்ல, சிறிய கூட்டம் பெரிய கூட்டம் கேட்கல, என்ன வாட் இஸ் த பர்பஸ் பிஹைண்ட் இட்னு கேக்குறேன். எதுக்காக, ஃபார் வாட் பர்பஸ் காட் ஹஸ் சோசன் த நேஷன் இஸ்ரேல், எதற்காக கர்த்தர் இஸ்ரேலை தெரிந்து கொண்டார்? நம்ம புதுசா யோசிக்குது. அப்துல் கலாம் மாதிரி இங்கெல்லாம் கொஞ்சம் டைஜஸ்டன்ட்னா வெள்ள வெளியர்னு அங்கங்க கௌரவம் சிவாஜி மாதிரி இங்க ஒரு 4 வெள்ள அங்க ஒரு 4 வெள்ள அடிச்சு வந்துடும். இப்ப ஐயாவோட கருத்து சொல்றாரு, சொல்லுங்க. சரி, வந்திருந்தாலும் கவனிக்கல நினைக்கிறேன், சரி கவனிப்போம். மெயின் விஷயம் என்னன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் தெரிந்தெடுத்ததுக்கு காரணம், இறைவன் பல மல்டி கேரக்டர் உடையவர், அவருக்கு மல்டி டைமென்ஷனல் காட். அவர் அப்ப வந்து கடவுள் அன்புள்ளவர், இரக்கம் உள்ளவர், நீதி உள்ளவர், வல்லமை உடையவர், அப்படிப்பட்டவர், இப்படிப்பட்டவர். இந்த தன்மையை உலகத்துக்கு வெளிக்கொணர்வதற்காக ஆண்டவரை அறியாத, பாருங்க, இஸ்ரவேலனும் ஆபிரகாமனும் ஆண்டவரை அறியாதவன் தான். ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட ஒரு மனிதனை எடுத்து அந்த மனிதனை ஆசீர்வதிப்பதன் மூலமாக
மற்ற எல்லா மக்களும் இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் பிரதான நோக்கம். அப்படி பிராடா பாருங்க, இதை விட்டுருங்க. முதல்ல ஆபிரகாமே கர்த்தர் ஏன் தெரிந்து கொண்டார், அங்க போயிடுங்க. ஆபிரகாமே கர்த்தர் தான் எடுத்து உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன்னு கர்த்தர் சொன்னாரு. ஏன் அவனை வந்து ஒரு பெரிய ஜாதி தேவன் ஆக்க வேண்டும் என்று சொன்னால், தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, மிஸ் பண்ணக்கூடாது, புறஜாதிகளை தேவன் கண்ணில் வைக்கிறார். அதாவது புறஜாதிகளை கண்ணில் வைக்கிறாருன்னு சொல்றதை விட உலகத்தில் உள்ள சகல ஜாதிகளையும் கர்த்தர் நேசிக்கிறார். ஆதியாகமம் 12:3 வாசிக்கும் போது, ஆதியாகமம் 12:3 போங்க. பாருங்க கடைசி வார்த்தை பாருங்க, பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம், சரியா சொல்ல போனா எல்லா வம்சங்களும், 3வது வசனம் பின்பகுதி பி பார்ட், பூமியில் உள்ள எல்லா வம்சங்களும் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். இப்ப தேவனுடைய திட்டம் என்னடான்னா, எல்லாருக்கும் அவர் தேவனா இருக்கிறார், எல்லாரும் நல்லா இருக்கு ஆசைப்படுறாரு, ஒரு பாய் கூட சரியில்லை, ஒரே ஒரு பயலை எடுத்து அவனை கர்த்தர் உயர்த்துகிறார், அவனை ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாம் கிரியினால நீதிமானானா, விசுவாசத்தால் நீதிமானானா என்றால், விசுவாசத்தால் தான் நீதிமானானான். ஆகவே அவன் கிரியினால நீதிமான ஆகல, அவன் ரொம்ப நல்லவன் சொல்லல, பொண்டாட்டியே தங்கச்சின்னு சொல்லி போய் சொன்னவன். ஆகவே அவன் ரொம்ப உத்தமங்கிறதால ஒரு வசனம் கூட சொல்லல, ஆபிரகாம் உத்தமன் அன்புள்ளவன் கிடையவே கிடையாது, ஒரு வசனம் கூட கிடையாது. ஏன், ஆண்டவர் சூஸ் பண்ணும் போதே ஒரு விக்கிரக ஆராதனை செய்து கொண்டிருந்த ஒரு தேராகு என்பவனுக்கு பிறந்த மகன் தான் இந்த ஆபிரகாம். அவனை தேவன் எடுத்து ஆசீர்வதித்தோட நோக்கம் என்ன, 12:3 வருது பாருங்க, எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படணும்னா இப்ப என்ன செய்யணும்னு தெரியல. எல்லாருமே கடவுளுடைய வல்லம் இழந்திருக்கிறார்கள். ஒருத்தனை எடுத்து அவனை பூஸ்ட் பண்ணி அவனை தூக்கி விட்டு அதன் மூலமாக எல்லா ஜனங்களும் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். அந்த பிராட் வியூக்கு வாங்க. புறஜாதின்னு சொன்னா பிசாசுக்கு பிறந்த பிள்ளைங்க ஒரு காலும் சொல்லக்கூடாது, ரட்சிக்கப்படாதவர்கள் என்று கூட சொல்லக்கூடாது. அவர்கள் ரட்சிக்கப்படாதவர்கள் அல்ல, ரட்சிப்பை அறியாதவர்கள். என்ன வீரமாமா கட்டில் வந்தா, ஆமா அடுத்த வாரம் ஒரு 10 கட்டில் போட்டுருமா, நல்ல நீட்டா இருக்கணும் கட்டில், குஷன் கட்டில் மாதிரி. ஐயா குளுத்தல வந்தா 10 பேர் நீ கண்டுபிடிச்சிடுற, இங்க வந்து கும்பலோட கும்பல தூங்கிட்டு இருக்கிறேன். இந்த அம்மா 3வது லைன்ல தூங்குதுன்னா அந்த அம்மாவுக்கு புரியாது. இயேசுநாதரே வந்து 35 மைக் எடுத்து காதில் 15 ஹெட்போனை சொல்லி விட்டு பேசு பேசுன்னு கத்து கத்துன்னு கத்தி தலைகளாக நின்று பிரசங்கம் பண்ணா கூட அவங்களுக்கு சில பேத்துக்கு புரியாது. அவங்களாம் யானைக்கு சமம், இருந்தாலும் 1000 பொன், தூங்கினாலும் 1000 பொண்ணுக்கு சமம். அவங்க நீயாமா தூங்குற கத்துக்கணுங்கிற எண்ணத்தோட வாங்க. துறையூர்ல பேசிட்டு இருக்கும்போது 12:30 பெல் அடிச்சு மொண்டாடி டிங் 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 எப்படி இருந்துச்சு, நிப்பாட்டு நிப்பாட்டு அடப்பாவி ஏண்டி கொஞ்சம் முன்னாடி சொல்லக்கூடாது நிப்பாட்டு, அதுல ஒன்னே காலத்து தான் நிப்பாட்டினேன். எல்லாரையும் ஆசீர்வதிப்பது தான் தேவனுடைய திட்டம். ஆபிரகாம் நல்லவன் அல்ல, ஆபிரகாமை தெரிந்து கொண்டால் அவன் இடத்துல தன்னுடைய வல்லமையை நிரூபிப்பதன் மூலமாக முழு உலகத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். ரைட்டுங்களா, ரைட். இப்போ இதுலதான் பரிசுத்த ஜாதி, நான் வேறு பிரித்த ஜாதி என்று ஆண்டவர் சொல்றார். இப்ப கடைசியா இவன்களே இடக்குமடக்கு பண்ணவும் கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு, புறஜாதிகளிலே ஒரு ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டார், ஒரு ஒரு சபையை தெரிந்து கொள்கிறார். பாருங்க இந்த முகம் ஒரு பெரிய வட்டம் அப்படி வச்சுக்கோங்களேன், நான் படம் போட நேரம் இல்லை, எனக்கு போடவும் முடியாது, அங்கே இருக்குது. அதுக்கு என்ன வழின்னு சிந்து தான் சொல்லி தரணும். இங்கே உட்காந்துட்டே வரையிற மாதிரி அங்கே வரணும், ஐபேட்லேருந்து கனெக்ஷன் கொடுத்தா வர மாதிரி. பாருங்க இந்த என் முகம் தான் வந்து முழு பூமி, முழு ஜனம், இந்த ஒரு கண்ணு தான் இஸ்ரவேல் ஜனங்கள். எஸ் நோட் போட்டு காட்டு, அதில் இருக்கும், அதில் உன் செல்ஃபோனில் எஸ் நோட்டில் போட்டு காட்டு பார்க்கலாம், தாராளமாக போகலாம். என்ன பேனா இருக்குது, எல்லாமே இருக்குது, நீ பேஸ்ட் அதனால்தான் நோட்டுனே கொடுத்துருக்கோம். சரி கவனிப்போம், இந்த ஒரு கண்ணு தான் இஸ்ரவேலர்கள். இந்த 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 இஸ்ரவேலனை தெரிந்ததுக்கு நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த மிச்சம் இருக்கிற எல்லா பகுதியும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக. இப்போ தெரியாததுனால இப்போ சபை என்று சொல்லக்கூடிய இன்னொரு வட்டத்தை வெளியே இருக்கக்கூடியதில் ஒரு வட்டம் போடுறார். இஸ்ரவேல் அல்லாத ஒரு கூட்டத்தில் போய் ஒரு சின்ன வட்டம் போட்டு அதை திருச்சபை என்று கர்த்தர் அழைக்கிறார். இப்போ அந்த திருச்சபையினுடைய நோக்கம் என்ன என்று சொல்லும் பொழுது இப்போ ரெண்டு நோக்கம் வருது. எப்படி, இந்த கண்ணுக்கு வெளியே இருக்கிறவங்களும் இந்த கண்ணுக்குள்ளே வரணும். எங்க ரவுண்டு போடு, பெரிய ரவுண்டு போட்டு, ரெண்டு கண்ணு மாதிரி ரவுண்டு போடு, பெரிய ரவுண்டு போடு. வெறும் நோட்டை வச்சிருக்கா, இப்போ போட்டுக்கல அவர் பாருங்க,
இவ்வளவுதான் வட்டம் பாத்துக்காமா டீச்சர் போட்ட என்னப்பா இது டெக்னிக்லாம் வருதுப்பா அப்புறம் ஒரு சின்ன ரவுண்டு போடு கண்ணு மாதிரி கண்ணு மாதிரி போடு இங்க இங்க ஒரு சரி பாருங்க இதுதான் முழு ஜனங்கள் குடும்பம் வைக்கூடாது கூத்தடிக்காத கண்ணு மாதிரி போடுன்னு சொன்னா புருவம் வச்சு மூக்கு வச்சு முடி வச்சு புருவத்தை இது தொங்க விட்டுறாத சரி கவனிப்போம் அந்த சின்ன வட்டம் தான் இஸ்ரவேல் ஜனங்கள் இப்ப என்ன செய்யறார் ஆண்டவர் அப்படின்னு சொன்னா இல்ல பேக் பட்டன் போனாவே வந்துடும் இது வந்து பேக் போனாவே செத்தாயிடும் ரெண்டு மூணு தடவை தொட்டர ரவுண்ட் வந்துருப்பாரு திரும்பி தொடு 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 அந்த இன்னொரு தான் தொடு புருவம் போயிடும் சரி பாருங்க இவ்வளவு பெரிய ஜனத்துல இஸ்ரவேலை தெரிந்து கொண்டார் இங்க ஒரு புள்ளிவை இப்ப இதெல்லாம் புறஜாதிகள் இப்ப இங்க சபையை தேவன் தெரிஞ்சுக்கிறார் அங்கதான் தேவன் சபையை தெரிஞ்சுக்கிறார் இப்ப சபையை தெரிஞ்சுக்கிறதுக்கு நோக்கம் இருக்குது என்னன்னு சொன்னா கவனிங்க இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு காரணம் இவங்க எல்லாம் ஆண்டவரை தெரிஞ்சுக்கணும் இப்ப இப்படி செய்யாதனால சபையை தெரிந்து கொண்டார் இப்ப சபையை தெரிந்து கொண்டது ரெண்டு நோக்கம் இவனும் ஆண்டவரை தெரிஞ்சுக்கணும் இவனும் ஆண்டவரை தெரிஞ்சுக்கணும் இப்படி ஒரு மல்டி பர்பஸா எடுத்தார் கர்த்தர் இப்ப சபையை தேவன் தெரிந்து கொண்டதுக்கு காரணம் என்னன்னா இது ஒரு காரணம் அதுக்கு ஒரு ஆள் பக்கத்துல உட்காரணும் பொழுது நித்யா மாதிரி பிள்ளைங்களை அங்க உட்கார வச்சிருந்தேன் ஆண் மன்னன் அவ்வளவுதான் சரி கவனிங்க இப்ப மறுபடியும் சிக்கல் வருது மறுபடியும் மறுபடியும் சிக்கல் இப்ப கடைசி சிக்கல் எங்க வந்துருச்சு அப்படின்னா கவனிக்கிறீங்களா இப்ப வெளியே ஒரு ரவுண்டு போடு மூணாவது புள்ளி வாய்க்கட்ட போடுற மாதிரி போடு ஒரு சின்னதை போடு போதும் இது வந்து புறஜாதிகள்ல இப்ப கத்தர் ஆசீர்வதிக்கிறார் எதுக்காக தெரியுமா இப்ப மூணு பர்பஸ் ஆயிடுச்சு மத்தவனும் தெரிஞ்சுக்கணும் இஸ்ரவேலனும் தெரிஞ்சுக்கணும் சபையும் தெரிஞ்சுக்கணும் இப்ப நமக்கு வெறி வரணும்னா நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்றேன் பாருங்க நான் துறையூர் போறவர்கள எம்எல்ஏ வீடு கட்டியிருக்காரு அந்த வீட்டை பத்தி யாராவது பொறாமப்பட்டிருக்கீங்களா கிடையாது இதே உங்க அக்கா தங்கச்சி வீடு கட்டியிருந்தா அடி ஒரு எப்படி எரியுது பாத்தியா ஆச்சரியமா இருக்குல்ல அக்கா 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 அம்மா அப்படிங்கிறீங்க ஆனா அக்கா வீடு கட்டிட்டா தங்கச்சிக்கு எப்படி இருக்கு சொல்லுங்க புகைதா இல்லையா அந்த புகைச்சலுக்காக தான் இப்ப கத்தர் என்ன செய்யறாருன்னா உன் புள்ள ஐஏஎஸ் ஆகணும் ஆகல உன் புள்ள டாக்டர்னு ஆசை ஆண்டர் ஆசைப்படுறாரு முடியல அதனால என்ன செய்யறாரு உன் வீட்டு பாத்திரத்தை தேய்ச்சிட்டு இருக்கிற வேலைக்காரி மகளிர் மெரிட்ல போய் டாக்டர் சீட் படிக்க வைக்கிறார் அப்பயாவது உனக்கு என்ன வரணும் வந்திருந்தா தான் வந்திருக்கலாம் இந்நேரம் அப்பையும் வரல ஆனா வரணும்னு அவர் செஞ்சார் சாராயம் குடிச்சிட்டு 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாம 8ஆம் கிளாஸ் கூட பாஸ் பண்ண முடியாதவன் தங்கச்சி வீட்டுக்காரர் பல கோடிகளுக்கு அதிபதி ஆக்குறார் ஏன் உனக்கு சூடு வரத்துக்காக அவிஞ்சி குஞ்சு போச்சா கொஞ்சோண்டு இருக்குதா அப்படிங்கிறதுக்கு உஷ்பேத்தறதுக்காக செய்யறன்னு ராக்கெட்டுக்கு அடியில் வைக்கிற மாதிரி வைக்கிறாரு அந்த ராக்கெட் தான் போயிடுதே போகாத ராக்கெட் உதாரணம் சொல்லு நெருப்பு வச்சாலும் போகாத ஒரு ராக்கெட் சொல்லு கீழே வச்சு அது மாதிரி எரிஞ்சிட்டு இருக்கணும் பானை மாதிரி அது கூட பானை சூடாயிடும் அந்த சூடு கூட நமக்கு வரவில்லை இப்ப ரோமர் 11க்கு போங்க அப்படியெல்லாம் போவே வேணாம் ஜெயந்தி சரி போ ரோமர் 11 பாத்தீங்களா அவர்களுக்குள்ளே வைராக்கியத்தை எழுப்பத்தக்கதாக அவர்களுடைய தவறுதினாலே புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு வந்துச்சு நமக்கு ஏன் ரட்சிப்பு வந்துச்சுன்னே விளக்கம் கொடுக்கிறார் நம்மளை தேவன் ரட்சித்தது ஆசீர்வதிப்பதற்காக அப்ப புறஜாதிகள் நல்லா இருக்காங்கன்னு கண்டு இஸ்ரவேல் ஜனங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னாரு கீழே வரும்போது அவருடைய தவறு உலகத்துக்கு ஐஸ்வர்யமாய் போய்விட்டது இந்த அவர்கள்ங்கிறத எடுத்துட்டு உங்க பேரை போட்டுக்கோங்க உங்களுடைய தவறு தான் இன்னைக்கு உலகத்துக்கு என்னவா போயிடுச்சுங்க பாருங்க ஆசீர்வாதம் சொல்லல அந்த வார்த்தையை கவனிச்சிங்களா ஐஸ்வர்யங்கிற வேடு போடுறாரு அது ஒரு தடவை தான் போட்டாரா திரும்ப வருது பாருங்க அவர்களுடைய குறைவு புறஜாதிகளுக்கு ஐஸ்வர்யமா இருக்க பாருங்க ரெண்டு தடவை போற ஐஸ்வர்யம் ஐஸ்வர்யங்கிற வேடு ரெண்டு தடவை வருகிறது அப்ப அவன் எப்படி பணக்காரனானா உலகத்தான் இங்க கத்தர் காரணம் சொல்றாரு நீங்க மிஸ் பண்ணதுனால அவங்க பணக்காரனானாங்க இதுதான் விஷயம் ஆகவே இதை நீங்கள் தெரிந்து வைத்துக் கொண்டு
புறஜாதி நல்லா இருக்கிறான்னு செஞ்சா நீங்க பொறாமப்படாம புறஜாதியே இப்படி இருக்கும் பொழுது நான் எப்படி இருப்பேன் அதை விட நல்லா இருப்பேன். அவர்களுடைய நிறைவு எவ்வளவு அதிகமா இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்களுடைய குறைவு புறஜாதிகளுக்கு என்ன ஆயிடுச்சுங்க, நிறைவானது. அப்படியானால் இஸ்ரவேல் புறஜாதியுடைய நிறைவு இஸ்ரவேலுக்கு என்ன ஆகும், அதிக நிறைவாக இருக்கும். வேலைக்காரனுக்கே கோட்டு எடுத்து கொடுத்தாருன்னா பிள்ளைக்கு எவ்வளவு எடுத்து தருவாரு. வேலைக்காரனுக்கு இந்த பையனுக்கு சூடு வர்றதுக்காக வேலைக்காரனை கத்திர ஆசீர்வச்சாரு. இப்ப வேலைக்காரன் ஆசீர்வச்சா அவனுடைய நிறைவு பையனுக்கு எப்படியா இருக்குன்னா அதை விட அதிகமாக இருக்கும். அதை விட அதிகமாக இவர் அதை விட டீப்பா பேசுறாரு. நான் பேசுறது டீப் இல்ல இந்த இடத்துல. அவர்களுடைய நிறைவுங்கிறது எவர்களுடைய நிறைவு என்னங்க, என்ன இருக்கு தண்டு ஜாதி தான், அந்த தைரியமா அது வேணும்ல. ரமேஷ் சார் ரொம்ப கஷ்டம் இல்ல, இட்டது பட்டானால் வார்த்தை என்ன. ஏன் அந்த அம்மா வரதில்ல இப்ப, இந்த அம்மா நாலஞ்சு வரம் வரல கேக்குறது இல்லை யாரும். இட்டது பட்டானால் வார்த்தை என்ன, அசந்தா என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அங்கதான் அவர்களுடைய தவறுன்னு வருதா, அவர்களுடைய குறைவுன்னு வருதா, அவர்களுடைய நெறிவுனா ஏன் யோசிக்கிறீங்க. இப்போதான் லலிதா சிஸ்டருக்கு லைட் அடிக்குது. அது அப்படி சொல்லுங்க பாஸ்டர், அவர்கள் அவர்கள் பாஸ்டர். யாருங்க அந்த அவர்கள், நம்மளா? வெரி குட். அவர்களுடைய தவறு உலகத்துக்கு ஐஸ்வர்யமும் அவர்களுடைய குறைவு புறஜாதிகளுக்கு ஐஸ்வர்யமா இருக்க, அப்படின்னா அவர்கள் யாரு? இஸ்ரவேலர்களை மனதில் வைத்து பேசுகிறார். இஸ்ரவேலர்களை மனதில் வச்சு பேசிருக்கிறார். அந்த கான்டெக்ஸ்ட்ல இஸ்ரவேலர் வச்சு பேசுறார். இஸ்ரவேலரை நம்மளையும் இப்படி பேசுறார். அப்ப அவர்களுடைய நிறைவு ஒன்றும் புரியல. நான் தான் பேசுறது, நான் கேட்டது அவங்க குறைவு எனக்கு நிறைவாச்சு. ஏன் நிறைவு அவங்களுக்கு என்னாச்சுன்னு கேட்டனா அப்படின்னு சொன்னா அவர் அதை சொல்ல, இது ஏன், இது ஏன் வார்த்தை, அவர் அதை சொல்லல. அவன் நிறைவு எனக்கு, அவன் குறைவு எனக்கு நிறைவாச்சு, அவன் நிறைவு எனக்கு என்ன ஆகும் கேக்குற. என்ன பேசுறாரு பாருங்க, அவ்வளவுதானே, புஷ் தானே, ஓலப்படாஸ் தான், முசிறி ஓலப்படாசு. ஆசை ஆசையா ஒரு ரூபாய்க்கு 100 ஓலப்படாஸ் வாங்குவேன். அதே காலையில 4 மணிக்கு எழுச்சி எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு எங்க அப்பையும் தீ வெடியும் வாங்கி தர மாட்டான். 5 ரூபாய்க்கு வெடி வாங்கிட்டு ஊசி பட்டாசையும் ஓலை பட்டாசையும் வாங்கிட்டு ஒவ்வொன்றா வைக்கணும். ரொம்ப நேரம் வெடிக்கணும். கழுதை விட்டனாலும் கை நிறைய வேணுங்கிறது போல அள்ளிட்டு வந்து வச்சுக்குவேன். ஒவ்வொன்றா வெடிப்பேன். அப்படியே புசு புசுங்க அப்பா வெடிக்க போதும் காது பத்தும்போது புசுன்னு போயிடும். அதான் முசிறி ஓலை பட்டாசு. சரி வாங்க, விஷயத்துக்கு வாங்க. அவர்களுடைய நிறைவு எவ்வளவு அதிகமாய் அப்படி இருக்கும். அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்களையே மையப்படுத்தி மறுபடியும் பேசுறாரு. சரி ரைட்டுங்க. அதனால் இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. உலகத்தை ஆசீர்வதிக்கப்படுற நோக்கம் வந்து நீங்கள் விட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கிறதுக்காக அல்ல என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். இப்போ லூக்கா 19 போவோம். லூக்கா 19:12 போவோம். போன வாரம் எடுத்தால் தான் லூக்கா 19:12 லூக்கா 19 மத்தே 25 சொல்லப்பட்ட நிகழ்ச்சிகளும் ஒன்றே. அது பின்னாடி நிரூபிக்கிறேன். ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நிரூபிக்கிறதுலாம் பெரிய இது சூத்திரம் தேவையில்லை. பார்த்தாவே தெரியும் இந்த வசனங்கள் அப்படியே அங்கே வரும். ஏன் வேறு விதமாக எழுதப்பட்டிருக்கிறது என்ற கேள்வி கேட்பேன். யாராவது பதில் தெரிஞ்சவங்க பதில் சொல்ல ரெடியாக இருக்கணும். இதுன்னு சொல்லி ட்ரை பண்ணி மனசில் வச்சுக்கோ. நான் கேள்வி கேட்குறேன், அவனுக்கு பதில் சொல்லு. சரி, இந்த நிகழ்வு மத்தையை எழுதுறாரு. அவர் கொஞ்சம் உல்டாவாக எழுதுறாரு. அப்படி ஏன் எழுதுனாருன்னு அப்புறம் சொல்லு, யோசிச்சுக்கோ. ரைட், அம்மா என்னம்மா செஞ்ச, ரைட்மா. பிரபுவாகிய ஒருவன் ஒரு ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வரும்படி தூரதேசத்துக்கு போக புறப்பட்டான். இதில் ஆக்சுவலாக என்ன அர்த்தம்னா, இயேசு நம்ம ஊழியக்காரர்களை சபையை கொடுத்துட்டு மேலே போயிருக்கிறார, அவர் மறுபடியும் வரப்போறாருங்கிறத மனதில் வைத்து அவர் எழுதுகிறார். இருந்தாலும் மல்டி மீனிங் நம்ம எடுக்கணும். அதை இப்போ நம்ம எடுப்போம், நம்ம கடைக்கு எடுப்போம். சரி, ஒரு ராஜா போகிறான். புறப்படும் போது அவன் தன் ஊழியக்காரரில் 10 பேரை அழைத்து அவர்களிடத்துல 10 ராத்தல் திரவியம் கொடுத்து, நான் திரும்பி வளவும் வருமளவும் இதை கொண்டு வியாபாரம் பண்ணுங்கள் என்று சொன்னார். ஜெயந்தி சொல்லிச்சு, இந்த வசனம் நமக்கு இருக்கிறதே தெரியாமல் போயிடுச்சு. எவ்வளவு நாளா நாங்களும் படிக்கிறோம் தெரியல. என்ன அழகான வார்த்தை,
வியாபாரம் பண்ணுங்கள் என்று சொன்னான். இப்ப பத்து பேருக்கு எவ்வளவு கொடுத்தான்? 10 பேருக்கும் 10 அப்ப ஈக்குவலா கொடுத்தானா? சரி, இதனுடைய பொருள் என்ன என்று சொன்னால், இதை மத்தையும் மறுக்கிறாரு, இருக்கட்டும், பதில இதுன்னு சொல்லுவோம், அப்படி பேசுவோம். அப்ப 10 பேருக்கு ஈக்குவல் ஷேர் கொடுத்தானா? அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, அப்துல் கலாமுக்கும் 24 மணி நேரம் தான், பிச்சை எடுக்கிற பிச்சைக்கார பயலுக்கும் 24 மணி நேரம் தான், அவனுக்கும் உடம்புல என்ன ரத்தம் ஓடுது அதே ரத்தம் அங்கேயும் ஓடுது, இவனுக்கு ரெண்டு கை, அவனுக்கு ரெண்டு கை, இவனுக்கு ரெண்டு கால், அவனுக்கு ரெண்டு கால், இவனையும் அவங்க அம்மா 300 நாள் சுமந்தா, அவனையும் அவங்க அம்மா 300 நாள் சுமந்தா. டாக்டர் அம்பேத்கர் சொன்னார், வாழ்க்கை என்பது ஒரு ரம்மி விளையாட்டு, எல்லாருக்கும் 13 சீட்டு போடப்படுகிறது, எல்லாத்துக்கும் 13 சீட் தான், ஆனா அந்த சீட்ல எடுத்துக்கிட்டு எந்த சீட்டை எடுக்க வேண்டிய இடத்துல எடுக்க வேண்டிய சீட்டை எடுத்து இறக்க வேண்டிய சீட்டை இறக்கணும்னா தான் வெற்றி தோல்வி அடங்குகிறது. வாழ்க்கை எல்லாருக்கும் சரிசமமாக இறைவன் பிரித்து கொடுத்துருக்கிறான், அதை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்க, நீங்க சொல்லி தருவேன் லைட்டா, எப்படி பயன்படுத்துறீங்க, இந்த நிமிஷத்தை எப்படி பயன்படுத்துறீங்க, இந்த நாளை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்க, உங்க திறமையை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்க, இதே வேலை செய்யறீங்க, இதே ஒரு மணி நேரத்தில் உங்களுக்கு 100 ரூபாய் லாபம் வருது. டேவிட் யோசிச்சுக்கோயா, நாளைக்கு பிசினஸ் பண்ணும்போது இப்படிதான் பண்ணணும், இந்த பிசினஸ்ல உனக்கு எவ்வளவு லாபம் வருதுன்னு பாரு, இந்த முதலீட்டுல இந்த பிசினஸ்ல இவ்வளவு லாபம் வருதுன்னா, இதே முதலீட்டுல இதே நேரத்துல இதை விட 5 மடங்கு சம்பாதிக்கிறதுக்கு வழி இருக்குதா அப்படின்னு நீங்க என்ன செய்யணும், யோசிக்கணும். இன்னைக்கு ஒரு வரல, அந்த அம்மா வந்திருக்கிறாங்க இல்லைங்களா, கோயம்புத்தூர்ல கர்லான்மத்தை வச்சிருக்கிற ஒரு உங்க வீட்டுக்காருக்கு போன் பண்ணி சொன்னாரா, என்ன சொன்னாரு தெரியுமா தெரியாதா? நல்லா சொல்லு, கேட்கட்டும், எல்லாரும் கேட்கட்டும், சொல்லுமா? மெத்த 10,000 ஒரு 1 லட்சம் 1.5 லட்சம் வரைக்கும் இருக்குது, சொல்லுங்க, நல்ல சவுண்ட் தூக்குங்க, ஒரு மெத்த வித்தா? அவர் சொன்னது முழுசா சொல்லு, சம்பளம் கொடுத்து, வாடகை கொடுத்து, கரண்ட் பில்லு கொடுத்து மிச்சம் 20,000 நிக்குமா, அதனால செய்ய. அப்ப ஒரு மெத்த தான் விற்குமான்னு கேட்காதீங்க, அவர் சாம்பிளுக்கு சொல்றாரு. நீங்கள் நினைப்பது போல எந்த பிசினஸ்லயும் 2 மடங்கு 3 மடங்கு 4 மடங்கு லாபம் இல்லாத பிசினஸ் உலகத்துல கிடையவே கிடையாது, அது முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு பக்கத்துல எது தெரியுதோ அதை பார்த்து நீங்க ஆச்சரியப்படுறீங்க, நீங்கள் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமே கிடையாது. எந்த வியாபாரத்திலையும் 2 மடங்குக்கு கம்மி, 2 மடங்கு வித்தா நீங்க அடிமட்ட மூளைக்காரனாக இருக்கிறீர்கள் அல்லது மூளை கட்டவனாக இருக்கிறீர்கள் அர்த்தம். 2 மடங்கு வித்தாவே, 2 மடங்கே நீங்க 100 ரூபா முதல் போட்டு 200 ரூபா எடுத்தா நீங்க முட்டாள் அர்த்தம். அதுக்கப்புறம் நீங்களாச்சு கடவுளாச்சு யோசிச்சுக்கோங்க. அப்படிதான் பிசினஸ் நடந்துட்டு இருக்குது, ரைட், அதை பத்தி பேசுவோம். அப்ப கத்தர் எங்கே சமமாகத்தான் கத்தர் பிரித்து கொடுத்தார் என்பதை நாம் முதலாவது செய்யணும். இதுல அப்படியே போகும்போது என்ன நடக்குதுன்னா, மேல தள்ளுங்க, அது போன ஒரு வாட்சம் இல்ல, மேல தள்ளுங்க, அந்த 10 ராத்தல் உள்ளவனுக்கு என்ன செஞ்சாருங்க, பாருங்க 16. அப்பொழுது முந்தினவன் வந்து, ஆண்டவரே உம்முடைய 16 உம்முடைய ராத்தலினால் 10 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது என்றான். பாத்துக்கோங்க, லாபம் எவ்வளவு கிடைச்சதுங்க, இது கவர்மெண்ட் ஜாப் கிடையாது, கவர்மெண்ட் ஜாப்ல 10 ரூபா 20 ரூபா ஆகாது, அவன் சொல்லிதான் கொடுத்தான், பணத்தை வச்சு என்ன செய்ய வியாபாரம் பண்ணா. 15 காட்டு, கொஞ்சம் கீழே இருக்கு 15, அங்க பாருங்க 3 லைன் பாருங்க, அவனவன் வியாபாரம் பண்ணி சம்பாதித்தது இவ்வளவு என்று அறியும்படி, மறுபடியும் கொண்டாடுற பாத்தீங்களா, அவனவன் வியாபாரம் பண்ணி சம்பாதித்து இவ்வளவு என்று அறியும்படி அவர் அவர்களை தன்னிடத்தில் அழைத்து வர சொன்னான். இதுல மொத்தம் அதுக்கு வந்து என்ன, we are accountable அர்த்தம், அதாவது நம்ம கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். உங்களிடத்துல தேவன் கொடுக்கிற அத்தனைக்கும் இறைவன் கணக்கு கேட்கறான்னு சொல்ல வராங்க, கணக்கு கேட்கறான் பார், அவர்களை தன்னிடத்தில் அழைத்து வர சொன்னான் இவ்வளவு என்று அறியும்படிக்கு. அப்பொழுது முந்தினவன் வந்து, ஆண்டவனே உங்களுடைய ராத்திரினால் 10 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது என்றான். எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தம ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்திலே உண்மையுள்ளவனா இருந்தபடினால் 10 பட்டணங்களுக்கு அதிகாரியாக இரு என்றான். இதை கூட அப்புறம் சொல்றேன், கொஞ்சம் மேல தூங்க, போங்க போங்க போங்க, இன்னும் போங்க போங்க போங்க.
ஒருத்தன் சொல்றான் விதைக்கா அதை அறுக்கிறோன்னு சொன்னான், அப்புறம் ஏண்டா காசு கரில் வைக்கலாம்னு சொன்னாரு 24. இப்ப பாருங்க சமீபா நிற்கிற நோக்கி அந்த ராத்திரை அவன் கையிலிருந்து எடுத்து 10 ராத்திரல் உள்ளவனுக்கு கொடுங்கள் என்றான். கூத்து கேக்குறீங்களா? இதுல இருந்து ரெண்டு மூணு விஷயம் சொல்லிட்டா என்ன நான் ரீகால் தான் பண்றேன். என்னன்னா 10 பேர்த்து கொடுத்தாரா, இங்க 3 பேர் நிகழ்ச்சி தானே போடப்பட்டிருக்கு, மிச்சம் 7 பேர் ஏன் போடல? 10 பேர்த்து இந்த 10 தவறு கொடுத்தாரு, ஏன் 7 பேர்த்த போடல என்றால் அந்த 7 பேர் தான் நீங்களும் நானும். தின்னுபிட்டு இட்லி சுட்டுட்டு வயிற்றுல வயிற்று ஒழிச்சு போயிட்டு செல்வரை சாட்டாட்டு போய் 30 ரூபா கொடுத்து வந்தீங்கல்ல, அதுல காசு சரியா போச்சு. உங்ககிட்ட 10 ரூபா கொடுத்தாரு, நீ பிரியாணி சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு செய்ய தெரியாம செஞ்சு திங்க தெரியாம தின்னு டாக்டர் கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு வந்ததுனால அவனெல்லாம் லிஸ்ட்லயே வைக்கல, அவன்லாம் மைனஸ் லிஸ்ட். இந்த மூணாவது உத்தம 10 ரூபாய் கொடுத்துட்டானா, அவன் என்ன தப்பண்ணா? 10 ரூபா நீ கொடுத்தப்பா, இந்த 10 ரூபா வச்சுக்கோ, நஷ்டம் வந்துச்சா? 1 பைசா நஷ்டம் வந்துச்சா? 9 ரூபா 99 கொடுத்தனா? இல்ல கரெக்டா நீ 10 ரூபா கொடுத்தா அந்த 10 ரூபா கையில படி அப்படின்னு கொடுத்தானா? அவனுக்கு வந்துச்சு பாரு வேதனை. அது மத்தையில் அவன் எப்படி திட்டான் அப்புறம் பார்க்கலாம். இல்ல லூக்கா திட்டல, நல்ல மனுஷன், இவர் படிச்சிருக்கார் டாக்டர். ஒரு மத்தையை ஆண்டவர் திட்டினது எழுதியிருக்கிறான். அதற்கு அவர்கள் ஆண்டவனே, அவன் பாரு பக்கத்துல இருக்கு வயது புகைந்து பாரு, புகையை தள்ளிக்கோங்க, 10 எடுத்து அவங்கிட்ட கொடுன்னு சொல்றாரு. இந்த 10 வச்சிருந்தேன் பணத்தை எடுத்து யாருக்கு தரணுமா? 10 வச்சு 10 சம்பாதிச்சு கொடுக்க சொல்றாரு. அவங்க எவ்வளவு கொடுத்தாரு கத்தரு சொல்லுங்க? 10. முதல் எவ்வளவு சொன்னாரு? 10. எவ்வளவு சம்பாதிச்சான்? அப்ப 10 + 10 சொல்லுங்க, எவ்வளவுன்னு கேட்கல, 10 + 10 சொல்லுங்க. இப்ப இவர் என்ன செஞ்சிட்டாரு? இந்த 15 கேரட்ட கொடுத்துட்டாரு. இப்ப அவனுக்கு எவ்வளவு போயிடுச்சு? 10 + 10 + 10 அப்படியே இருங்க. இப்ப இவனுக்கு புகையுது. ரமேஷ் ஐயா மாதிரி என்ன கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கப்பா. ஆண்டவனே, அவனுக்கு ஏற்கனவே 10 ராத்திரல் இருக்கிறதேப்பா. அதற்கு அவன், உள்ளவன் எவனும் கொடுக்கப்படும், இல்லாதனிடத்தில் உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நல்ல கவனிங்க, ஃபார்முலாவை தலையில உள்டாவா திருப்புறார் கத்தர். எது உள்ளவன் நினைச்சுக்கிட்டீங்க? பணமா பாத்தீங்களா? பாத்தீங்களா? உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்ப கீழே இருக்குங்க 17 காமிச்சிங்கள, கொஞ்சம் இருக்கு, அந்த 10 பட்டணத்துக்கு அதிகாரி ஆக்கணும் எங்க. 17 பாத்தீங்களா? 10 பட்டணங்களுக்கு அதிகாரி. இப்ப சொல்லுங்க, 10 கூட்டல் 10 கூட்டல் 10 கூட்டல் 10. என்னப்பா கதை? நல்லா போகுது கதை, கும்முன்னு போகுது. ஆனா இந்த 10 முன்னாடி இருக்கிற 3 பத்தையும் தூக்கி சாப்பிட்டுருச்சு பாரு. இந்த 10 என்ன பெரிய 10 தெரியுமா? அது சாதாரணமா 10 பட்டணங்களுக்கு அதிகாரியா இரு. ஆமேன்னு சொல்லுங்களேன். இப்போ எனக்கு ஒரு வெளிப்பாடு, குட்டி வெளிப்பாடு. என்னன்னா 10 ராத்தல் எங்க, 10 பட்டணம் எங்க, நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. மிகப்பெரியது. அப்ப நான் ஆண்டவர் என்ன சொன்னார் அப்படின்னா, டே அந்த ராஜா வந்து அவனுக்கு ஏகப்பட்ட பட்டணம் இருக்குது, அந்த பட்டணத்துக்கு எவன அதிகாரியா போலான்னு மண்டையை போட்டு சொல்லிச்சிட்டு இருந்திருக்காரு. கடைசியா அந்த ராஜா ஒரு முடிவு பண்றான், தலைக்கு 10 10 ராத்தல் கொடுத்து பார்ப்போம், எந்த யோகேஸ் தான் என்ன செய்யறான்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லி தலைக்கு 10 10 ராத்தல் கொடுத்தாரு. இந்த பசங்களுக்கு தெரிஞ்சுதா தெரியல? அப்ப பாருங்க ஆண்டவர் எங்க சோதிக்கிறாரு பாருங்க. எங்க இருந்து ஆரம்பிச்சாரு? அவரே அந்த பாயிண்ட் சொல்றாரு பாரு, கொஞ்சத்திலே. அது எங்க இருக்கு? நீ கொஞ்சத்திலே உண்மையிலவனாக இருந்தபடினால் மத்தையே சொல்றாரு, உன்னை அநேகவற்றிற்கு அதிகாரியாக்குவே. அப்ப பாருங்க, நல்லா கவனிக்கணும். நான் சொல்லதற்கு முக்கியமான விஷயம் என்னடானா, உங்களை கத்தர் எங்க சோதிக்கிறாருனா, கொஞ்சத்துல ஒரு ஆட்டை கொடுத்து அப்படி வச்சு உங்கள்கிட்ட ஒரு ஆடு தராரு கத்தர். இதுல மிகப்பெரிய விஷயம், கொஞ்சம் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த 10 பட்டணம் என்று சொன்னால் நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, நீங்க என்னைக்கு கொஞ்சத்துல என்னைக்கு 1 காசு 2 காசு ஆக்குறீங்களோ, எவன் ஒருத்தன் 1 ஆட்டை 2 ஆடு ஆக்குறானோ, எவன் ஒருத்தன் 1 லாரியை 2 லாரி ஆக்குறானோ, எவன் ஒருத்தன் 1 மினிடோர 2 மினிடோர் ஆக்குறானோ, புரியுதுங்களா, எவன் ஒருத்தன் 1 ஏக்கர் 2 ஏக்கரா மாத்துறானோ, நல்லா கவனிச்சுக்கோங்க, அவனுக்கு 10 பட்டணங்கள் என்று சொல்லக்கூடியது பல கோடிகளுக்கு கர்த்தர் அவர்களை அதிபதியாக மாற்றுவார். இது தேவன் செய்யக்கூடிய காரியம், நீ செய்ய வேண்டிய விஷயமே அல்ல. சார் நீ செஞ்ச வேலை 10 10 ஆக்குன, இப்ப ஆண்டவர் பார்த்தாரு, இல்ல இன்னொரு 10 போடு, இந்த 10 மிகப்பெரிய 10 என்று சொல்லி
பத்து பட்டணங்களுக்கு உன்னை அதிகாரி ஆக்கியிருக்கிறார். இப்போ ஒரு வசனத்துக்குள்ள போவோம். ரெண்டு நாளாகமத்தின் புத்தகம் 16 அதிகாரம் 9 வசனத்துக்கு போவோம். ரெண்டு நாளாகமும் 16:9 இதெல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கணும். ஒவ்வொரு வசனத்தையே ஒப்பிக்கணும். செஞ்சு இப்படியே உட்காந்துட்டு குவா குவான்னு உட்காந்துட்டு இருக்கூடாது. மேடையில் வந்து ஒப்பிக்கணுமாக்கம். ஆமா, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்திலே நீர் மதியில்லாதவராய் இருந்தீர். ஆகையால் இது முதற் கொண்டு போக யுத்தங்கள் நேரிடும். அப்பா இப்ப கேட்டாவே பயமா இருக்கு எனக்கு, வேணாம் அதை கட் பண்ணிடுவோம், அந்த பகுதிக்கு போக வேணாம். ஏன்னா இருக்கிற யுத்தமே அதிகமா இருக்குது. தமிழ்நாட்டில் வேற தர்ம யுத்தம் வேற நடக்குது, இவர் வேற யுத்தங்கள்ங்கிறாரு. சரி, அதை நிப்பாட்டிடுவோம், நம்ம யுத்தத்துக்கு போயிடுவோம். கவனிக்கலாமா? இப்ப என்ன 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 சென்டர் சென்டர் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறீங்களா? மைய பாயிண்ட் என்னன்னு கவனிக்கிறீங்களா? நான் தமிழ்ல ஃபேரா பிரஸ் பண்ணுமா? தேவன்கிட்ட அளவற்ற வல்லமை இருக்கிறதாம், அளவற்ற ஆசீர்வாதங்கள் இருக்கிறதாம். நல்லா கவனிங்க, இதை எவங்கிட்டையாவது கொடுக்கலான்னு சொல்லிட்டு அவரு ஒரு ரெக்ரூட்மெண்ட் நடத்திட்டு இருக்கிறாராம், அவரு ஒரு வேலைக்கு ஆள் எடுத்துட்டு இருக்கிறாராம். கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் என்ன செய்து கொண்டிருக்குது? வீரமாமா தண்ணி குடிமா போமா, உன்னை பார்த்தா எனக்கு தூக்கம் வருது இல்ல. இப்பதானே தெரியுது ஏன்டா டிரைவர் பின்னாடி உட்கார சொல்றான்ட்டு. நீ உன் கண்ணு சொக்கற சொக்கு பார்த்தா எவ்வளவு வேதனை தெரியுமா எனக்கு? நரக வேதனை பட்டு இருக்கிற, அப்படியே தூங்கினா எப்படி கல் தொழிக்காம இருக்கும்? எந்திரிச்சு கேளுமா, தப்பு இல்ல. பின்னாடி வெயில பின்னாடி போ, தப்பு கிடையாது. நட ஓடு, மாடி இருக்கு மேல வெயில்ல. பாயிண்ட் மிஸ் பண்ணாதீங்க. கர்த்தர் வந்து தன்னுடைய அளவற்ற வல்லமை ஜனங்களுக்கு தன்னுடைய மக்களுக்கு கொடுக்கும்படிக்கு கவனிக்கிறீங்களா? எந்தெந்த ஊர் தொலைவுனாருங்க கவனிச்சிங்களா? அப்ப கர்த்தர் தொலைவிட்டு இருக்கிறாராம், எதுக்குங்க? வல்லமையை வெளிப்படுத்துவதற்கு, ஆசீர்வாதத்தை கொட்டுவதற்கு. நம்ம ஒரு பகுதி என் கடையை ஆசீர்வாதம் கேட்டுட்டு இருக்கிறோம், அது நம்ம பகுதி. ஆனா அவரு பகுதி என்ன செய்யறாரு? அவரு டியூட்டியே தானாமா. கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் ஊழியக்காரங்களுக்கு உத்தமன தேடல. ஹலோ ஹலோ, யார தொழுகிறாருங்க? நீங்க சொல்லாதீங்க. என்னமா உத்தம இருதயத்தில் தேடிட்டு இருக்கிறாரு? யார தேடிட்டு இருக்கிறாரு? ஆமா பேச மாட்ட கலைவாணி, நீ பேசு பேசு. ஜி கே தான் அது, ஒரு கேயும் கிடையாது. பைபிள் நாலேஜ் இல்லை, ஜி கே ஜென்ரல் நாலேஜ் கேட்கிறேன். டேவிட் யார் யார் தொலைவிட்டு இருக்கிறாரு சொல்லுங்க. கர்த்தரை பற்றி உத்தம இருதயம். ஹலோ, அவர் யாரு, அவரு எப்படிப்பட்டவர் தெரியணும். உன் யோகிதை கொண்டு போய் அந்த குப்பை தொட்டில போட கூட குப்பை நாசமா போயிடும். தான் இந்த பேஸ்புக்ல ஒருத்தன் போட்டிருக்கிறான், அப்பா இனிமே தமிழ்நாடு உருப்பிட்டு நானா? ஏன்னு கேட்டா வைகோ வந்து வாழ்த்து தெரிவிச்சிட்டானா? யாருக்கு? பழனிசாமிக்கு. அவன் கால் வச்சா உருப்பிடாது, அவ்வளவுதான் இனிமே போச்சு. எங்கிருந்து யோசிச்சுதான் எழுதுவானுங்களோ தெரியல, எனக்கே ஒரு நிமிஷம் புரியல. என்னடா இவன் வந்து வாழ்த்து தெரிவிக்கிறான், இனி அவ்வளவுதான் கட்சி உடஞ்சு போச்சுட்டான், இனி நாட்டுக்கு நல்ல காலம் மறந்துருச்சுட்டான். ஏன்னா இவன் எங்க கால் வச்சா அந்த கால அந்த அந்த இடம் உருப்படாம போயிடுமா? ரைட்டுங்களா? சரி, இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். அப்ப இது இது அதுக்கு நான் விளக்கம் கொடுக்கல. அந்த அவரை பற்றி உத்தம இருந்து என்னங்கிறது அந்த பகுதியை புரிஞ்சுக்கோங்க. அது அந்த பகுதியை வாசிக்கும் போது தெரியும் அது ஏன் அப்படி சொல்றான்னு. நமக்கு அந்த எனக்கு அந்த மைண்ட் வேஷன் எல்லாம் நீ உங்க இருதயம் முக்கியம் இல்ல. நான் வச்சுக்கோங்க, கர்த்தருடைய கர்த்தரை குறித்து உங்களுடைய இருதயம் எப்படி இருக்கிறது அது உத்தமமாக இருக்கணும். கர்த்தரனை வெக்கப்படுத்த மாட்டாரு, தோக்கடிக்க மாட்டாரு. ஏன் உண்மையை பார்த்து கர்த்தர் பேசல, அவர் உண்மையை பத்தி தான் கர்த்தர் பேசியிருக்கிறார் என்று. அவரை குறித்து உங்களுக்கு என்ன வேணுங்க? ஒரு உத்தம இருதயம் உங்களுக்குள்ள இருக்கிறவர்களுக்கு. பாருங்க அவர் என்ன சொல்றாரு, நான் என்ன சொல்றேன். அவரு யாருக்கு வல்லமை வெளிப்படுத்துறாருங்க? நீ யாரு எவனுங்க எனக்கு முக்கியம் இல்ல. அவர் யாருன்னு எவன் தெரிஞ்சிருக்கிறானோ அவனுக்கு என் வல்லமை வெளிப்படுத்துறேங்கிறார். சரி, அவர் தொலைவிட்டு இருக்கிறாரா? அவர் தொலைவிட்டு இருக்கிறார். அப்ப யாருக்கு அதை வெளிப்படுத்தும்படியாக அவர் துளாவி கொண்டிருக்கிறார் என்பது ரொம்ப முக்கியம். இப்ப 1 சாமுவேலுக்கு போவோம், 17. நீங்க ஜெயிக்கிறதுக்கு ஒரு சில வழி சொல்லி தரேன்.
கத்துக்கோங்க. 1 Samuel 17:34-35, 1 Samuel 17:34-35 கவனிப்போம். இதனுடைய பின் பேக்ரவுண்ட் நமக்கு தெரியும், கான்டெக்ஸ்ட் நமக்கு தெரியும். தாவீது சவுலை பார்த்து, என்னப்பா நீ கோலியாத்தோட சண்டை போட்டுருவியான்னு கேட்குறான். நீ சின்ன பையனாக இருக்கிறியே, அவன் ஓங்கி ஒரு அடி அடிச்சானா நீ கீழேயே போயிடுவாப்பா, சட்னி கூட ஆக மாட்டியே, எப்படிப்பா அப்படின்னு கேட்குறான். அப்போ தாவீது சவுலை பார்த்து, உன்னுடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. பிடிச்சிக்கிச்சா? பிடிச்சிக்கிச்சு. சிங்கம் எதில் பிடிக்கும்? கையில் பிடிக்குமா, காலில் பிடிக்குமா, வாலில் பிடிக்குமா? வாயில் பிடிக்கும். அப்போ வாயில் கவிக்குச்சு, ரைட்டா? 35, நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். என்னங்க? அது என் மேல் பாய்ந்த போது என்னது, அடிமைப்பெண் எம்ஜாராக நான் மாறி நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். கவனிக்கலாமா? சரி, இப்போ இதுல இருந்து என்ன சொல்ல வரேன்னு கேளுங்க. ரொம்ப முக்கியமான விஷயங்கள் கத்துக்கிட்டா நல்லது, விட்டா விட்டுருங்க. இந்த 10 பட்டணம் எப்படி கிடைக்கிறது மாத்திரம் கண்டுபிடிங்க, அதான் நான் சொல்ல வரேன். நீங்க ஏதோ ஒன்று முயற்சி பண்றீங்க, 10 பட்டணத்தை கத்தர் கையில வச்சுக்கிட்டு தான் அதை மறைமுகமா உங்ககிட்ட சொல்லாம உங்க கையில கொடுத்தது எவ்வளவுதான், 10 ராத்திரல் தான் கொடுத்தாரு. அதுலதான் விஷயம் இருக்குது. அந்த 10 ராத்திரல்தான் 10 பட்டணத்தானே ஒளி வச்சிருக்கிறான், அதுதான் உங்களுக்கு தெரியல. இப்ப இவனை கொண்டு நல்லா கவனிங்களேன். இப்ப கத்தருடைய கண்கள் துளாவிட்டு இருக்குதா? இப்ப சமஸ்த இஸ்ரேல் ஜனங்களுக்கும் கிட்டத்தட்ட என் கணக்கு சரியாச்சுன்னா 1 கோடி பேர் இருப்பாங்க. ஏன்னா இஸ்ரேல் ஜனங்கள் எதிர்த்துட்டு வெளியே வரும்போது 30 லட்சம் ஜனங்கள். அதுக்கப்புறம் எத்தனையோ ஆண்டுகள் வந்துருச்சு, அதுக்கப்புறம் எத்தனையோ வந்து கதைக்கு மாதிரி வராங்க. நியாயாதிபதி அந்த பதி இந்த பதிலாம் தாண்டி எத்தனையோ ஆண்டுகள், ஒரு 700 ஆண்டுகளுக்கு பிறகு தாவீது வரானா, 400 வருஷத்துலயே 70 பேர் எவ்வளவு பேர் ஆயிட்டாங்க, 30 லட்சம் பேர் ஆயிட்டாங்கன்னா 700 வருஷத்துல 1 கோடி பேருக்குமே இருப்பாங்க. ஒரு பெரிய சமஸ்த ராஜ்யம் வந்து விட்டது. கவனிப்போம், ஆண்டவர் தான் ஆண்டுகிட்டு இருந்தாரு, இந்த பசங்க சும்மா இருக்காம எனக்கு ராஜா வேணும்னு கேட்டுட்டாரு. அதனால டைம் பீயிங்க்கு யாரை போட்டாரு? தற்காலிக பொதுச் செயலாளராக சசிகலா நியமிக்கப்பட்டது போல தற்காலிக ராஜாவாக யார் நியமிக்கப்பட்டா? சவுல் நியமிக்கப்பட்டான். அவனுக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும், சவுல் வந்து ஆளமாட்டான்னு தெரியும். கர்த்தர் சர்வஞானம் உள்ள தேவன். இப்ப அடுத்த ராஜாவை ஷூட் பண்ணணும் இல்லையா, அவன் சீட்ல இருக்கும் பொழுது அடுத்த ராஜாவுக்கு அவருடைய கண்கள் துளாவ ஆரம்பித்து விட்டது பூமி எங்கும். அதுதான் சொல்ல வரேன், கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் துளாவிட்டு இருக்குது. என்ன செய்யலான்ட்டு இப்பயும் கூட நான் சொல்றாங்க, தமிழ்நாடு நல்ல முதலமைச்சர் கத்தர் தெரிகிட்டு இருக்கிறார். பரிதாபம் என்ன தெரியுமா, நம்ம ஆளுங்களாம் அல்லேலூயா 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 சுத்ரம் திரம் திரம் டேக்கடக்கறான். அடா பாவிகளா, டே இப்படியே நீ திரம் திரம்னா எங்கடா நீ வந்து முதலமைச்சர் ஆகுறது? எல்லாம் இருக்கிறது சாக்கடையும் மண்ணாங்கட்டியும் குப்பையும் கூலமா கிடக்குது. கடைசியில் கத்தாவே என்றடா என்ன சோதனை இது, மதுரைக்கு வந்த சோதனை அப்படின்ட்டு உட்காந்துட்டு இருக்கிறீங்க. கத்தர் பாருங்க அப்படியே தொலைவிக்கிட்டே இருக்கிறார் பாருங்க. ஒருத்தன் சிக்கனாம்பாரு ஆண்டிருக்கான்ல, அவன் தான் இவன். அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன், இப்பயும் சொல்றேன். ஏன்னா ஏற்கனவே கேட்ட சந்தேகத்தெல்லாம் காது கிழிச்சு புளிச்சு போய் ரத்தம் வந்து தொடச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த புதுசா நேத்து இன்னைக்கு வந்தவங்க எல்லாரும் கேட்டுக்கோங்க, இறைவன் இயேசுநாதரை பத்தி நான் பேசல, இறைவனை பத்தி பேசுறேன். இறைவன் இப்படித்தான் வேலைக்கு ஆள் எடுக்கிறான். இறைவன் எப்படி ஆள் எடுக்கிறான்னு பாத்துக்கோங்க, ஜெயிக்க முடிஞ்சா ஜெயிச்சுக்கோங்க. ஆடு மேய்க்கிறான், கரடி வந்துருச்சு. இப்போ மல்லிகா போய் ஆடு மேய்க்குது, கரடி வந்துருச்சு. இப்போ ஆட்டை விட்டுட்டு வந்துருச்சு. இப்போ மல்லிகா அவங்க அப்பா மல்லிகா எதில் அடிப்பார்? விளக்கு மாத்திலே செருப்புலியா? கரெக்டாக சொல்லணும். மல்லிகா தூங்கிக்கிட்டு தலையாட்ட கூடாது. உங்கள் அப்பன் கொடுங்கறனா, சரி நீ உன்னையும் உன் பிள்ளையும் சொல்கிறேன். உன் புள்ள ஆடு மேய்க்க போகிறான், கரடி வந்துருச்சு, ஒரு ஆட்டை விட்டுட்டு உன் பையன் வந்துட்டான், நீ என்ன செய்வ, எதில் அடிப்ப? இருங்க நல்ல வேலை தப்பிச்சுட்டு வந்துட்டேன்னு சொல்லுவாங்க. சிங்கம் வந்துருச்சு, ஒடியாந்துட்ட தொண்டை காணும், துணியை காணும், டவுசர் கூட காணும். என்னடா தம்பி டவுசர் எல்லாம் வந்துட்டா, அடியாம சிங்கம் வந்துருச்சுன்னு சொன்ன உடனே என்ன செய்வனே, எடு செருப்பு அப்படிம்பியா? கட்டி பிடிச்சி உத்தி முகந்து, இறைவனே என் மகனை உயிரோடு தந்ததுக்கான நன்றின்னு சொல்லுவியா சொல்ல மாட்டியா? தம் கண்ணு 1000 ஆடு போனாலும் போட்டுங்கண்ணு, நீ என் சொத்து கண்ணு, என் புதையல் கண்ணு நீயே அப்படின்னு சொல்லுவியா சொல்ல மாட்டியா? சொல்ற செருப்பால் அடிக்கிற மகனுக்காகவே கண்ணீர் வடிக்கிற தாயார்கள் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது. அப்படியானால் நல்லா கவனிக்கணும், இவன் சிங்கத்தை வாயிலிருந்து பிடிங்கிருக்கிறான். வார்த்தை கவனிச்சிங்களா? அதன் வாய்க்கு தப்பு வைத்தேன்கிறான். தூக்கி கொண்டு போனதுன்னு இருக்குது, தூக்கி கொண்டு 34 வாசிங்க பாருங்க.
ஒரு ஆட்டை பிடித்து கொண்டிருச்சு, மந்தையில இருந்து ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது, கையில இல்ல வாயில, அதை நான் தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்பு வித்தேன், அதை தாடையை பிடித்து அதை அடித்து கொண்டு போட்டேன் அப்படின்னு சொல்றான். ரைட்டர் கவனிங்க, இப்போ ஒரு நிகழ்ச்சி இந்த பைபிள் முழுக்க படிச்சாலும் இவன் செஞ்சதுக்கு எத்தனை பேர் கை தட்டினாங்க? 25-30 பாருங்க, எத்தனை பேர் கை தட்டினாங்க? ஒருத்தர் கூட கை தட்டல. சரி, இவங்க அப்பன் பாராட்டினா எங்கயாவது பைபிள் இருக்குதா? இவங்க அண்ணன் பாராட்டினா பைபிள் இருக்குதா? இல்லைங்க. சொல்றேன், சூடு வருதான்னு பாருங்க, நல்லா உணர்ந்துக்கோங்க. புரிஞ்சுட்டீங்களா? இவன் சிங்கத்தை வாயிலிருந்து ஆட்ட புடுங்கின உடனே கத்தர் எந்திரிச்சு வருங்காலத்து முதலமைச்சர் இவன் தான் என்று அவர் ஒரு ரெக்ரீமெண்ட்ல கையெழுத்து விடாரு. அங்கு ஒரு எலெக்ஷன் வச்சுட்டாரு. பரலோகமே இப்ப இதை விட பலத்த கரகோஷம் விட்டது. தாவீதுக்கு தெரியவில்லை, தாவீது தேர்வு செய்யப்பட்டு விட்டார். என்ன சார் செஞ்சான் அவரு? இவர் ஒண்ணுமே செய்யல, ஆடு மேய்க்கிறதுல உண்மையா இருந்தாரு. நம்ம ஏன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கங்கிறீங்களா? ஹலோ, ஆடுனா டாக்டர் நான் எங்க ஆடு மேய்ச்சேங்கிற, நீ என்ன வேலை செஞ்சிட்டு இருக்க அதான் ஆடு. நீங்க என்ன வேலை செஞ்சிட்டு இருக்கிறீங்களோ அதான் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறீங்க. ஆண்டவருடைய பரல நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கிறீங்க? ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறீங்க. உங்களை ஆடு மேய்க்க வைப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் உங்களை ராஜா பார்க்கும்படிதான் உங்க கையில ஒரு 10 ஆட்டை கையில கொடுத்தாரு. 10 ஆட்டை நீ எப்படி மேய்க்கிறேன்னு பார்த்தாரு. எவனுமே கேள்வி கேட்க முடியாத இடத்துல தன் ஜீவனை பணைய வைத்து ஆட்டை பாதுகாத்தவனே கத்தர் முடிவு பண்ணாரு. ஆட்டுக்காக ஜீவனை கொடுத்தவன் நாட்டுக்காக எதை கொடுக்க அவன் யோசிப்பான்? மனைவி பிள்ளைகளின் தியாகம் பண்ண அவன் ஆயத்தமாக இருப்பான். இவனே இந்த இஸ்ரவேல் ஜனத்துக்கு ராஜா என்று கத்தர் அங்க கையெழுத்து போட்டு பேனாவை மூடின நேரம் அந்த நேரம். அவர் எப்படிங்க ஆள் எடுக்கிறாரு? இப்படிதாங்க ஆள் எடுக்கிறாரு. இதுதான் கர்த்தருடைய கண்கள் பூமி எங்க உலாவி கொண்டிருக்கிறது. இப்போ நான் சொல்றேன், உங்க நீங்க விளக்கமாத்திரத்து கூட்டுறீங்களா? அதை பத்தி கவலை கிடையாது. நீங்க வட சுட்டு விற்கிறீங்களா? இல்ல, உங்களுக்கு கூட்டுற வேலை தந்திருக்கிறாரா? சாணி பொறுக்கிற வேலை தந்திருக்கிறாரா? நேற்று தினத்துல வெள்ளிக்கிழமை கொப்பம்பட்டி ஆராதனை முடிச்சு 3 கிளாஸ் கூட பாஸ் பண்ணாத ஒரு மனிதனிடத்துக்கு சேர்ந்து தொழில் கற்றுக்கொள்ளும்படி நான் போனேன். கார்ல டீசல் போட்டுக்கிட்டு போறேன், வாழப்பாடிக்கு போறேன். மீன் வியாபாரம் பண்றவரை போய் பார்த்துட்டு வந்தோம். நானு லதா செல்வி எல்லாம் 4 பேரும் போறோம். போய் பார்த்துட்டு அங்க போய் தொழில் வேலை செய்து கத்துட்டு பார்க்கும்போது அவர் அந்த அம்மா அவரு தன்னுடைய அம்மாவை பத்தி ஒரு சரித்திரம் சொன்னார். அந்த மீன்கார் என்ன சொன்னார்னு கேக்குறீங்களா? அவங்க அம்மா கேட்டுச்சான், டே மகனே, நீ உங்க அப்பனுக்கு பிறக்கல போல இருக்கடா அப்படின்னாங்க. எல்லாம் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, இவங்களுடைய கேரக்டரை மிஸ் ஆகுதா? ஆனா அந்த அம்மா அப்படி சொன்னாங்களாம், சின்ன பையனா இருக்கும்போது சொன்னாங்களாம். 10 கிளாஸ் பத்து 3 மேல படிக்கல, ஒரு 15 வயசு இருக்கும்போது சொல்றாங்களாம், டேய் நீ உங்க அப்பனுக்கு பிறக்கலனாராம். இவருக்கு ஒன்றும் புரியலையாம், நீ என்னம்மா சொல்ற அப்படின்னாராம். இல்லடா, உங்க அப்பன் மண்ணை பொண்ணாக்குவான், தூசையை வந்து பணமாக்கிடுவான், நீ வந்து பொண்ணை மண்ணாக்கிட்டு இருக்கிறிய, அதனால நீ உங்க அப்பனுக்கு பிறக்கலாம். இவர் போய் தோப்புல போய் உட்காந்து யோசிச்சாராம், ஏன் எப்படி எங்க அம்மா அப்படின்னு சொல்லலாம், இப்படி சொல்லிட்டாங்களேன்னு யோசிச்சுட்டு இருக்கிறார் மனுஷன். யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் சரி நம்ம பொழைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவருக்குள்ள அங்க வந்திருக்குது. அப்ப அவர் அவங்க அம்மாவை பத்தி ஒரு சாட்சி சொல்றாரு. அவங்க வீட்டுக்கு ஏத்தாடி ஒரு 3 வீடு பெரிய வீடு இருக்குது. அவர் சொல்றாரு, ஃபர்ஸ்ட் எங்க இந்த ஊர்ல யாராவது போய் கேளுங்க, ஃபர்ஸ்ட் எங்க அம்மா சாணி பொறுக்கி இந்த 3 வீடு வாங்கினான்னு சொன்னாங்க. ஆச்சரியமா இருந்துச்சு. நான் இங்க பேசிட்டு இருக்கிற வார்த்தையெல்லாம் அவர் வாயில வருது. நான் இங்க என்ன சொன்னேன், வல்லவனுக்கு புல்லு ஆயுதம், புழைக்க தெரிஞ்சவனுக்கு சாணி ஆயுதம்னு சொன்னேன். சாணியை தங்கமாக்குறவன் தான் மனுஷன், அவன் தான் புழைப்பான், மத்த எவனும் புழைக்க மாட்டான். தங்கத்தை கொடுத்தாலும் சாணி ஆக்குறவெல்லாம் அவன் மண்டைக்குள்ள சாணி இருக்குன்னு அர்த்தம். அவன் வாழ்ந்து வேஸ்ட், மிருகத்தை போல ஆடு மாடும் போற 3 வேலை தின்னுட்டு இனவிருத்தி பண்ணிட்டு சாக வேண்டியதுதான். புதைக்கிறது கூட இடம் கிடைக்காம, தமுக்கு அடிக்கிறது கூட காசு இல்லாம சுடுகாட்டுக்கு போக வேண்டியதான். அவன் என்ன சொன்னான் பாருங்க, எங்க அம்மா சாணி பொறுக்கி எங்க பாருங்க அந்த 3 வீடு எங்க அம்மா வாங்கிச்சு பாருங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த மனுஷனுக்கு இருக்கிற சிறப்பு பத்தி நான் சொல்லிடுறேன். இந்த மீன்காரரை பத்தி கொஞ்சம் பேசிடுறேன். அவரு 3 வயசுல இருந்து அவங்க அப்பா டீ கடை வச்சிருக்காரு, மளிகை கடை வச்சிருக்காரு, எல்லாம் வச்சிருக்காராம். இவருக்கு தெரியுமா டீ அடிக்கிறது? 3 கிளாஸ்ல இருந்து எனக்கு தெரியுங்க, டீ அடிக்க எனக்கு தெரியுங்க. ஆனா எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊர்ல எந்த ஊர்ல டீ நல்லா இருக்குன்னு கேட்பாரான், எந்த கடையில டீ நல்லா இருக்குன்னு கேட்பாரான், அந்த கடையில் என்ன செய்வாராம், டீ குடிப்பாராம். இவரது விட நல்லா இருந்துச்சுன்னா கடையை விட்டு போக மாட்டாராம். அவர் சொன்னது அப்படியே சொல்றேன், இல்லைன்னா மற்றொரு நாள் வர சொல்லலாம். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை அவருக்கு தங்கமான நாள், வரமாட்டாரு, இல்லைன்னா கட்டாயம் வந்துடுவார். இப்போ போன அடிச்சு கூட பேசிடுவார், ஆனால் அவர் பிஸியா இருப்பாரு. என்ன அவர் என்ன சொன்னாரு,
சாட்சிகள் இல்லாமல் போயிடுது, வந்தவங்க இல்லை இன்றைக்கி, அதனால் நானே பேசுகிறேன், நானே சாட்சியாக நிற்கிறேன். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, டீ நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நான் முதல் என்ன தெரியுமா செய்வேன் பாஸ்டர் அப்படின்னு கேட்டார். எங்கிட்ட கேட்டார், என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்டேன். அவர்கிட்ட போய் கடையில் போய் கேட்பீங்களா அப்படின்னேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு வேலை செய்வேன், என்ன செய்வீங்கன்னு கேட்டேன். குப்பைத்தொட்டியை போய் நோண்டுவேன்னு சொன்னார். அவர் சொன்ன வார்த்தைங்க ஆச்சரியம் ஆச்சரியம் ஆச்சரியம். நான் வியந்து போய் அப்படியே உட்காந்துட்டு இருக்கேன், மொழி பிதுங்கி போய் உட்காந்துட்டு இருக்கேன். அந்த ஆள் பேசுறதை கேட்டுட்டு ஆன்னு கேட்டுட்டு இருக்கேன். அவன் பேசுறான், மூணாம் கிளாஸ் படித்தேன் பேசிட்டு இருக்கிறான். விளையாட்டு சொல்றாரா, நிறைய ஜோக் அடிப்பாரு, ஜோக் சொல்றாரா அப்படின்னு கேட்டா, பாச நான் சொல்றேன் பொறுமையா கேளுங்க அப்படின்னாரு. அவன் என்ன டீ தூள் போட்டிருக்கிறான், அவன் என்னென்ன மிக்ஸ் பண்ணான்னு நான் குப்பை தொட்டில் கண்டுபிடிச்சிருவேன். என்னங்க அறிவு, குப்பை தொட்டி போய் கிண்டு வரான் முத, அதுல பதில் கிடைக்கல. அவர் சொல்றாரு, என்னடா நான் போடுறேன் அதே ரெட் ரோஸ் தான் போடுறான், த்ரீ ரோஸ் தான் போடுறான், அதே கோல்டன் டீ தான் போடுறான், எப்படா அவன் டீ நல்லா இருக்குது அப்படின்னு மண்டையை போட்டு பிச்சுட்டு போறான். ஒரு நாள் திருவண்ணாமலையில் போயிட்டு டீ குடிச்சிட்டு கடையை விட்டு போகவே இல்லையா, உட்காந்துட்டாரான் ஜம்முன்னு. கடைக்காரன் வந்து ரெண்டு மணி நேரம் வச்சு, ஏப்பா அக்கா வெளியே போலீங்களான்னு கேட்டானா, சார் ஒரு ஹெல்ப் பண்றீங்களா, நான் என்ன இந்த டீ எப்படி போடுங்கன்னு சொல்லி கொடுத்தா நான் கிளம்பிடுவேன் அப்படின்னு. சரி அதை முதலே சொல்லக்கூடாது தம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாத்திரத்தை பாருங்க அப்படின்னா, பித்தளை பாத்திரத்தில் உள்ளுக்குள்ள ஈய கோட்டிங் கொடுத்துருந்தாராம். பாய்லரு அதே தான், பால் காய்ச்சறது அதே தான், டீ குடிக்கிற டம்ளரும் அதே தான். இப்போ அவர் சொன்னார், இதான்ப்பா டீ தூள், டீ தூளில் மந்திரம் கிடையாது. இப்போ பாரு, இந்த பாத்திரத்துலேயும் ஒரு மந்திரம் இல்லைன்னு சொல்லவில்ல, பால்லலாம் மந்திரம் கிடையாது. இந்த பாத்திரம் என்ன செய்யுமா, இந்த பாலினுடைய தன்மை அப்படியே வச்சுக்குமா, அது ஒன்றும் பாலோட ருசியை கூட்டாதான். அவர் சொல்கிறார், அந்த பாலோட தன்மையை பாலாக வச்சுக்குமா, அதான் அவருடைய தன்மை. அப்போ பாலோட ருசி கரெக்டான மனுஷனுக்கு கிடைச்சிருது, அந்த குடிக்கிறவனுக்கு கிடைச்சிருது அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொல்கிறார், இதான் பாஸ்டர் ரகசியம், இதான் ரகசியம், இப்படி எத்தனை கடை ஏறி இறங்கியிருக்கிறேன். சுஷிலா சிஸ்டர் அந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டாங்க வெற்றிகரமாக, உங்களுக்கு வேணும்னா வாங்கிட்டு போங்க, நீங்கள் கொண்டு வராமல் இருக்கிறது உங்களுடைய தப்பு, கொண்டாந்துருக்கலாம் இன்றைக்கி கொண்டாந்துருக்குறீங்களா பார்த்துக்கோங்கப்பா. எல்லாம் ஆர்டருக்கு கூத்தானாலும் காரியத்தில் கண்ணாக இருந்து என் வாயிலே விற்க வச்சுட்டாங்க. அவர் ஒரு தூள் தயாரிக்கிறார். டாக்டர் சாருக்கு டவுட்டு, பாஸ்டர் பிரசங்கம் தான் பண்ணுறீங்களா. அவர் ஒரு தூள் தயாரிச்சிருக்கிறார், நல்லா கவனிங்க. நான் விஷயத்துக்கு எங்கே இருக்கிறேன், கர்த்தருடைய கண்களுக்கு போயிட்டு இருக்கேன், கொஞ்சத்தில் உண்மையிலேருந்து பேசிகிட்டு இருக்கிறேன், அதை மாற்றினா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு நான் இல்லஸ்ட்ரேஷன் கொடுத்துட்டே இருக்கிறேன். அப்போ நீங்கள் வரல, நாங்கள் போகும்போது போன வெள்ளிக்கிழமை நான் போகும்போது லதாவை கூப்பிட்டு ஒரு கிலோ பாக்கெட் தூள் வாங்கிட்டு வந்திருக்கிறார். சிஸ்டர் கை நீட்டுங்க அப்படின்னாரு. இல்லைங்க இதை டெஸ்ட் பாருங்க அப்படின்னாரு. இதை டெஸ்ட் பாருங்க. என்னங்க நான் டெஸ்ட் பாருங்க, நான் சொல்கிறேன் எது நல்லா இருக்குன்னு கேட்டார். அவரு தான் நல்லா இருக்குது. அந்த ஒரு கிலோ பாக்கெட் என்னன்னு கேட்டால், காரிப்பட்டி அது ஒரு ஊரில் வந்து சில்லி சிக்கன் நல்லா இருக்குன்னு சொன்னாங்களாம். எப்படா கொம்பன் நம்மளோட நல்லா போட்டுருவான் அவன் அப்படின்ட்டு நேராக அந்த கடைக்கு போயிட்டார். போய் சில்லி சிக்கனை சாப்பிட்டு பார்த்துட்டு அது ஒரு 100 கிராம் கொடுங்க, அரைக்கிலோ இருக்கும், அரைக்கிலோ கொடுங்க அப்படின்னு கட்டி வாங்கிட்டார். வாங்கிட்டு வந்து பார்த்தா இதில் ஒரு சுக்கும் இல்லைப்பா சார், பாருங்க பா சார் ஏமாத்திட்டு இருக்கான். அவருடைய ஆர்வத்தை பாருங்க. நான் சொல்றது இவரு சில்லி சிக்கன் கடை வச்சிருக்கிறார் ரைட்டா. இவரது விட அவன் நல்லா போட்டக்கூடாதான். ஒருத்தன் வந்து சொல்லிட்டானா அங்கே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டானா, கடையை மொழிட்டு அங்கே போய் சாப்பிட்டுருக்காருங்க, சாப்பிட்டுட்டு அந்த தூளை வாங்கிட்டு வந்துருக்கிறாருங்க. ஏங்க இப்போ புரியுதுங்களா, அவர் ஏன் ஜெயிக்கிறாருன்னு. இவ்வளோதாங்க விஷயம், உங்கள் எல்லாத்துக்கும் நான் 100,000 ரூபா போட்டு கடை வாங்கி தரேன், கடை வச்சு தரேன். அடுத்த வருஷம் 99 பேர் துணி விரிச்சு உட்காந்துட்டு இருப்பீங்க, தலையில் துண்டு போட்டுட்டு உட்காந்துட்டுருப்பீங்க. விஷயம் பணத்துலையோ வீட்டிலையோ கடையிலையோ கிடையாது. அங்கே பாருங்க, அந்த ஆள் என்ன சொல்லாமல் பாருங்க, எங்கிட்ட குப்பையை நோண்டுன்னு சொல்லும்போது இறுதியை நிற்குதுங்க. போய் அத்தனை பெரிய ஆள் வியாபாரம் சொல்லி கொடுத்து இன்னைக்கு நம்ம வியாபாரம் செய்கிறாங்க. 3-in-1 பவுடரு அவரே தயாரிச்சிருக்கிறாரு, அவரே தயாரிச்சது. வாங்கிட்டு போய் போட்டு பாருங்க இன்னைக்கு அவருடைய காம்பினேஷன் இன்னைக்கு எப்படி பாருங்க. சில்லிக்கு போட்டுக்கலாம், காலிஃபிளவருக்கு போட்டுக்கலாம், ஃபிஷ்ஷுக்கு போட்டுக்கலாம், நீ எதது பாவக்காய் கேரட்டா முட்டை. ஐயா கரெக்டாக கேட்டீங்க, அப்புறம் சண்டை கூட்ட முடி சண்டை போட்டுக்கலாம். சரிங்க கவனிப்போம் இல்லைங்க, இது பஜ்ஜி இல்லையா சார், இது பஜ்ஜி இல்லை, இது வந்து சிக்கன் 65 மாடலில் கறி இதுக்கு சேர்த்து போகிற மாதிரி போடலாமா. ஆ சரி, அந்த ஆர்குமெண்ட் அப்புறம் நீ பாட்டுவோம், நம்ம வருவோம். அப்போ இவர் இவ்வளோ பெரிய மனுஷன், வியாபாரம் பண்ணுற மனுஷன், 1/2 கிலோ 1/2 கிலோ போய் வாங்கிட்டு வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறாருன்னா இவருடைய அந்த ஆர்வம் எப்படி இருக்கணும். அவருக்கு இவருக்குள்ள என்ன இருந்துச்சு, நான் தான் நல்லா போடுறேனே அப்படின்ட்டு இருக்காமல் இல்லைங்களா,
ஒருத்தன் வந்து சொல்லிட்டானா அந்த கடையில சொல்லி நல்லபடியா சொல்லிட்டானா கடைய மூடி கிளம்பிட்டார் ஐயா எப்படி அவன் என்னோட நல்லா போடுவான் எப்படி என்ன மிக்ஸ் பண்ணுவான் அப்படி அந்த தூள்ல என்னதா இருக்குது நான் கண்டுபிடிச்சறேன் அப்படினு போய் வாங்கிட்டு வந்து பதில ஒரு சுக்கு இல்ல பாஸ்டர் அப்படிங்க அப்புறம் ஒரு நாள் போயிட்டே இருந்தான் ரோட்ல டீ வாசம் கும்மு நடிச்சுதான் அப்பா எங்க அப்பன் செத்தாலும் போக மாட்டேன் முத உட்காரு இந்த டீ வாசம் எங்க இருந்து வருது எப்படி வந்துச்சு இந்த வாசனை எப்படி அவங்கிட்ட வந்துச்சுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தான் போய் கடையில குடிச்சா டீ நல்லா இல்லையா ஏலக்காய் வாசம் பிச்சு உதறதான் ரோட்ல மனுஷன் போக முடியலையா என்னடா அதுன்னு சொல்லிட்டு உட்காந்து டீல குடிச்சா டீல ஒரு சுக்கு இல்ல பாஸ்டர் சரி என்னதான் விஷயத்த சொல்லு அப்படின்னா இப்படியே யோசிச்சுக்கிட்டே பார்த்தா ஏலக்காய நெய்யில அதுமா வறுத்து சன்ன துணியில கட்டி ஃபேனுக்கு முன்னாடி வச்சிருக்கானா நாலு முக்களையும் அடிக்கிற காத்துல நாலு தெருவுக்கு வீசுதான் வாட என்ன பாச செய்யறானுங்க ஏங்க நான் என்ன சொல்ல வரேன் இவருடைய ஆர்வத்தை நான் பாக்குறேன் இவர் ஒரு கடைக்காரரு ரைட்டா இந்த கடையில எப்படி இந்த தெருவுல நடந்து போறாரு டீ வாசம் வருதான் எப்பரா ஒரு டீல இவ்வளவு வாசம் வருமாடா ஆச்சரியம்டா அது விடக்கூடாதுரா அப்படின்னு போய் உட்காந்துக்கிட்டாரு டீல ருசி இல்ல இவருக்கு இப்ப ஷாக் ஆகுது என்னடா வம்பா போச்சு டீல இலக்கா வாசனை காணும் ஊரே இலக்கா வாசனை வருது எங்க இருந்து அவன் போட்டான் போட்டான்னு அண்ணாந்து பார்த்தா ஃபேனுக்கு முன்னாடி கட்டி வச்சிருக்கானா நெய்யில வருது நான் விஷயம் வந்து என்னன்னா அதான் விஷயம் அதுக்கு மேல நீங்களே புரிஞ்சுக்க வேண்டியதான் அந்த ஆர்வம் இருக்கு பாத்தீங்களா சார்லி சாப்ளின் எப்படி மேல வந்தார்னா கஷ்டப்பட்டு ஜோக்கு அடிப்பானா இந்த ஜோக்குக்கு தியேட்டரே அசர போகுது அதர போகுது நினைப்பாரான் அந்த ஜோக்கு எவனும் கைத்தட்ட மாட்டானா தர டிக்கெட்ல மாறு வேஷம் போட்டு எம்எல்ஏ தப்பிச்சு வந்து கூவத்தூர்ல வந்த மாதிரி மாறு வேஷம் போட்டு அவர் உட்காந்துட்டு இருப்பாராம் உட்கார்ந்த உடனே ஒண்ணுமே இல்லாதது கை தட்டு வாங்கலாம் இவருக்கு ஒன்றும் புரியாதான் ரஜினியா தெல்லாம் முட்டால் நினைச்சிட்டு இருக்கிறீங்க கமல்ஹாசனுக்கு அடுத்த அறிவாளி அவன் தான் ரஜினிகாந்த் முட்டால் நினைச்சிட்டு இருக்கிறீங்களே அதான் தப்பு இப்படி துண்ட போட்டோடனே இவன் தோல்ல உழுந்த மாதிரி சொன்னே நம்பால் என்னஞ்சானுங்க அப்படின்னா அட்டே டேடே விஷயம் இங்க இருக்குடா அதுல இருந்து எடுத்தான் பாரு விளக்கு மாறு போட்டா இங்க வரும் சிகரெட் போட்டா அப்படி வரும் இப்படி போட்டா அப்படி வரும் அப்படி போட்டா இப்படி வரும் இப்படி போட்டா அப்படி வரும் இப்படின்னா எது வரும் ஊஞ்சல் கீழே விழுவோம் இப்படின்னா ஊஞ்சல் மேல போவோம் அடிக்கிற விசிலுக்கு பேண்ட் அப்படி போட்டா கால் உழுக்க போயிடும் காடா பாவிகளா இவ கவனிங்க சார்லி சாப்ளின் அவன் பேசவே மாட்டான் வெறும் ஆக்ஷன்லேயே பேர் வாங்கினவன் உலகத்தில் இந்த பெஸ்ட் காமெடியன் அவன் எப்படி மேலே வந்தான்னு சொல்கிறான் சார் நான் போய் தர டிக்கெட்டில் போய் உட்காந்துக்குவேன் எதுக்கு கை தட்டுறாங்கன்னு பார்த்துட்டே இருப்பேன் அப்போ அவங்களுடைய ருசி அதுதான் என்றால் அந்த ருசியை என்னுடைய ருசியாக மாறட்டும் அப்படின்னு அவர்லாம் மேலே வந்தவங்க அவங்களாம் நான் உட்காந்து நான் பிடிச்ச மயிலுக்கு மூணுகள்லாம் பிடிச்சா குடி குடி கடி போடாடே அப்படியே இல்லை மலேசியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் போனீங்கன்னா சாராயம் குடிக்காதவன் குடிப்பான் திங்காதவன் திம்பான் ஏன்னா அதை வேற ரெக்கார்ட் ஆகிட்டு சொல்ல வேற வெக்கமா இருக்கு நானும் ஒரு பாஸ்டரும் போனோம் டோமினிக்னு சொல்றவர் ரெண்டு பேத்துக்கு ஒரு பந்தயம் இந்த அம்மா டவுசர் போட்டிருக்கா போட்டுக்கலையா நான் கடவுளுடைய சாரத்துல சொல்றேன் நான் சொன்னேன் ஏ போட்டிருக்கா எப்படியா போடாம இருப்பா அப்படின்னு நல்லா பாரியா சரி வா 20 அடி கூடிய போ கடைசியில நான் ஜட்டியை காமிச்சிட்டேன் டவுசர் காமிச்சிட்டேன் டவுசர் போட்டுக்காயா எதுக்கு இந்த கதை பேசுறீங்களா ஒரு ஹோட்டல் கூட உள்ள நடக்காது சாயங்காலம் 6 மணிலிருந்து விடிய காலத்தில் 6 மணி வரைக்கும் மலேசியா களை கட்டி இருக்கும் சிங்கப்பூர் களை கட்டி இருக்கும் இது என்ன பிச்சைக்கார ஸ்கிரீனு அவன் வச்சிருப்பான் பாரு 20 அடிக்கு 25 அடிக்கு ஸ்கிரீன் வச்சிருப்பான் பாரு டிஜிட்டல்ல போட்டு விட்டானா 10 லட்சம் கொடுத்தோட அந்த மியூசிக் அப்படி கேட்க முடியாது எங்க கடைக்கு வெளியே அந்த பொம்பளைங்க வருவாங்க பாரு கலைக்கு வாயில ஊட்டி விட்டுப்பாளுங்க இந்த டவுசர் காரிங்க காலையில இருந்து சம்பாதிக்கிறதெல்லாம் அங்க கொடுத்துருவானுங்க என்ன சொல்ல வரேன்னா அந்த பிசினஸ் எப்படி டெவலப் பண்றாங்க அந்த நேக் பாருங்க அதுக்காக சொல்ல வரேன் எப்படி செய்யணும் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த 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 நாலேஜ்லாம் அவங்க வளர்ந்துக்கிட்டே போறாங்க நேற்று கூட வாட்ஸ்அப்ல பார்த்துருப்பீங்க நம்ம 3D உட்காந்துட்டு இருக்கிறோம் ஜப்பான்காரன் 7D போயிட்டானா பார்த்தீங்களா 7D போயிருக்கானா அது எனக்கு எப்படின்னு தெரியல அது ஒரு வீடியோ அமைச்சிருக்கிறாங்க நான் காட்ட நேரம் இல்லை என்னால் நம்ப முடியல அது நிஜமா பொய்யா ஒன்றுமே புரியல தரமாக இருக்குது தண்ணி மாதிரி இருக்குது தரமாக இருக்குது தண்ணி மாதிரி இருக்குது அதுலேயே திமிங்கலம் வருது அதே காடாக மாறுது என்னென்னமோ செய்கிறான்
இப்படி அந்த அளவுக்கு அவன் டெவலப் ஆகி போயிட்டு இருக்காங்க. செவன் டைமென்ஷன் அது பேர். அப்படி போயிட்டு இருக்காங்க. அப்போ நம்முடைய சரி, இப்போ இதுக்கு உகந்த ஒரு வசனம் சொல்கிறேனே நம்ம பைபிளில், தன் வேலையில் ஜாக்கிரதை உள்ளவனை காண்பாயானால் அவன் நீசருக்கு முன்பாக இல்லாமல் ராஜாக்கள். இப்போ இதுதான், இப்போ இப்போ கவனிங்க, கத்தர் இப்போ ஆள் எப்படி எடுக்கிறாருன்னா இப்படி தான் எடுக்கிறார். பாரு, இவன் வந்து குப்பையை கிண்டும் போது ஒன்றும் செய்ய வச்சு பாருங்களேன், டீத்தூள் குப்பையெல்லாம் அவன் என்னென்ன டீ தூள் போட்டிருக்கிறான்னு குப்பையை நோண்டுறான்னா அவன் எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருக்கணும், எவ்வளோ வாஞ்ச உள்ளவனாக இருக்க வேண்டும். இதுதான் கத்தர் உங்ககிட்ட கேட்குற ஒளியே மிக பிரமாதமான ஒரு காரியத்தை தேவன் கேட்கவில்லை. அப்போ நீங்கள் கற்றுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் உங்களை அநேக வச்சிருக்கு கத்தர் என்ன ஆக்கிடுவாரு. அந்த உண்மைன்னா என்னென்ன உங்களுக்கு புரிய மாட்டேங்குது, நானும் சொல்லிலாம் புரிய வைக்க முடியாது. அந்த கொஞ்சத்தில் உண்மைன்னு சொன்னாரே, அது என்ன உண்மைன்னா வாயிலெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது. அதனால தான் நான் உங்ககிட்டையும் சொல்கிறேன், வீடு விளக்கமாத்தத்தை கூட்டுறீங்களா, அது உங்களுக்கு கத்தர் வச்சிருக்க பரீட்சை. நீங்கள் சாகிற வரைக்கும் நீங்கள் கூட்டிகிட்டு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம உனக்கும் சொல்கிறேன், ஜெராக்ஸ் மிஷின் வந்து உங்களுடைய லைஃப் அல்ல, உன்னுடைய டெஸ்டினேஷன் அல்ல. அதை புரியுதா? அதை நீ என்ன செய்யறன்னு பார்த்துட்டு இருக்கிற அந்த 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 ஜெராக்ஸ் மிஷின் கடையில் நீ என்ன சம்பாதிக்கிற, அந்த பணத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுற, நீ என்னென்னலாம் செய்கிற, ஆண்டோடைய பிள்ளைக்கு ஒரு ரூபாய்க்கு ரெண்டு ரூபா போடுறியா இல்லை ஒரு ரூபாய்க்கு முக்கால் ரூபா வாங்கிக்கிறியா, எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்கிற. எல்லாமே ஒரு ஒரு பரீட்சைக்குள்ளாக போய்கொண்டே இருக்கிறது, ரைட்டா? அப்போ அந்த பரீட்சையில் நீ உண்மையிலோன்னு நிரூபிக்கப்பட்டு விட்டால் புரியுதுங்களா, பத்து ராத்தில் இருபது நாள் ஆக்கிட்டானா, நீ இருபதாவது தான் லாபம் நினச்சிக்காத, அதுதான் தப்பு. இது உன்னுடைய திறமை கொடுத்தது பத்து, உன்னுடைய திறமைக்கு தேவன் கொடுத்த பரிசு பத்து பட்டினங்கள், அதை ரெடியாக இருக்குது, அதை மிஸ் பண்ணிடாதீங்க. அதை சொல்கிறேன், அந்த பத்து பட்டணத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. அங்கே உனக்கு ஒரு நீ நீ ஜென்மத்துக்கு சம்பாதிக்க முடியாத ஒரு சொத்தை கத்தரும் கையில் வச்சிருக்கிறார். அந்த ஜென்மத்துக்கு சம்பாதிக்க முடியாத சொத்து எதாவது தெரியும் வந்துச்சு, அந்த பத்து ராத்தில் இருபது ஆக்கணும் பார்த்தியா, அதனால கத்தர் பார்த்தாரு. ஆமாம், அவன் பத்து ராத்தில் இருபது ஆக்கினான், பத்து பட்டணத்தை என்ன ஆக்குவான், கடையை முடி சாத்திடுவானா, இவங்ககிட்ட பத்து கடைக்கு ஒருத்தர் என்ன ஆக்குவான், இருபது கடையை ஆக்கிடுவான். நேற்று ஒரு அம்மாட்ட கேட்டேன், இங்கேயும் கேட்குறேன், யார் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம், யாருக்கெல்லாம் நிலம் இருக்குது, உங்களுக்கு நிலம் இருக்குதா, ஜான்சி நிலம் இருக்கா, எத்தனை ஏக்கர், ஒரு ஏக்கர் வெயிட் தமிழ் காடு இருக்குது, சரி சேர்த்து சொல்லு, எத்தனை எத்தனை ஏக்கர் நிலம், எத்தனை ஏக்கர் காடு, காடு மூணு ஏக்கரா, வயல் ஒரு ஏக்கர், நல்லா கவனிக்கிறீங்களா, கேட்டுக்கோங்க, வயல் வந்து ஒரு ஏக்கர், காடு வந்து மூணு ஏக்கர். கேள்வி கேட்க போகிறேன், ரைட்டா? இந்த நிலம் உங்கள் கைக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு பேசுங்க, சும்மா கணக்கெலாம் யாரும் கேட்க மாட்டாங்க, அஞ்சு பத்து கூட குறைச்சி சொல்லலாம், ஆ கூட்டியும் சொல்லலாம், இருபது வருஷம் வச்சுக்கலாமா, வச்சுக்கலாம், இருபது வருஷமா இருக்குது. இருபது வருஷத்துக்கு முன்னாடி உங்க கையில் எத்தனை ஏக்கர் நாள் இருந்துச்சு, உங்க கைக்கு வரும்போது இப்ப பாருங்க, இப்ப என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களா பதில்ல? அப்ப இருபது வருஷமாவே இருபத்தஞ்சு வருஷமாவே ஒரு ஏக்கர் வயல், இப்ப தெரியுதுங்களா ஐயா நம்ம உருப்படலன்னு, இங்க தான் தப்புன்றீங்க. இப்ப தப்பு தந்துட்டீங்களா, இருபது வருஷமா நீங்க நாலு ஏக்கரை நாலு ஏக்கரா வச்சிருக்கிறீங்களே, இப்போ உங்களை கத்தர் கோடீஸ்வரன் ஆக்க மாட்டார். நீ வந்து இந்த நிலத்தையே நீ ஹேண்டில் பண்ணல. நீ என்னைக்கு ஒருத்தன் ஒரு கடையை ரெண்டு கடையை ஆக்குறானோ, ஒரு ஏக்கரை ரெண்டு ஏக்கர் ஆக்குறானோ, ஒரு ஆட்டை ரெண்டு ஆடு ஆக்குறானோ, அவனை நம்பிதான் அந்த பத்து பட்டணம் என்று சொல்லக்கூடிய மிக உங்களுடைய திராணிக்கு அப்பாற்பட்ட சொத்துக்களை கத்தர் உங்க கையில் கொடுப்பார். மூணை மூணாக வச்சிருக்கிறது கத்தர் உங்கள்கிட்ட தரல பாப்பா. நான் ஒரு சிம்பிள் கணக்கு நான் போன வாரம் சொன்னா இப்பயும் சொல்றேன், கோச்சிக்காதீங்க. ரெண்டே ரெண்டு ஆடு வாங்குறீங்க, சரி ஒரே ஒரு ஆடு வாங்குறீங்க, விடுங்க, ஒரு ஆடு வாங்குறீங்க, ஆறு மாசத்துல குட்டி போடுது, ரெண்டு குட்டி போடுது, இப்ப எவ்வளவு ஆயிடுச்சு, மூணு ஆயிடுச்சு, ரைட்டா? இன்னொரு ஆறு மாசத்துல அம்மா அம்மா காரி குட்டி போடவள போட மாட்டாளா, அஞ்சு ஆயிடுச்சா, இந்த ரெண்டு குட்டியும் சினைக்கு வந்திருக்கும், சரி சினைக்கே வரவானா, குட்டியாவே இருக்கட்டும், அப்ப மொத்தம் நாலு குட்டி ஆயிடுச்சா, ஏ அம்மா குட்டி போட்டு போல, அப்ப நாலு குட்டி அம்மாவோட சேர்த்தா அஞ்சு ஆச்சா, அப்ப ஒரு வருஷத்துல கேவலமா எத்தனை மடங்கு ஆயிடுச்சு, அஞ்சு மடங்கு ஆயிடுச்சா, ஆயிடுச்சிங்களா? அப்ப நீ ஒரு ஒரு ஏக்கர் வித்தனை ஆடு வாங்கி போட்டிருந்தா ஒரு வருஷத்துக்குள்ள எத்தனை ஏக்கர்னால வாங்கியிருக்கலாம், அஞ்சு ஏக்கர் நேரத்துக்கும் காசு வந்திருக்குமா, புரியல? நீ ஒரு ஏக்கர் தான் வச்சிருந்த, மந்திரம் ஒண்ணு இல்லையே, ஆறு மாசத்துல வித்துறியா, ரெண்டு ஆட்டுக்குட்டி ஆறு மாசத்து ஆட்டுக்குட்டி எவ்வளவு விலை போவோம், கோச்சிக்காம ஹெல்ப் பண்ணுங்க, ஆறு மாசத்து ஆட்டுக்குட்டி எவ்வளவு விலைக்கு போவோம், ஐநூறு ஆயிரமா, ஆட்டுக்காரங்க பேசணும், இந்த ஆடு வாங்குறவன் தான் பேசுறீங்க அக்கா, சரி எனக்கு ஆடு யாரும் வளர்க்கலையாக்கா,
ரொம்ப சந்தோஷம். இல்ல நான் என்ன சொல்ல, நான் பேசுறது 6 மாசம் ஆட்டுக்குட்டி. இல்ல நான் நான் என்ன சொல்ல வரேன் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. ரெண்டு ஆட்டுக்குட்டியும் சேர்த்து ஒரு ஆடு கூட வாங்கினால கூட காசு எல்லாம் போயிடும். சரி, அப்ப 6 மாசத்துல கேவலமா ரெண்டு மடங்கு ஆக்க முடியாதா? ஒரு ஆட்டோ ரெண்டு ஆட்டோ ஆக்க முடியாதா? அப்ப ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் ஆக்க முடியாதா? நீ எதுக்கு நீ ஏக்கர்ல போய் மூச்சை கட்டிக்கிட்டு இருக்கிற? உன் மூச்சு அங்க போட்ட. நமக்கு தேவை என்னங்க? பெருகணும். இதே நேரத்தில் என்ன செஞ்சா பொழைக்க முடியும்? நித்யா கத்தருடைய கிருபினால நித்யா கடை திறக்க போகுது, டேவிட் கடை திறக்க போறாங்க, சுசிலா அம்மா கடை திறக்க போறாங்க. இந்த வாரத்துக்குள்ள மூணுமே தரப்புல பண்ணிடுவேன். எல்லாருமே அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க. நித்யாவுக்கு ஒரு ஜெராக்ஸ் மிஷின் வாங்கிறதுக்காக திருச்சியிலேருந்து வாங்கி கொடுத்தேன். அது எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு ரமா கடையில் வச்சு செக் பண்ண சொன்னேன். அவர் வந்தார். அவர் காது கேட்காது, காதில் செவட்டு மிஷின் வச்சுருந்தாரு. ரைட்டா, பார்த்தா அறிவாளி மாதிரி தெரிஞ்சுதா? இல்லை. சரி, இல்லை எனக்கும் தெரில. நான் பாரு, அவனுக்கு அறிவா எனக்கு அறிவான்னு பாருங்க. நான் போய் உக்காந்துக்கிட்டு, சார் இந்த அம்மாவுக்கு கொஞ்சம் பிஸ்னஸ் கொஞ்சம் வழி சொல்லி கொடுங்க டெவலப் பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்டேனா? கேட்டேன். அவன் வாங்க நோன்னேன். சார் ஐயா என்ன சொல்கிறார் பார்க்கலாம். நீங்களும் கேட்கணும் சார், உங்கள் கஸ்டமரை கேளுங்க, என் பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்னு கேளுங்க. அவன் சொல்லுவான் ஐடியா, அவன் சொல்லுவான் ஐடியா, உனக்கு தான் தெரியாது, அவன் சொல்லுவான். அப்போ அவர் சொன்னார், அம்மா உனக்கு கம்ப்யூட்டர் டைப்பிங்லாம் தெரியுமாம்மா? தெரியும் சார். பட்டாசிட்டெல்லாம் எடுத்து தெரியுமா? தெரியும் சார். அதுவும் தெரியுமா? உங்களுக்கு ஃபோட்டோ ஷாப்பிங் தெரியுமா? தெரியும் சார். எவ்வளோக்கு போடுறீங்க, என்ன கெடுக்குறீங்க? ஐயா அவன் குறைக்கலாம் இவன் குறைக்கலாம்னா குறைச்சிட்டு இருக்காதீங்க. இல்லை சார், ஏற்ற அப்படி குறைச்சிருக்காங்க அப்படின்னு யார் சொன்னான்? இல்லை சார், அவர் வந்து சொல்கிறாங்க சார், அங்கே ஏற்றக்கல்ல 5 ரூபாய்க்கு போகிறாங்கன்னு. ஏமா அறிவு இருக்குதா? 5 ரூபாய்க்கு அங்கே போடுறான், 20 ரூபாய்க்கு போகிறான்ல, அவன் அவங்ககிட்ட வந்து போடுறான். அவன் சொன்னான் அங்கே 5 ரூபாய்க்கு போடுறாங்கன்னு சொன்னான்ல. ஏன் அவன் கடைக்கு வந்தான்? உன் வாயை நோண்டுறதுக்காக சொன்னான். அங்கே 5 ரூபா எங்கே போயிருப்பான்? அவன் சொல்லிக்கிறான் பாருங்க, அவன் சொல்லிக்கிறான். ஒரு பைசா கூட நீ குறைக்காது, நீ அப்படியே நில்லு, வரான் வரல பயப்படாத. நகை கடையில் ஏன் தெரியுமா பின்னாடி கண்ணாடி வச்சிருக்கான் அப்படின்னா? உட்காந்துருக்கிற கஸ்டமருக்கு பின்னாடி கண்ணாடி இருக்குமா? ஏன்னு கேட்டேன். நானும் எம்எஸ்சி எம்ஃபில்லாம் முடிச்சு பிரயோஜனம் இல்லை, போட்டு மண்டையை போட்டு சொரிஞ்சு சொரிஞ்சது தான் மிச்சம். நீங்கள் தான் சொல்லுங்களேன். கஸ்டமருக்கு பின்னாடி கண்ணாடி இருக்குதான். ஒரு சின்ன கடையில், பெரிய கடையில், சின்ன கடையில், ஒரு நகை கடையில், முஸ்லீம் எந்த கடைக்கான போங்க, உங்களுக்கு பின்னாடி ஒரு கண்ணாடி இருக்கு, போய் பாருங்க அப்படின்னா. சபா நானும் எனக்கு வர தாங்க முடியல, இவனால் இப்படி பேசிட்டுருக்கானே, ஏன் மூளைக்கே பறிச்சு வைக்கிறானேன்னு சொல்லிட்டு பார்க்கணும்னா தெரியல எனக்கு. கடைசியில் அவன் சொல்லிட்டான், பக்கத்து கடைக்கு யார் போவான்னு இப்படி திரும்பி பார்க்காமலேயே பார்க்கணுமா? நான் சொல்கிறான், வந்த உடனே என்னென்ன சொன்னா கேளுங்க. அம்மா கடையை கொண்டாந்து இழுத்து வெளியே போடுமா? யாருமா நீ இங்கே உட்காந்து கடை உள்ளே வச்சிருக்கிற அப்படிங்கிறான். அந்த இடத்துல வந்து ஒரு 5 வாட்டர் கேன் வைமா. நீ என்ன செய்கிற, சிம்மு விற்க ஆரம்பிக்கிற, சிம்மு ஈஸி பண்ணாத. அவன் சொன்னாங்க அப்படி சொல்கிறேன், சிம்மெல்லாம் ஈஸி பண்ணாத, 1000 ரூபாய்க்கு 25 ரூபா நீ 50 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணுவான். ஃபோனில் பண்ணால் பண்ணாத, அவன் சொல்கிறான். ஃபோனில் பண்ணுமா, அவன் உக்கா தான் சொல்லுவா பண்ணாத. ஏன்னா 50 ரூபாய்க்கு உனக்கு எவ்வளோ கிடைக்கும்? 100 ரூபாய், 1000 ரூபாய்க்கு 25 ரூபான்னு 50 ரூபாய்க்கு எவ்வளோன்னு கேட்குறான். பார்த்துக்கோங்க, 1 ரூபா கிடைக்கும். நீ 1 ரூபா கால் பண்ணி எங்கே காசு தரலன்னு கேட்டால் 1 ரூபா போயிடுச்சுங்கிறான். போச்சா? அவன் தந்தப்ப தான் நிச்சயம். அவன் லாபமும் வேணாம், அவன் நஷ்டமும் வேணாம். நான் மறந்துட்டேன்னு சொல்லு, என்னைக்கு கையில் காசு தரோம் அன்னைக்கு பண்ணு அப்படிங்கிறான். சரி, சிம்மு வித்தா இப்போ ஐடியா வாங்கிக்கோங்க, ஐடியா ஃப்ரீயாக தரான், நீங்கள் 10 ரூபாய்க்கு விற்கலாம், 20 ரூபாய்க்கு விற்கலாம். சரி, இதில் என்னங்க லாபம் கேட்குறீங்களா? சொல்கிறேன் கேளுங்கிறான். வரவன் என்ன செய்வான் சார், சிம்மு வேணும்ல அவனுக்கு, ஃபோட்டோ இருக்குதா அவங்க? இல்லை, இருக்காது. சரி பரவாயில்ல, அப்படியே ஒரு படம் வச்சிருப்பான், அதை கொடுங்க நான் காப்பி போட்டுறேன் சொன்னால் காசு வருமா? அப்படியே இல்லையா? கேமரா இருக்கா? இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. செல்ஃபோன் இருக்குதா? இருக்குது. அவங்க வச்சு அப்படி பட்டன் எடு. அவனுக்கு என்ன தெரியுது? ஒரு ஃபோட்டோ எடுக்கிற, உள்ளுக்குள்ளே ஓடுற ஃபோட்டோ எடுக்கிற. அவன் ஐடி ப்ரூஃப் சிறஸ் எடுக்கணுமா? எடுக்கணுமா? உங்கள்கிட்ட இருக்குதா? இருக்குதா? வந்துச்சு அவனை காசு? அவன் சொல்கிறாங்க, வரவன் உன் கடையை பார்த்தானா? இங்கே ஒரு ஜெராக்ஸ் கடைக்கு தெரிஞ்சுக்கிச்சா? உன் கடையில் என்னென்ன விற்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்டானா? அவன் சொல்கிறான், விளம்பரமாச்சா? தைக்க தெரியுமா? இப்போ சுமாரம் உட்காந்துருக்கீங்க, ஒரு சுடிதாருக்கு 250 ரூபாமா? என்னமா நினச்சிட்டு இருக்கிற? ஆள் எப்பயுமே வந்துட்டு இருக்க மாட்டாங்க. சும்மா இருக்கிற நேரம் ஒரே ஒரு சுடிதார் தெரியுமா? ஒரு நாளைக்கு 200 ரூபா கிடைச்சா மாசத்துக்கு எவ்வளோமாச்சு? அவன் சொல்கிறான் சார், நான் ஸ்டன் ஆகிட்டேன். அட மனுஷா, என்னடா அவன் பாட்டுக்கு பேசுகிறான். ஜெயினி சொல்லிச்சு அவனை கூட்டிட்டு வா, சபையில் பேச சொல்லான்னு இருந்துச்சு. ஆனால் அன்னைக்கு காலையில் டேவிட் கடையில் போய் நான் ஜாம் பண்ணும்போது நான் ஒரு ஜாம் பண்ணேன். டேவிட்டுக்கு நான் வருவேன் தெரியாது, சர்மிக்கு நான் இருக்கும், டேவிட்டுக்கு நான் இருக்கும். கத்தாவே, இந்த கடையில் 1 சதுரடி நல்லா வீணாக போகக்கூடாது, செவுத்தில் 1 சதுரடி வீணாக போகக்கூடாதுன்னு சொல்லி ஜாம் பண்ணேன். இப்படி யாராவது ஜாம் பண்ணியிருக்காங்களா?
கத்தர் எனக்கு அந்த ஞானம் கொடுத்தார். கீழே ஒரு சதுரடி வீணாக கூடாது, செவுத்துல ஒரு சதுரடி வீணாக கூடாது ஆண்டவரே. இந்த நாலு செவுத்துலன்னு சொன்னேன், எண்ணி பார்த்துக்கிட்டேன். முன்னாடி கதவு இல்லை, முன்னாடி ஓப்பனா இருக்கு. அதனால ஒன்னு ரெண்டு மூணு நாலு, ஒரு தரையில மூணு செவுத்துலன்னு சொன்னேன் நான், சொல்லியே சொன்னேன். இந்த மூணு செவுத்துல ஒரு சதுரடி வேஸ்டா கூடாது ஆண்டவரே, அதையெல்லாம் காசாக்குன்னு சொன்னேன். அதையெல்லாம் காசாக்குங்க. எப்படிங்க அப்படின்னு கேக்குறீங்களா? உனக்கு தான் சொல்றேன் ரமா, நான் சொன்னா நீ கேட்க மாட்டேன், தலகணத்துல ஆடாத, புரியுதா? உங்களுக்கு இன்னொரு சாட்சி சொல்லிடுறேன். பவித்ரான்னு ஒரு பொண்ணு நான் சொல்லியிருக்கேன், ஜெராஸ் கடை 7000 ஒரு பிளே ஸ்டேஷன் வாங்கி கொடுத்தேன்னு சொன்னா. நேற்று என்ன சாட்சி சொன்னாங்க சொல்லு ஜெயந்தி. கடைய 10 சாத்த விட முடியுங்களாங்களாம் நைட்டு. என்ன, ஒரே ஒரு கலைஞர் டிவி, ஒரே ஒரு செகண்ட் ஹேண்ட் PS2 பிளே ஸ்டேஷன் 2. என்ன பசங்கள்கிட்ட சண்டை ஓயிலியாம். நானு எனக்கு கொஞ்ச நேரம் கூட, உனக்கு அரை மணி நேரம் போது, நான் விளையாடுறேன், நீ போன்னு சொல்லிட்டு அம்மாவே கூட்டிட்டு சண்டை போட்டுருக்காங்களாம். என்ன சார், ஒரு சின்ன பிளே ஸ்டேஷன் அங்கே பண்ற வேலை, அங்கே ஊருக்கே கொடி கட்டி பறந்துக்கிட்டு இருக்காங்க கடை. ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா இப்போ மூச்சு விட முடியாதான். இப்போ நான் எப்படி செய்யப்போன்னு சமாளிக்க போறேன்னு தெரில அப்படிங்குது. வேற வழியே இல்லை, நான் ரெண்டு பிளே ஸ்டேஷன் வாங்கி தான் போட்டேன் அவனுக்கு. ஏன்னா ஒரே ஸ்டேஷனுக்கு அடிச்சுட்டு கிடக்குறானுங்க காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும். எவ்வளோமா வாங்குற, ஒரு மணி நேரத்துக்கு 20 வாங்குறமா, சரிம்மா. ஒரு 10 கடத்த வந்து எவ்வளோமாச்சு, எவ்வளோச்சு, 200 200 மாதத்துக்கு என்னாச்சு, உன் கரண்ட் பில்லுக்கு ஆகலையா, ஆச்சா ஆகலையா? ம், திருச்சிக்கு போன தயவுசெய்து புண்ணியவான்கள் சொல்லுங்கள், டேவிட் சொல்லியா. அந்த பெரியசாமி டவர்லேருந்து தெப்பக்குளத்துக்கு போகிற வழியில் உன் கடையவே பார்த்து மூக்கில் விரல வச்சல, 4 அட்வான்ஸு 4000 வாடகை, 2 அட்வான்ஸு 10000 வாடகை, இதான் கீழே 2 அட்வான்ஸு 10000 வாடகை. அப்படின்னா தெப்பக்குளத்தில் எவ்வளோ வாடகை இருக்கும், எவ்வளோ அட்வான்ஸ் இருக்கும், ரைட்டா? அந்த போகிற வழியில் ஒருத்தன் ஃபில்டர் காப்பி 5 விற்கிறான் தெரியுமா, கண்ணில் பட்டிருக்கா, தலையாட்டுற தெரில, அடிக்கடி போகல, இல்லை அது மெயின் ரோடு, அது மெயின் ரோடு. ஏன்னா நான் டெய்லி அங்கே 5 ஃபில்டர் காப்பி குடிப்பேன், அதனால எனக்கு தெரியும். 5 ஃபில்டர் காப்பி நான் கேட்டேன், இது எத்தனை மில்லி சார்னு கேட்டேன். இது 70 கப்பு சார், 60 வரும்னா. அதுதான் 5 தர நல்லா இருக்குது, போதும். 2 மணி நேரத்துக்கு கும்பனு நான் பஸ் ஏற வரைக்கும் போதும் அந்த ஃபில்டர் காப்பி குடிச்சா நல்லா இருக்குது. சரி, என்ன சொல்ல வரேன்னு கேட்குறீங்களா? அப்போ நான் அந்த பொண்ணுகிட்ட அம்மாக்கிட்டையும் சொன்னேன், பவித்ரா கிட்டையும் சொல்லிட்டேன், ரைட்டா? ஒரு ஃப்ளாஸ்க் வாங்குற, ஒரு 1 பால், 1 தண்ணி கலந்து ஒரு டீ வைக்கிற, வெளியே ஒரே ஒரு போர்டு, ஃபில்டர் காப்பி 5 ரமா கடைக்கு வெளியில் ஒரு போஸ்டரில் தொங்க வச்சா சார், நீங்கள் சொல்லுங்க சார், குடிக்க வருவானா வரமாட்டானா சார், தாலுக்கா ஆஃபீஸுக்கு போகிறவன், ஆட ஒரு 50 வருட்டியா ஒரு நாளைக்கு, நீ தூக்கி தோல்லையை வச்சுட்டு இருக்கிற, கிடக்கட்டியா, 4 தண்ணிக்கானு எங்கே சா சா சீனி போயிட்டாரு கிளம்பி போயிட்டா அப்படி தண்ணிக்கான்னு சொன்னோன்னே படுத்துட்டாரா, உட்காந்துட்டாரா, ஃபோன் பேச, ஐயா ரொம்ப முக்கியம் இல்லை, என்னப்பா 4 எவ்வளவு 250 தண்ணிக்கணா, தண்ணிக்கணா ஒரு 5 வைங்கிறான் சொன்னானா? அந்தாலும் சொல்றாரு, நான் காலில் அந்த பையனுக்கு என்ன ஜெபம் பண்ணிட்டு போறனோ எனக்கு தெரியல, எப்படி யூஸ் பண்ணுன்னு தெரியல, நான் கேட்டுட்டு போறேன், அவனை வச்சு என்கிட்ட பொழந்து கட்டுறாரு, என்கிட்ட அவன் பேசுறான், ஒரு 5 வைமா சார், யாரும் வர இது சொல்லுது, யாரும் வாங்க மாட்டாங்க, இந்த அம்மா அழகி சொல்லுது, ஐயோ இங்க பக்கத்துல ஏதாவது குவார்ட்டர்ஸ் இருக்குதான்னு கேட்டான், இங்க எல்லாம் ஒண்ணு இல்லைங்க அப்படின்னு. சரி, ஒண்ணு வேணாம், உன் கடைக்கு ஜெராக்ஸ் எடுக்க வரானால பக்கத்து விடுக்கான், எடுத்து விடுக்கறேன், அவன் பானு பாத்துருவான்ல, நாளைக்கு அவன் வீட்டுல ஃபங்க்ஷன் வரும்ல, எங்க எடுப்பான்னு கேட்டான், எங்க எடுப்பான், உங்ககிட்ட தான் எடுப்பான் சார், சொல்றது புரியுதுங்களா? அத பாக்கட்டும், முத உன் கடையில இந்த ஜாமான் இருக்குதுன்னு அவனுக்கு தெரியட்டும், ஜெராக்ஸ் எடுக்கும்போது சும்மா தான் நிக்கிறான், செவுத்துல போடுமான்னு சொன்னேன், சார்ஜர், ஹெட்செட்டு, சிம், மெமரி கார்டு ரீடர், சிம் கார்டு ரீடர், திருச்சி விலைக்கே கிடைக்கும், எவனாவது கம்பேர் பண்ணி பார்க்க போறனால கோர்ட்டில் கேஸ் போட போறானா சொல்லுங்க சார், திருச்சி விலைக்கு எவனுக்கு தெரியும் திருச்சி விலை மாத்திரா சொல்லணும், நீ சொல்றதானே திருச்சி விலை, இதுதானே சைக்காலஜி, போட்ட உடனே இது சார்ஜர் சார், இதை போட்டுக்கலான்னு சொன்னா இப்பொழுதுக்கு பாத்துக்குவான், நாளைக்கு அவன் வீட்டில் நைட் அவசரத்துக்கு சார்ஜர் வேலை செய்யாது, எங்க போவான், ஏ போய் ரமா கதை இருக்கு போடா டே வாங்கிட்டு வாடா அப்படின்னு சொல்ல மாட்டானா, சொல்லுவான், அதுக்கு ஏதாவது வழி வச்சான்னு கேட்டேன், திருப்பி வச்சிருக்கு செவுத்துல,
நான் போய் பார்க்கறேன் எங்க என்ன இருக்குனே தெரியல அந்த கவர்ல தொங்க வச்சு திருப்பி வச்சிருக்கு ஏமா ஒரு சின்னதா அப்படியே கருப்புல அதான் செவுத்த வீணாக்காதீங்கன்னு சொன்னேன் அத காசாக்கு இங்கு செல்போன் சார்ஜர் மெமரி கார்டு ரீடர் மெமரி கார்டு சிப் திருச்சி விலைக்கு கிடைக்கும் ஒரு போர்டு போட்டு அவன் ஜெராக்ஸ் தான் எடுப்பான் நீ ஜெராக்ஸ் எடுக்கிறதெல்லாம் பாப்பானா பார்க்க மாட்டானா ஒரு ஒரு கல்யாணத்துக்கு நகை வாடகை எவ்வளவு சார் வாடகை தெரியுங்களா உங்களுக்கு 2500 ரூபா கடைசியா நான் பார்த்தது இந்த அம்மா கல்யாணத்துக்கு தங்கச்சிக்கு 2500 ரூபா வாடகை நீ மொத்தமா வாங்கினா எவ்வளவு விலை தெரியுமா 10,000 கூட வரல அந்த நகையோட மொத்த விலை எவ்வளவுங்க வாடகை எவ்வளவுங்க சரி இங்க கல்யாணத்துக்கு நகை வாடகைக்கு விடப்படுன்னு போட்டா அவங்க சொத்து போயிடுமா சொத்து போயிடுமா போடலாம் இல்ல போட வேண்டியதானே சிறு துளி பெருவல்லன்னு அறிவு வரணுங்க உட்கார்ந்துகிட்டே அந்த பெருசாகாது ஒன்று ரெண்டாகாது நான் ஒரு கேள்வி கேட்க கோச்சிக்காதீங்க பார்க்கலாம் சில அறிவாளிகள் இருக்கிறீங்க இப்போ நைட்டு 11 மணிக்கு மேலே கடை கிடையாது நைட்டு எப்படிப்பா வருமானம் வரும் நைட்டு 11 மணிக்கு கடை சாத்துங்கிறான் போலீஸ்காரன் ஹோட்டல் கடை கூட உள்ளாங்கிறான் சாத்துறாங்கிறான் சாத்து 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 அப்படிங்கிறான் நாங்கள்லாம் டிராவலில் போகும்போது தெரியும் கஷ்டப்படுவோம் டீ குடிக்க நல்ல சிட்டிக்குள்ளே போய் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் போயிருந்தாலும் ஒரு டீ கடை இருக்கும் நைட்டு வண்டி ஓட்டுறவனுக்கு ரொம்ப கஷ்டம் நைட்டு எப்படி சார் காசாகிறது அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன் கேட்குறீங்களா உங்கள் உங்கள் கடையில் ஒரு சதுரடி வீணாகக்கூடாது செவுத்தில் ஒரு சதுரடி வீணாகக்கூடாது ஒரு பைசா வீணாகக்கூடாது ஒரு நிமிஷம் வீணாகக்கூடாது அது எப்படி அப்படி நீங்கள் கனெக்ட் பண்ணணும் கனெக்ட் பண்ணும்போது நைட்டு எப்படின்னு கேட்குறீங்களா இப்போ நான் சொல்கிறேன் கேட்குறீங்களா நைட்டு ட்ராவல் பண்ணின பரிசுத்தவான்களுக்கு தெரியும் சேலத்துலேயோ திருச்சியிலையோ பகலை விட ராத்திரி கும்பலாக இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு போய் ஒரு தடவை பாருங்கள் பகலில் உட்காந்து வருவீங்க நைட்டில் தொத்திக்கிட்டு வரத்துக்கு கூட உங்களுக்கு இடம் கிடைக்காது எத்தனை ராத்திரி நான் கவலைப்பட்டிருக்கேன்னு எனக்கு தெரியும் நான் தொத்துறதுக்கு கூட இடம் கிடைக்காது திண்டுக்கல்ல போயிட்டீங்கன்னா சேலத்துக்கு நீங்கள் பஸ் எல்லாம் முக்குனா கூட கிடைக்காது அப்படியே போயிடுவான் பஸ்ஸுக்குள்ள வருவான் பஸ் ஸ்டாண்டு ஏறத்துல தொத்திடுவானுங்க பஸ் ஸ்டாண்டே ஜே 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 ஜேன்னு போது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பஸ் ஸ்டாண்டும் தான் இப்போ நான் என்ன சொல்கிறேன் என்னம்மா கோயம்பேட்டில் போயிட்டு ஒரு கேனில் சுக்கு மிளகாய் வச்சுட்டு காஃபி 10 ரூபா 10 ரூபான்னு சொன்னால் கோயம்பேடு இருக்கோம் நைட்டு வாங்குவானே வாங்க மாட்டோம் உதாரணத்துக்கு தான் சொல்லுவோம் ரைட்டா காசாச்சா நைட்டு காசாக்க முடியுதா நைட்டையும் காசாக்கு அப்புறம் துறையில் சொன்னேன் இந்த ஞாயிற்றுக்கிழமை கறி திங்கிறவன் நாசமாக போயிடுவான் உருப்பட மாட்டான் என்ன சார் சொல்றீங்க நீ கறி விற்கணும்னு சொன்னேன் ஞாயிற்றுக்கிழமை ஒரு பொன்னான நாள் என்பது உங்களுக்கு தெரியுமா இன்னைக்கு நீ நானும் உட்காந்து அந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற வேலையில் இன்னைக்கு வெள்ளாளகுண்டத்தில் இருக்கிற அவருடைய கல்லாவிலே நான் பந்தயம் கட்டுகிறேன் 15,000 சேர்ந்துருக்கு நேரம் டாக்டர் சார் முன்னையே சொல்லியிருந்தா நான் கிளம்பியிருப்பேன் ஐயாங்கிறாரு ஞாயிற்றுக்கிழமை தாங்க அவன் வீட்டில் உட்காந்துட்டு கறி நிற்கிறான் ஆமூரமா வந்திருக்கீங்களா எந்திரி சந்திரா இந்த முருகேஸ் தான் வந்திருக்கா அப்படி என்ன முருகேஸ் ஆமூரை பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியும் நீங்க சும்மா இருக்கா வாய்க்கு வந்து கண்டிட்டு இருக்கிறேன் உங்க ஊர்ல கறிக்கடை இருக்காப்பா ஆட்டு கறிக்கடை இருக்கா நல்லா சொல்லு இருக்குதா சத்தமா சொல்லு இருக்குது நான் நினைச்சேன் ஆம்பூர்ல போய் எவன் ஆட்டுக்கறி வாங்குவான் 450 ரூபா போட்டு இருக்குதா இருக்குது அப்ப எல்லாம் கறி நிக்கிறானா எல்லாம் கறி நிக்கிறான் மீன் திம்பாங்களா திம்பாங்க நேத்து கேட்டேன் கொப்பம்பட்டியில கேட்டேன் முந்தா நேத்து அம்மா உன் ஊர் ஊன் போறேன்னா சரி இப்படி கேட்கறேன் தம்பி ஆம்பூர்ல மீன் கடை இருக்கா இல்ல மீன் வாங்க எங்க போவீங்க முக்கம்பு இப்ப வாய்ப்பு தெரியுதா கறி திங்கிறவன் மீன் திங்க மாட்டானா அப்ப ஆமூர்ல என்ன இல்லை இன்னும் மீன் கடை இல்ல அம்மா வெள்ளாளகுண்டத்துக்கு போயிட்டு நீங்களாமா ரைட் அந்த ஊர்ல அந்த ஊரோட நீளம் எத்தனை அடி இருக்குமா கவனிச்சு பாத்தீங்களா பார்க்கல நீங்க இந்த சைடு வரல சரி அந்த சேர்ந்து வரீங்கல்ல அந்த சேர்ந்து வரும்போது இவரு கடை எத்தனாவது கடையா இருக்கும் இவரு கடை தான் ஃபர்ஸ்ட் அந்த ஊர்லயே மெயின் ரோட்லயே 15 கடை கூட கிடையாது அதான் ஊர் மிகச்சிறிய ஊர் வெள்ளூர்லாம் பெருசுங்க வெள்ளூர் பெருசு அந்த ஊர்ல ரெண்டு மீன் கடை வச்சு இவர் 1 லட்சம் சம்பாதிக்கிறாருன்னு சொல்றாருல சொல்றாருல எப்படி சம்பாதிக்கிறாரு ஞாயிற்றுக்கிழமை வீணா கூடாது நைட் என்ன செய்யக்கூடாது நைட் என்ன செய்யக்கூடாது வீணாக்க கூடாது எப்படின்னு கேக்குறீங்களா உங்களை 5 உருவெடுத்து திருச்சி பஸ் ஸ்டாண்டுக்கும் கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்டுக்கும் போக சொல்ல
எத்தனை பேர் 3000த்துக்கு 4000த்துக்கும் இந்த இந்த கூர்கா மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க தெரியுமா, வாட்ச்மேன் வேலை. அவனுக்கு 4000 சம்பளம் தராங்க, போய் கேளுங்க சிவா கடை கடையில் காவலுக்கு போட்டுக்கான போய் அவன் எவ்வளோன்னு கேளுங்க. அம்மா எவ்வளோம்மா சிவா கடையில் வெளியேன்னு காப்பாத்துக்கிறதுக்கு? 7000 கொடுக்குறாங்க 12 மணி நேரம் டியூட்டி, 12 மணி நேரம் டியூட்டி 7000 ரூபா தராங்க. அவங்க அப்பா போய் கால் கடுக்க நிற்கிறாரு, ரைட்டா நைட்டு இங்கே வாயா உனக்கு 5000 ரூபா தரேன்னு சொன்னால் அவர் தாராளமாக உட்காந்துட்டு செய்கிற வேலையை செஞ்சுட்டே போயிடுவார். பகலில் விற்கிறதுக்கு ஆள் இருக்கான், நைட்டில் விற்கிறது ஆள் இருக்கிறான். உனக்கு எவ்வளோ தெரியுமா லாபம் வரும்? அதோட 3 மடங்கு வரும், அதோட 3 மடங்கு வரும். ஒரு கடை வச்சவன் வருஷத்துக்கு இன்னொரு கடை வைக்கணும்னு இலக்கோடு ஆரம்பியுங்கள். இன்னொரு கடை வைக்கணும், புரியுதா? பத்ரகிட்ட சொன்னேன், உன் தம்பிக்கு என்னமா எங்கம்மா வேலைக்கு போயிருக்கான் செங்கல்பட்டில் பாஸ்டர், எவ்வளோ சம்பளமா? 7000 ரூபா. 7000 ரூபாயா? சரி, அவனை கூப்பிட்டு வச்சு நீ 7000 கொடு, இன்னொரு கடையை ஆரம்பிச்சிரு, ரைட்டா? உனக்கு கடை ஆரம்பிச்சு கடை ஆரம்பிக்கும் போது முத நாள் எவ்வளோ வருமானம் ஜெயந்தி சொல்லுங்க, முத நாள் வருமானம் எவ்வளோங்க? கடை ஆரம்பிச்சு எத்தனை நாள் ஆச்சு? கடைசி மாசம் சம்பளம் வருமானம் எவ்வளவு கேட்டு போன வர சாட்சி சொல்லிச்சுங்க, முத நாள் 7000 ரூபாயாம். கடையை சாத்திடலாமா மாமான்னு கேட்டுச்சான். ஏ கம்முனுமா, 7000 ரூபாய்க்கு ஒரு நாள் 12 மணி நேரம் கடை திறந்து எவ்வளோ கஜா வந்திருக்குது? 7000 ரூபா வந்திருக்குது. இதே 3 மாசத்துல இப்போ எவ்வளோ சம்பாதிச்சிருச்சு அந்த பொண்ணு? 30000 சம்பாதிச்சிருச்சு. நான் சொன்னேன் உன் தம்பிக்கு ஒரு கடையை போட்டு கொடு, ரைட்டா? அவன் அவனுக்கு 6000 சம்பளம் கொடு, பரவாயில்ல. முத நான் முத மாதம் அவனுக்கு 5000 வரும் மாட்டி, நீ 6000 சம்பளம் கொடு, தப்பு இல்லை. வெயிட் வெயிட் இருக்கட்டும், வச்சுக்கலாம், அவன் தம்பி தானே, ரைட்டா? 3 மாசம் 4 மாசம் கழிச்சு எவ்வளோ வருது? உனக்கு லாபம் தானே, நீ ஒன்றும் செய்யலை, அவன் பார்த்துக்கிறான்ல கிடையாது, நீ அக்கௌண்ட்ஸ் தான் நீ பார்த்த, நீ சப்ளை பண்ண நீ கெயின் பார்க்குற, அவனுக்கு ஒரு 6000 கொடுத்தா நீ மிச்சத்தை எவ்வளோன்னு எடுத்துக்கோ, ஆறுலேயும் நிற்குமா? நீ 30-40 ஆகும்போது 40-50 ஆகாதா? ஏன் ரமா வந்து இப்போ ஊழிக்க ரமாவுக்கு மோதிரம் போடுச்சு, 40 தொடவு 40க்கு மேலே போகுதான் ஒரு மோதிரம் போட்ட நீ? சரி, நான் வாய் கொடுத்தனால புண்ணாக்கிக்கிட்டேன், போன வாரம் என்ன சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னால், நல்லா கவனிங்க, நம்ம சபையில் மெட்ராஸ்லேருந்து ஒரு டிரைவர் தம்பி வருவா, அப்படியே பேர் பிரபு, அவருடைய மனைவி பேர் பிரியா, ஒரு குழந்தை, நீங்கள் பார்த்துருப்பீங்க, என்ன சார் தெரியுமா சார், பிரபு பிரியா சென்னை, டாக்டர் சார் மறந்துட்டார், டாக்டர் சார் எப்படி எப்படி இங்கே ஸ்டேஜில் வந்து போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் அவன் தானே கேக்கெலாம் கொடுத்தான், எல்லாத்துக்கும் தெரியும் டாக்டருக்கு தெரியலன்றார். நேற்று கேளுங்க, நான் 3 வாரமாக என் மெசேஜன் அப்லோட் பண்ணல, நெட்டில் அப்லோட் பண்ணல, நான் உட்காந்துட்டு போன வாரம் தான் எல்லாத்தையும் 3 வாரத்தையும் சேர்த்து ஒரு 11 மெசேஜ் அப்லோட் பண்ணேன். அந்த மெசேஜை வார வாரம் அதை கேட்டுட்டு இருக்குதான், ரைட்டா? கேட்ட உடனே எனக்கு ஃபோன் பண்ணிருச்சு, பாஸ்டர் போன மாதம் என் புருஷனுடைய வருமானம் 113,560 ரூபா, ஒரு கைத்தட்டு தான் தட்டுங்க, காசா பணமா, எனக்கு நீங்கள் பரிசு கொடுக்கணும். போன வாரம் என்ன சொன்னேன், பிருத்திவிராஜோட சம்பளத்தை யார் தாண்டுறாங்களோ, என் வாய் வச்சு சும்மா இருக்கல, சசிகலா ஜெயிலுக்கு போனா ஸ்வீட் தரேன்னு சொல்லிவிட்டேன், தொடையும் இல்லை, புடுங்கி திங்குறாங்க. இங்கேயும் வாய் விட்டுவிட்டேன், என்ன விட்டுவிட்டேன், பரிசு தரேன்னு சொல்லிட்டேன். அந்த பொண்ணு ஃபோன் போட்டு எனக்கு பரிசு வேணும் பாஸ் சார், நான் என்னுடைய வருமானத்துக்கு நான் அக்கௌண்ட்டு காமிக்கிறேன் உங்ககிட்ட, நீ அக்கௌண்ட்டே காமிக்க வேணா, நீ வாமா, நீ வரும்போது தரேன்ட்டேன். 113,500 டிரைவர், சென்னை, வாடகை வீடு, காதல் திருமணம், விடுதலை பத்திரத்தில் கையெழுத்து போட்டுட்டு வீட்டை விட்டு ஓடினவர், 10 பைசா இல்லாமல் வாழ்க்கையை துவங்கின மனுஷன், சென்னையில் போய் பொழைச்சவர், வண்டி வாங்கி 5 மாசம் ஆகலை, கடனெல்லாம் கட்டி முடிச்சார், யார்த்தையும் 1 பைசா வாங்கலை, பாலா கேட்டார் பாலா முடியாதுன்ட்டார் லோன் போட்டுறதுக்கு, இன்னைக்கு கடனை கட்டி முடிச்சுட்டாரு, வண்டி சொந்தம் ஆயிடுச்சு, அடுத்த வண்டி போட போறேங்கிறாரு. சார் நமக்கு அந்த எண்ணங்கள் வேணும்னு நான் சொல்ல வரேன், வேற ஒன்றும் நான் சொல்லலை, இன்னொரு ரசம் சொல்லுறேன், அதை நைட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க, சண்டேயை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு சண்டே பாருங்க, திருச்சியெல்லாம் பார்க்க போனா எல்லாம் கோட்டஸ் கோட்டஸாக இருக்குதா, அடுக்குமாடியாக இருக்குதா, அது ரமா இருக்கிற வீழ்ச்சி ரமாங்கிறேன், சந்திரா வீட்டில் இருக்குதா, சந்திரா வீட்டுக்கு போயிருக்கீங்களா, நீங்கள் சொல்லுங்கள், எத்தனை வீடு இருக்குது, எல்லாம் 4 அடுக்கு 5 அடுக்கு 4 அடுக்கு 5 அடுக்கு எல்லாத்துலேயும் ஒரு 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 அப்பார்ட்மெண்ட்டில் கிடக்குது, ஒரு 25 வீடு கிடக்கும் போல இருக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட்டில், ரைட்டா? அந்த 4 அப்பார்ட்மெண்ட்டில் போயிட்டு
உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை எத்தனை கிலோ மீன் வேணும்னு கேட்டான். ஒரு 10 பேர் வேணும்னு சொல்ல மாட்டாங்களா? நான் வீட்டிலே கொண்டாந்து தரமா, என் வீடு இங்கே தானா, சந்திராவுக்கு எல்லாத்தையும் தெரியும், செய்வாங்களும் செய்ய மாட்டாங்களா? சரி, 80 ரூபாய்க்கு மீன் வாங்கி எவ்வளோங்க விற்றாரு சுஷிலா சிஸ்டர்? 100 ரூபாய்க்கு வாங்கினது கேட்டுட்டீங்களா? ஜிலேபி மீன் உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லுங்க, முசில்ல அவங்களுக்கு மனம் கிராமத்தில் விட்டுருங்க. ஒரு ஜிலேபி மீன் 1 கிலோ எவ்வளோ வாங்கிருக்கீங்க தெரியுமாக்கா? 100 ரூபா. இங்கே வேணி வாங்கிட்டு இருக்கு, 150 ரூபா வாங்கிட்டு இருக்குது, 140 ரூபா, 150 ரூபா வாங்கிட்டு இருக்குது. சரி இருக்கட்டும், அவங்க மாயனூர் கதை பேசுகிறாங்க தெரியும், அதனால தான் அங்கே தலையை காட்டல. அவங்க மாயனூரில் போய் வாங்குறதுனால 100 ரூபா. அவர் என்ன சொன்னார் எங்கிட்ட, ஒரு நாள் சேலத்துக்கு வாங்க சார், நான் காட்டி தரேன் உங்களுக்கு பாஸ்டர், 30 ரூபா 40 ரூபா கிலோ ஜிலேபி. க்ளீன் பண்ணிவிட்டு அந்த மசாலில் அப்படி போட்டு ரெடியாக வச்சுருப்பானோ, வந்தோடனே எந்த மீன் வேணும்னு கேட்பானோ, சின்னது 20, அது 30, அது 40 மானம், ரைட்டா? நீங்க சொன்ன உடனே தூக்கி கல்லில் போட்டு சூடாக கையில் தருவானா? நான் என்ன சொல்றேன், நீ வறுத்தும் தராத, வறுக்காமலும் தராத, அங்க 40 ரூபாய்க்கு வாங்கிங்க, நீ 80 ரூபாய்க்கு வித்தவனுக்கு லாபம் இல்லையா? 100 ரூபாய்க்கு கம்மி இல்லைங்கிறீங்களே, அவன் 40 ரூபா உண்மையான விலை சொல்லிட்டான்ல, நம்ம வாங்கி கொடுக்க முடியாதா? ஏன் 7 பங்கு விலை வைக்கணும்னு ஆசைப்படுறீங்க? அப்படி ஒன்றும் ஆசைப்படணும் அவசியம் இல்லையா? 2 பங்கு வைங்க போதும். மெமரி கார்டு ரீடர் நித்யா, நீ எந்த பஸ் ஸ்டாண்டில் வாங்கின? நாமக்கல் பஸ் ஸ்டாண்டில். எவ்வளோக்கு வாங்கின? எந்திரி சும்மா சொல்லு, எங்கிட்ட சொன்ன விலையை சொல்லு, எவ்வளோக்கு வாங்கின? 3 ரூபா மெமரி கார்டு ரீடர். எத்தனை ரூபாய்க்கு வாங்கியிருக்குதுங்க? 70 ரூபாய்க்கு வாங்கியிருக்குது நாமக்கல் பஸ் ஸ்டாண்டில். அப்போ அதோட இன்னும் கம்மியாக இருக்கணும் பயப்படாங்க. 70 ரூபாய்க்கு வாங்கியிருக்குது, ரைட்டுங்களா? உங்களுக்கு எல்லாம் புரியறதுக்காக தான் சொல்ல வரேன். எந்த பிஸ்னஸ் பண்ணலான்னு யோசிக்காதீங்க, பிஸ்னஸ் பண்ணலான்னு மட்டும் யோசிக்க போதும். எந்த பிஸ்னஸ் யோசிச்சிட்டேன்னா கதைக்கு ஆகாது. உங்களுக்கு இன்னொரு சீக்ரெட் சொல்லித்தர போகிறேன். இதுக்கே நீங்கள் எனக்கு ஒரு மோதிரம் போகணும், இன்னொரு 3 வரல் காலியாக இருக்குது. சரி கவனிப்போம், நான் சொல்லித்தரதெல்லாம் யோசனை தான் உங்களுக்கு, நான் வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா, 100 ஜெராக்ஸ் கடை இருக்குது, கவனிப்போம். உங்கள் தெருவில் எவ்வளோ இருக்குது? 100 ஜெராக்ஸ் கடை. நீ 101வது ஜெராக்ஸ் கடையாக போடலாமா? யோசிச்சு சொல்லுங்க, போடலாமா? போடலாம். வந்துடுறீங்களா? எப்படிங்கன்னு கேட்காதீங்க, யோசிக்க வேண்டியது 101வது கடைக்காரன் இல்லை, ஏற்கனவே வச்ச 100 கடைக்காரன் தலையில் கை வைக்கணும். அவன் யோசிக்கணும் என் பிஸ்னஸ் போகுதேன்னு. யோசிக்க வேண்டியது நீ அல்ல. பைத்ரா வந்து கடையில் மிரட்டிட்டு இருக்காங்களா, அதை வைக்காத இதை வைக்காதன்ட்டு. சரி இருக்கட்டும், அந்த அளவுக்கு இங்கே ஓடிக்கிட்டு இருக்குது வியாபாரத்தில், ரைட்டுங்களா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஏற்கனவே கடை இருக்குது பாஸ்டர், ரொம்ப சந்தோஷம், அவன் டீ 40 ரூபா 40 காசில் கொடுத்து ஆரம்பித்து கஸ்டமரை பிடிச்சி வச்சுருக்கிறான், நீ பக்கத்துலேயே இன்னொரு டீ கடை போடுற, என்னங்க பக்கத்துலேயே இன்னொரு டீ கடை போடுற, வருவானா வரமாட்டானா? நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்களா, அவன் மாமன் மச்சனை மட்டும்தான் அங்கே டீ குடிக்கிறான்னு? அவன் மாமன் மச்சனை கொடுத்து ஓசல் கொடுத்தோட குடிக்க மாட்டான். பசிக்குது வரான், ஜெராக்ஸ் போடுறான், அவனுக்கு வேலை முடியுன்னு தாலுகா ஆஃபீஸ்க்கு டெய்லியும் வந்துட்டு இருக்கானா? இல்லை, அவனுக்கு தேவை ஜெராக்ஸ் போடணும், கும்பல் இல்லாத வரையில டக்குன்னு கொடுக்கணும், டக்குன்னு வாங்கணும், இவ்வளவுதான் விஷயம். நீ 101வது கடை, நீ நேத்து வந்தவன், நீ 10 வருஷம் கழிச்சு வந்திருக்க, உங்க அப்ப இந்த ஜாதி அதெல்லாம் பார்க்க மாட்டான், வந்தானா வேலையை முடிச்சானா போறானா, இவ்வளவுதானே? சொல்லுமா, நீ எதுக்கு யோசிக்கிற? ஓடுமா ஓடுமா, ஏற்கனவே 5 கடை இருக்குது, ஓடும். 5 கடையில் இருக்கிற 10 ரூபா லாபம் தான் உன் கடைக்கு வரபோது, அவனுக்கு தான் நஷ்டம், உனக்குள்ள நஷ்டம் இல்லை, உனக்கு எப்போ தெரியுமா நஷ்டம், உன் பக்கத்தில் இன்னொருத்தன் கடை போடும்போது உன் லாபத்தில் குறையும், அது வரைக்கும் உனக்கு லாபம் பயப்படாது. யோசிக்க வேணாம், உங்கள் மைண்ட் செட்டை மாற்றுங்க, உங்கள் மைண்ட் செட்டை மாற்றிக்கிட்டே இருந்தால் போதும், நம்ம ஜெயிச்சுட்டே இருக்கலாம். அதனால் எதையுமே நெகட்டிவ் ஆஸ்பெக்டில் பார்க்காதீங்க, பாசிட்டிவாக நீங்கள் பாருங்கள், கொஞ்சத்தில் நீங்கள் உண்மையாக இருங்க, உங்கள் திறமையை நீங்கள் வளர்த்துக்கொள்ளுங்க. இப்போ மற்ற 25க்கு போவோம், இதே கதை மற்ற 25ல் வருது. ஏன் இப்படி வித்தியாசமா வருதுன்னு பாருங்க. பதினாலு, கவனிக்கலாமா சார்? அதே கதை தான், மத்தேயு வேற மாதிரி சொல்றாரு, எது உண்மை எது பொய்னு டாக்டர் சார் சொல்லுங்க. அன்றியும் பல்லவ ராஜ்யம் புறதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரர் அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. 15, அவன் அவனுடைய திறமைக்கு தக்கதாக
उड़े प्रयाण निका पाक निका विषय
ரெண்டு உதாரணத்தையும் எடுத்துக்கோங்க, தப்பு கிடையாது அப்படிங்கிறது தான் சொல்லப்பட்டிருக்குது. அப்போ இங்கே பாருங்க, அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக அப்படின்னு பார்க்கும்போது அங்கே கணக்கு இடிக்குது, அங்கே சமமாக கொடுத்தான் அப்படின்னு சொன்னோம். அப்போ இங்கே அது அவனுடைய திறமைக்கு தக்கதாகனா என்ன, முதலாவது திறமை என்றால் என்ன என்று பார்க்கும் பொழுது, எல்லாருக்குள்ளேயும் எல்லா திறமைகளையும் இறைவன் வைத்திருக்கிறான், அது முதல் அடிப்படை காரியம் நான் வச்சுக்கோங்க. அந்த திறமையை எவன் ஒருவன், அது அது அவனுக்குள் இருக்கிற எந்த திறமையை ஒருவன் வெளியே கொண்டு வருகிறானோ அதில் அவன் திறமைசாலியாக மாறுகிறான் நான் வச்சுக்கோங்க, அதில் அவன் எக்ஸ்பர்ட்டாக மாறுறான். நான் கூட யோசிக்கிறேன், எதுக்கு இப்போ எல்லாம் அடிச்சுக்கிறாங்க, ஒரு 100 மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் இன்னைக்கு ராகுல ஓடுறா 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 ஓடுறான்னு துரத்து உட்கார விடாமல் துரத்துனா, சூடு வச்சு துரத்தி வெறுநாயை துரத்து விட்டு ஓட வச்சோம்னா அவன் ஓட்டப்பந்தயம் கற்றுக்க மாட்டானா? ஜஸ்ட் 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம், இதுக்கு எத்தனை ஜென்மா ப்ராக்டிஸ் பண்ணுன்னு நினைக்கிறீங்க? இன்னையிலேருந்து இவன் ஓடு 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 ஓடிக்கிட்டே இருந்தானா? நீ கோலா முட்டை வாங்கடாடே, நான் பார்த்துக்கிறேன்டாடே, நீ வந்து ஓடுறா ஓடுறா காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் ஓடுறா ஓடுறான்னு ஓட விட்டுக்கிட்டே இருந்தானா? அவன் 10th படிக்கும்போது அவன் ஸ்கூலில் ஃபர்ஸ்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? இருக்கா? இருக்குது. +2 வரும்போது அந்த அந்த டிஸ்ட்ரிக்ட் லெவல்லே வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? இருக்குது. ஏன், இவனுடைய ஒரே கவனம் என்ன, 100 மீட்டர்ஸ் ஓடணும். 100 மீட்டர்ஸ் ரெக்கார்டு எவ்வளவு கையில் எடு, அந்த ரெக்கார்டை நீ தாண்டணும். ஓடுறா, எப்படி ஓடுவே தெரியாது, நீ மண்டே உடச்சிட்டாலும் சரி ஓடு அப்படின்னு சொன்னா, ஓடு ஓடுன்னு ஓட விட்டுட்டே இருந்தா அவன் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? அவனுக்கு டான்ஸ் கத்து கொடுத்தா கத்துக்கோனா? கத்துக்கோனா? கத்துக்குவான். பாட கத்து கொடுத்தா? சிறுகால் இயேசு பிரகாசத்தை விட்டோம்னா அந்த ஆள் பாட்டு பாடிருக்கான் பாரு, எவனுமே பாட்டு பாட முடியாதபடி பாடுறாரு மனுஷன். என்னை தண்ணி குடிக்க வச்சது என் லைஃப்ல இந்த ஒரு பாட்டு. இன்னைக்கு இந்த பாட்டை நான் நினைச்சேன், ராஜா சார்கிட்ட கொடுத்து அடுத்த வாரம் இந்த பாட்டை பாடுங்கன்னு சொன்னா சபைக்கே வரமாட்டாரு. அப்புறம் அவரு அவ்வளோ கஷ்டமா இருக்கு இந்த பாட்டு, அவ்வளோ கஷ்டம். அது முதல் 2 லைன் உயிரே போகுது, அந்த ஆங்கிறது அப்புறம் அந்த முதல் 2 லைனே பாட முடியல. அப்படி வந்து அவங்க தூக்கி வச்சிருக்காங்க. சரைட்டு, அப்ப எல்லாத்துக்குள்ளயும் எல்லா திறமையும் இருக்கிறது, அதை நீங்க வெளியெடுக்கணும். எல்லா திறமையும் இருக்குது, ஒரு மனுஷனுக்குள்ள இல்லாத திறமைகளே கிடையாது. இப்ப நீங்க அதை எந்த அளவுக்கு எடுத்து வச்சிருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தேவன் இப்போ உங்ககிட்ட இன்புட் தராரு. அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒரு இடத்துல 5 தாளந்தும் 2 தாளந்தும் உன்னத்துக்கிட்ட 1 தாளந்தும் நீ, அதாவது இப்படி சொல்லலாம், இப்படி ரொம்ப கஷ்டமா தான் இப்படி புரிஞ்சுக்கலாமே, 1ஆம் கிளாஸ் கொடுக்குற கொஸ்டின் பேப்பர் வேற, IAS கொடுக்குற கொஸ்டின் பேப்பர் வேற. உன்னுடைய ஸ்டாண்டர்டுக்கு தகுந்தது போல, உன்னுடைய நாலேஜுக்கு தகுந்தது போல நான் உங்ககிட்ட கிஃப்டை கொடுக்குறேன், சில தாளந்துகளை கொடுக்குறேன், சில முதலீடுகளை தருகிறேன். எங்க சுத்தி வளைச்சி வந்தாலும் புரிஞ்சுட்டீங்களா? அந்த மத்திய 25க்கு போனீங்களே அதுல பாருங்க, கொஞ்சத்திலே உண்மையிலன்னு சொல்லி வாசிப்போமே, வாசிங்க. கொஞ்சத்திலே உண்மையிலவனா இருந்தால் உன்னை அநேக வச்சிருக்கு அதிகாரியாக்குவேன். அப்ப நீங்க அதிக, நீங்க ரொம்ப பெருசா போகணும்னா ஆண்டவர் சொல்ற ஃபார்முலாவை கண்டுபிடிச்சுக்கோங்க. உங்க உண்மை எங்க இருந்து ஆரம்பிக்கணும்? அந்த கொஞ்சத்திலிருந்து நீங்க உண்மையை காமிச்சிட்டீங்கன்னா உங்களை பெரிய காரியத்துக்கு கத்திர ஆக்கிடுவார். இன்னும் ஒரே ஒரு வசனத்தை வாசி நான் முடிச்சிடறேன். நீங்க பணக்காரனாகிறதுக்கு என்ன செய்யணும்னு 1 வசனம் அம்மா ஆன் பண்ணி விடுங்கம்மா. என்னாச்சு? அப்படியே ரொம்ப சந்தோஷமா. அப்ப நீ தான் வாசிக்கணும். உபாகம் 8ல் மனப்படமா சொல்லிச்சுல சர்மிளா, சர்மிளா கேட்போம். உபாகம் 8:17 பார்க்காம சொல்லுன்னு சொன்னீங்க, ஒப்பிச்சா இல்லையா? இரு இருங்க, இங்க இங்க என்ன ஒப்பிச்ச நீ? போதும் போதும் போதும், இருமா 18க்கு போகாத, 18க்கு போக வேணாம், 17ல் நிப்போ. டேவிட் தெரியுமில்ல, 17 சொல்லு, 17 சொல்லு, போதும் வைப் சொல்லிச்சே சொல்லு. அவனுக்கு தெரியும் தர்சனம். சரி ரைட், கவனிப்போம். சரி விஷயத்துக்கு வரலாம். எல்லாம் நம்ம 2 பாயிண்ட் சொல்லிட்டு முடிச்சிடுறாங்க. இவருங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கு நான் 1000 சொல்லிட்டானா, உளுந்தங்கஞ்சி மீன் கழுவுனு சொல்லிட்டானா, இப்போ அவர் என்ன சொல்கிறாரு பார்க்கலாம். அவர் சொல்கிறது சொல்லிடல, அவர் என்ன சொல்கிறாருன்னு சொல்லிட்டுங்களா? அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒன்று செய்யாத ஒன்று செய்யிட்டார். நீ பணக்காரனாத்துக்கு ஒன்று செய்யாத ஒன்று செய்யாதங்கிறது என்னன்னு கேட்டால்,
என் கைபலனும் என் சாமர்த்தியமும் இந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதித்து கொடுத்தது என்று உன் இதயத்திலே சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையா இருந்து இப்ப எது செய்யக்கூடாதுங்க? இந்த வேலை நடக்கிற இடம் எங்க? வாயின்னு சொல்லிடாதீங்க, அப்படி போடுற இருதயத்திலே சொல்லிக் கொள்ளாதேன்னு சொல்ற, வாயில இல்ல. அப்படின்னா நீ நினைச்சுக்காதேன்னு சொல்ற, நீ நினைச்சுக்காத. அப்ப நீங்க ஜெயிக்கிறதுக்கு முதல் ஸ்டெப் அவர் என்னன்னு சொல்றாரு, உன் கைபலன் உன் திறமை உன் படிப்புலாம் நினைச்சுக்கிட்டு இருந்தா உன் டவுசர் கலண்டுறோம். அப்போ கைபலன் வேணாமா? அது கட்டாயமா உனக்கு வேணும். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். உன் உன் பங்குக்கு நீ செய்ய விரும்புற நாள் ஓடுகிற நாள் இறங்குகிற தேவனாலே ஆகும் சொல்றாரு. இப்படி நிறைய வசனங்கள் இருக்குது. அப்ப நீங்க முயற்சி பண்ணணும் நான் வேணான்னு சொல்லல, உன்னுடைய முயற்சி மட்டும் பத்தாது, உன்னுடைய திறமை மட்டும் பத்தாது என்பதுல கர்த்தர் கண்ணு கருத்துமா இருக்கிறார். அதை நம்பிக்கிட்டு இருந்தா நீ ஜெயிக்க முடியாது. உன் திறமையை மட்டும் நம்பிக்கிட்டு இருந்தா, உன் படிப்பை மட்டும் நம்பிக்கிட்டு இருந்தா நீ ஜெயிக்க முடியாது. இது படைச்ச சாமி சொல்றான் கேட்டுக்கோ. அப்ப இது எங்க நடக்கிற வேலைன்னா இங்க நடக்கிற வேலை. இது என்ன சிந்தனை இல்லையா? அப்போ சிந்தனையில இப்படி இந்த நெகட்டிவ் பாயிண்ட வச்சுக்காத. ரைட், நினைக்கலாண்டு வரே. இப்ப நீ உங்க வேலையை நினைச்சு பாருங்க, ரெண்டு காரியம் சொல்றேன். எனக்கு திறமை இருக்குன்னு நினைக்கிறவனும் உருப்பட மாட்டான், எனக்கு திறமை இல்லைன்னு சொல்றவனும் உருப்பட மாட்டான். அவ்வளவுதான் விஷயம். இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதைத்தான் தேவன் மையப்படுத்துகிறார். எனக்கு திறமை இருக்குன்னு சொல்றவனும் தன்னைத்தான் சீட்ல வச்சான், எனக்கு திறமை இல்லை என்று சொன்னவனும் அவனைத்தான் சீட்ல வச்சிருக்கிறான், எனக்கு அந்த சீட்ல வேலையே இல்லை. பவுல் என்ன சொல்றான், என்னை பலப்படுத்துகிற இயேசுவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எனக்கு பலன் இல்லை, ஆனா என்னை பலப்படுத்துகிற ஒருவர் இருக்கிறார், அவரை கொண்டு நான் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன உண்டு, பலன் உண்டு என்று அவர் அங்க பவுல் அங்க சொல்லுவது போல, உங்க பலத்தையும் நம்பாதீங்க, உங்க பலகீனத்தையும் நம்பாதீங்க, உங்க படிப்பையும் நம்பாதீங்க, உங்களை படிப்பாதையும் நம்பாதீங்க அப்படின்னு முதல் சொல்றார். அப்ப வேற எதைதான் நம்பி தொலைறதியான்னு சொன்னா, இப்ப 18 போவோம். 18 போதும் சொல்லுங்க. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. சொல்லுங்க என்னங்க? கர்த்தரை நினைப்பாயாக. தூக்கமா சரி, கர்த்தரை நினைப்பாயாக. என்ன சொல்லுங்க? கர்த்தரை நினைப்பாயாக. கர்த்தர் என்ன அர்த்தம்? உடன்படிக்கை காக்கிறவர், உடன்படிக்கை நிறைவேற்றுகிறவர். அப்படி என்றால் உடன்படிக்கையின் தேவனை கண்ணோக்குன்னு சொன்னா என்ன அர்த்தம்? உடன்படிக்கையே பாருன்னு சொல்றார். உடன்படிக்கை நினைவு கூறு. என்னங்க சார்? புரிஞ்சுக்கோங்க சார், உடன்படிக்கை நினைவு. நீ ஜெயிக்கணும்னா அவர் என்ன சொல்றாரு பாருங்க, ரொம்ப சிம்பிளா கதையை முடிக்கிறாருங்க. அதை நினைக்காத. இத என்ன ரெண்டுமே இங்கதாங்க இருக்குது. ரொம்ப ஆச்சரியம். நீ பணக்காரனாத்துக்கு ரெண்டுமே உன் மைண்டுக்குள்ளதான் கத்தர் கொண்டு போறாரு. ஒன்னு நினைக்காத, ஒன்னொன்னு நினைக்க கூடாது. உன்னுடைய சுயபலன் நினைக்க வேண்டியது, உடன்படிக்கையை நினைக்க வேண்டும். இப்ப அடுத்த கேள்வி சொல்லிட்டு முடிக்க போற, அவ்வளவுதான். கத்தர் என்றால் உடன்படிக்கை காக்கிறவர், உடன்படிக்கை உடன்படிக்கை கத்தரை நோக்குவாயாக அப்படின்னு சொல்லியாச்சு. ரைட்டு, இந்த உடன்படிக்கை எந்த உடன்படிக்கை? இந்த உடன்படிக்கை எந்த உடன்படிக்கை? சரி கவனிப்போம், எந்த உடன்படிக்கை என்று நம்ம பார்த்துட்டு முடிச்சிடலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்த 50வது நாள் சீனாய் மலை அடிவாரத்திலே, சீனாய் மலையில வச்சு 10 கற்பனை கொடுக்கப்பட்டு விட்டது. ஹலோ செக், ஹலோ. எந்த உடன்படிக்கை? அதனால கவனிச்சுங்க, உடன்படிக்கை நினைவுகூர் என்று சொன்னாரே. அப்படி சொல்லும் பொழுது இது யாருக்கு சொல்லப்பட்டது? உபாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. உபாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிற நிகழ்வு எப்பொழுது நடந்தது? யாருக்கு சொல்லப்பட்டது? இஸ்ரேல் ஜனங்களுக்கு. எந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு? எல்லாருமே ஒரே ஆளா சொல்லிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி சொல்லுங்க. உப ஆகமம் என்றால் இரண்டாம் ஆகமம். முதலாவது ஆகமம் முதலாம் சந்ததிக்கு எழுதப்பட்டது, இந்த உபாகமம் மட்டும் இரண்டாம் சந்ததிக்கு எழுதப்பட்டது. அப்ப 40 கழிச்சு கானானுக்குள்ள பிரவேசிக்க போகும்போது மோசே தான் எடுத்து தான் சாக போறதுக்கு முன்னாடி கடைசி பிரசங்கத்தை பண்ணுங்கிறது தான் உபாகமம். அப்ப இது இரண்டாம் சந்ததிக்கு
பிரசங்கம் பண்ணப்படுகிறது. அப்படியானால் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டு கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலம் இவங்க அங்க இருக்கிறாங்க. அப்ப நியாயப்பிரமாணம் தான் பழைய உடன்படிக்கை, கவனிக்கலாமா? அப்படி இருக்கும் பொழுது உடன்படிக்கை நினைவு கூர் என்று சொன்னால் எந்த உடன்படிக்கை நினைவு கூற வேண்டும்? என்னங்க சிந்து தான் பதில் சொல்லணுமா கடைசியில? உடன்படிக்கைனா எந்த உடன்படிக்கை? உடன்படிக்கை நினைவு கூர்னு சொல்லிட்டாரு. எந்த உடன்படிக்கை? இவங்களுக்கு தெரிஞ்சது ஒரு உடன்படிக்கை, சீனா மலையில வச்சு 10 கற்பனையை கொடுத்தாரு, இதுதான் உடன்படிக்கை. எந்த உடன்படிக்கை நினைவு கூர சொன்னாரு? அவங்களுக்கே புதிய உடன்படிக்கை வந்துருச்சு. அவங்களுக்கு என்னன்னு முதல் சொல்லுங்க, அப்ப நமக்கு என்னென்ன சொல்றேன் முதல் அவங்களுக்கு முதல் சொல்லுங்க. கதையே புரியல, நிழலே புரியல, அப்ப நிஜம் அப்படி புரியும். சரி, இவ்வளவு அறிவாளிகளா இருப்பீங்கன்னு தெரிஞ்சுதான் கரண்ட் கட் ஆயிடுச்சு, நல்ல அப்லோட் ஆகல. சரிம்மா, இப்ப பாரு பதில் வரும் பாரு. ஷர்மி தொடருமா? நிப்பாட்டுங்க, கிடைச்சக்காது. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கை உறுதிப்படுத்தும்படி. இப்ப இங்க என்ன உடன்படிக்கை வருது பாருங்க, பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கை, நல்லா கவனிங்க, முடிக்க போறேன் 3 நிமிஷத்துல. அப்ப ஏன் சீனாய் மலையில கொடுத்த உடன்படிக்கை சொல்லல அப்படின்னு சொன்னா, சீனாய் மலை உடன்படிக்கை வச்சு 10 சல்லி பைசா கூட உங்களுக்கு வராது. இப்ப இவங்களுக்கு ஆசீர்வாதம் வரணும்னா எங்க இருந்து வந்தாதான்? ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு பண்ணின உடன்படிக்கை கையில் எடுத்தாதான் இவங்களை ஆசீர்வதிக்க முடியும். இது அவரே சொல்லிட்டாரு, பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கை உறுதி பண்ணும்படி என்னாலில் உனக்கு உண்டாயிருக்கிறதான ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை தருகிறவர் அவரே. அவர் சரி கவனிப்போம், தருகிறவர். இப்ப ஒரு உதாரணம் சொன்னா புரிஞ்சுங்க, இதோட முடிக்கிறேன். இப்ப நான் ஜான்சி கிட்ட சொல்றேன், அம்மா உன் பையனை வந்து அல்லது யாரு சிந்து கிட்ட சொல்றேன், சிந்து உன் கையில் இருக்க குழந்தைய வந்து நான் ஐஏஎஸ் ஆக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு நான் சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. சிந்து ஒரு 7 எக்ஸாம்பிளுக்காக சொல்லுவேன். இப்ப அந்த குழந்தைய என்ன செய்யறேன், அதுவே படிக்க வச்சுன்னா 3ஆம் கிளாஸ் கூட பாஸ் பண்ண மாட்டான். அதனால நான் என்ன செய்யறேன், 3 வயசுலேருந்தே நான் என் கம்ப்ளீட் கண்ட்ரோல்களை கொண்டு வந்து தி பெஸ்ட் ஸ்கூல்ல பெஸ்ட் கோச்சிங் பெஸ்ட் எஜுகேஷன் அந்த குழந்தைக்கு தரேன். கொடுத்து நல்லா அவனை ட்ரெயின் அப் பண்ணி அவனை ஐஏஎஸ் ஆக்கிட்டேன். நம்பர் 1 ஐஏஎஸ்ஸாக வந்துட்டான், இந்தியா லெவலில் ஃபர்ஸ்ட் நம்பர் 1 ஐஏஎஸ் ஆகிட்டான். இப்போ போய் அவங்க அம்மா கிட்ட போய் அவன் சொன்னான், அவங்க அம்மா சொல்லுது, டே எல்லாமே உங்க சித்தப்பா செஞ்ச வேலை தான்டா அப்படின்னு சொன்னா, என்னமா உளர்ற, எத்தனை பக்கம் கஷ்டப்பட்டு விடிய விடிய படிச்சு எத்தனை ரெஃபர் பண்ணி நான் பாஸ் பண்ணியிருக்கேன்னு சித்தப்பா பெரியப்பங்கிற அறிவு இருக்குதாம் உனக்கு. அவனா அந்த அவர் காசு வேணா தந்துருக்கலாம், நான் சம்பாரிச்சு கொடுத்துட்றேன், அதுக்கு போய் சித்தப்பா தான் காரணம்னு சொல்றீங்க? நான் எப்ப இருந்து மெரிட் வந்திருக்கேன் தெரியுமா உங்களுக்கு? தெரியாத உங்களுக்கு 10th மெரிட்மா நான் அப்படின்னு சொன்னா, இப்ப இந்த அம்மா என்ன சொல்ல முடியும்? அப்பதான் சொல்லுது, டே இல்லடா தம்பி, நீ பிறக்கத்து கை குழந்தையா இருக்கும் பொழுது என்ன, நான் தான் என்ன செஞ்சேன், நான் இந்த மாதிரிலாம் செஞ்சு வளர்த்தேன், நான் தான் கொடுத்தேன், அவர் வந்து உங்களை அப்படிலாம் செஞ்சு வளர்க்கவும் தான் உனக்கு நல்ல நல்ல கோச்சிங் கொடுக்கவும் தான் நீங்க வந்துட்டு இருக்கிற. உனக்கு திறமை இல்லைன்னு நான் சொல்லல, உனக்கு இந்த திறமையை எப்படி வந்துச்சு ஏன் வந்துச்சுன்னு தெரியுமா? எனக்கு அவர் பண்ணி கொடுத்த சத்தியம், ரைட்டுங்களா? இதை தான் ஆண்டவர் கொண்டு வர்றார். முற்பிதாக்களுக்கு பண்ணின உடன்படிக்கை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறதான ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை நான் உனக்கு கொடுக்கிறேன். உன்னுடைய கைபலனோ உன் சாமர்த்தியமோ அல்ல. அப்ப இதுல கத்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான சொல்லிட்டு முடிச்சேன், இவ்வளவுதான் விஷயம். என்ன விஷயம் அப்படின்னா, உங்க திறமையவோ உங்க திறமையின்மையவோ உங்களுடைய படிப்பையோ உங்களுடைய படிப்பு இல்லாததையோ நீங்கள் தயவு செய்து கணக்கில் எடுக்க வேண்டாம். அதை ரெண்டையுமே கத்தர் பார்க்கல. நீங்க ஜெயிக்கணும்னா இதுதான் வழி. நீங்க தோக்கத்துக்கு என்ன தெரியுமா காரணம், எனக்கு படிப்பு இல்லை, எனக்கு அவர் சரியில்லை, எனக்கு இவர் சரியில்லை, யாருமே சரியில்லாம இருக்க வேணாம். ஆண்டவர் சரியா இருக்காரா? அவர் உடன்படிக்கை பண்ணிருக்கிறாரா? முற்பிதாக்களுக்கு உடன்படிக்கை பண்ணிருக்கிறார். ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணி எழுத்துக்குரிய சிறை வெளிச்சங்களை ஆசீர்வதித்த கர்த்தர், நீங்களும் நானும் பிறப்பதற்கு முன்பதாக பிதா இயேசுவோடு உடன்படிக்கை தண்ணி இன்றைக்கு உங்களை என்னை ஆசீர்வதிக்கும்படியாக எல்லா காரியத்தையும் கர்த்தர் செய்து முடித்திருக்கிறார். கண்களை மூடி ஒப்பு கொடுத்து, அவரை நினைப்பாயாக, கர்த்தரை நினைப்பாயாக, அவரே பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறதான ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்கிறவர். நீ யார் என்னங்கிறது எனக்கு முக்கியம் இல்லை, நீ நல்லவனா கெட்டவனா எனக்கு தெரியாது, நீ பிறக்கத்துக்கு முன்னாடி நான் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன், உன்னை நான் ஐஸ்வர்யன் ஆக்குகிறேன் என்று கர்த்தர் சொல்லிட்டாரு, உன்னை நான் பணக்காரன் ஆக்கி ஆகணும், நான் உங்க அப்பாவுக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டேன், அதுக்காக நான் உன்னை கொண்டு வருகிறேன், உனக்கு வழிவாசலை திறந்து கொடுக்கிறேன். அம்பானிக்கு ஒரு வழியை திறந்து கொடுத்தவர்,
சாரதா சுவாமருக்கு ஆலோசனை கொடுத்த கர்த்தர், ஞானத்தை கொடுத்தவர், முசிறி சிவாசு சுவாமருக்கு ஞானத்தை கொடுத்தவர், உங்களுக்கும் அந்த ஞானத்தை பல மடங்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். அவங்களுக்கு கொடுத்ததுக்கு காரணம், அவங்களை விட அவங்க அதிகமா தருவேன் என்கின்ற ஒரு இலக்கு தெரிய வேண்டும், ஒரு டார்கெட் உனக்கு தெரியணும். நீ எந்த அளவுக்கு நீ மேலே ஏற முடியும், ஒரு உலகத்தை பார்க்கும் பல மடங்கு நீ மேலே போக முடியும் என்பதை உணர்த்துவதற்காக இந்த காரியத்தை கர்த்தர் செய்து வருகிறார். உடன்படிக்கை உன் திறமை அல்ல, உன் கைபலனும் உன் சாமர்த்தியத்தையும் நீ கணக்கு போட்டுட்டு இருந்தா உன்னை நம்பி கர்த்தர் கோடி பணத்தை தரமாட்டார். உன் திறமை அல்ல, உன் படிப்பு அல்ல. நான் சிந்துகிட்ட கேட்டேன், உங்ககிட்ட என்னமா கர்த்தர் பேசுறாரு? போன வாரம் நான் தமாசுக்கு சொன்னேன், 110,000 தாண்டுகள் சொன்னேன், ஐயா என்ன 5 நாள் அவளை அடுத்த ஞாயிற்றுக்கிழமை உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், 113,000 ஒரு சாதாரணமா ஒரு டிரைவர் சம்பாதிச்சு செய்தி வருகிறது, உனவோடு என்ன கர்த்தர் பேசுகிறார், என்ன பேசுறாரு? இந்த சபையில பாட்டு பாட சொன்னேன், ஏன்னு தெரியாம உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. எதுக்கு நான் சொன்னேன்? நோக்கத்தை பர்பஸே வீணாக்கிட்டீங்க. ஐயா பாட்டு பாட சொன்னதுக்கு ஒரு நோக்கம் இருக்குதுங்க, உங்களுக்குள்ள பாட்டு பாடுகிற கிருபை இருக்கிறது, அதை நீங்கள் பயன்படுத்தாமல் இருக்கிறீர்கள். நீங்கள் பாட ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்குள் தேவன் வைத்த அளவற்ற கிருபை உங்கள் வாயிலிருந்து உங்கள் சிந்தில் இருந்து புறப்பட்டு வரும். இது எதுக்காக சொன்னேன் அதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. இப்ப ஜான்சி பாட்டு கட்டி பேருவாங்களாமான்னு பாக்குது. இன்னைக்கு அருமையான பாடலை ஜான்சி பாடினாங்க, கை தட்டினீங்க. டாக்டர் அற்புதமா பாடினாரு, ஆவிரை நிறைய வச்சாரு. போன வாரம் இந்த தாழ்ந்தங்கள் இவ்வளவு நாளா எங்க இருந்தது? உள்ளுக்குள்ள இருந்தது. நான் ஏன் பாட்டு பாட சொன்னேன், ஆனால் ஆரம்பிச்சேன் அகரவரிசில கவிதைகள் நான் சொன்னேன், ஏன் தெரியுமா சொன்னேன்? அதெல்லாம் மறந்துட்டீங்க, இப்ப மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன். இதே போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனையும் கர்த்தர் உங்களுக்குள்ள வைத்திருக்கிறான். எவன் ஒருவன் அதை வெளியே எடுக்கிறானோ அதன் ஒரு அவன் வெற்றி பெறுவான். உங்களுக்குள்ள திறமைகள் வைக்கப்பட்டிருக்கிறது, புதைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு ருசுவாக பாட்டு பாடுங்கன்னு நான் சொன்னேன். பாட்டு பாட கிருப வந்துருச்சு உங்களுக்கு. அப்ப என்ன தெரியணும்? ஐயா நீங்க சம்பாதிச்சிருக்கலாம், சம்பாத்தியம் கிடையாது ஐயா. உங்க சம்பாத்தியம் உங்க ரெண்டு தலைமுறைக்கு தான் போவோம், ஒரு தலைமுறைக்கு வேணா போவியா? நான் சேலஞ்ச் பண்றேன் சார், டாக்டர் எவ்வளவு சம்பாதிச்சாலும் BMW கார்ல போக முடியாது. நான் சேலஞ்ச் பண்றேன், இதே பிசினஸ் தொடர்ந்தா நான் சேலஞ்ச் பண்றேன், முடியாது. நீங்க BMW கார்ல போகணும்னா நான் சொல்றேன், நம்ம சபையில BMW கார், பென்ஸ் கார், ஃபெராரி, ஆடி Q7க்கு மேல கார் நிக்கணும். இது நிக்கணும்னா நீங்க பிசினஸ் பண்ணணும். இந்த கவர்மெண்ட் ஜாப், அந்த ஜாப், இந்த ஜாப் எல்லாம் போகக்கூடாது. உங்க கையில அந்த அபிஷேகம் கிடையாது. உங்க கையில சம்பளம் வாங்குற அபிஷேகம் உங்க மேல கிடையாது. கையை கட்டிட்டு இருக்கிற அபிஷேகம் உங்க மேல கிடையாது. 1000 பேர்த்த வேலை வாங்குற அபிஷேகத்தை கத்துற உங்க மேல வச்சிருக்கிறார். எலி வலையானாலும் தனி வலையா நீங்க பிசினஸ் பண்ணணும். என்ன வேலை செய்யலாம்னு உலகம் கட்டிட்டு இருக்காத. நீ கையிடும் எல்லா வேலையிலையும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாகவர், நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். வாக்கு தத்தங்கள் ஏராளமா இருக்கிறது, எடுங்க. உங்களுக்குள்ள அந்த திறமை இருக்கிறது. ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலன் என்ன? கைபலனா இல்ல அறிவுத்திறன்? அறிவுத்திறன், ஞானம், கிருபை, அபிஷேகம், சூழ்நிலை, இதெல்லாம் உருவாக்குறார். எல்லாம் கர்த்தர் உருவாக்குறார். அடுத்த வாரம் வந்தா அதை அப்படியே மெதுவா தொடருவேன். பிரசங்கி 9:14 எல்லாவற்றுக்கும் நேரமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். ஓடுகிறதற்கு வேகமுழலின் வேகம் விருதா, யுத்தத்திற்கு சௌரியவான்களின் சௌரியம் விருதா என்று அடுக்கிட்டே போறாரு. புத்திமான்களின் புத்தி விருதா. எல்லாவற்றுக்கும் நேரமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். இது அர்த்தவாரம் எடுக்கிறேன். ஜெயிக்கிறதுக்கு ஏதோ எல்லாம் திறமை மாத்திரம் இருந்தா போதும் நினைச்சுக்காதீங்க. இப்ப நான் சொல்லி கொடுக்கறது எல்லாமே ஃபார்முலா தான். ஆனா இந்த 3 வாரமா 4 வாரமா நான் பேசிட்டு இருக்கிற எல்லாருமே உங்களுடைய வெற்றிக்கான ஃபார்முலாவை நான் கொடுத்துட்டே இருக்கிறேன். எது உங்களுக்கு வேணுமோ அதை எடுத்து நீங்க ஜெயிக்க பார்க்கணும். கடைசியா மிக எளிமையான ஃபார்முலாவை சொல்லி நான் முடிச்சேன். உன்னுடைய கைபலனை நம்பாதமா? உன் கைபலன் தேவையில்லமா? உன் கைபலனை பார்த்து கர்த்தர் சம்பளத்தை தரலமா? அவர் ஒரு உடன்படிக்கை பண்ணிட்டாரு. அவரை பற்றிய உத்தம இருதயம் உங்களுக்கு வேணும். அவரை பற்றிய உத்தம இருதயம். நீ நல்லவனா கெட்டவனாங்கிறது கர்த்தருக்கு மேட்டர் இல்லை. நீ நல்லவனா இருந்து ஆசீர்வதிச்சா கர்த்தர் கடவுளா இருக்க மாட்டாரு. எல்லாருக்கும் கடவுள் என்பதை ஆண்டவர் நிரூபிக்க ஆசைப்படுகிறார். நீங்க நல்லா படிக்கிற பிள்ளைக்கும் நல்லா படிக்காத பிள்ளைக்கும் ஒரே பிரியாணி நீ போடுற பாத்தியா? ஒரே சொத்தை சமமா பிரிச்சு கொடுத்த பாத்தியா? ஒரே மாதிரி நேசிக்கிற பாத்தியா? அதே போலதான் ஆண்டவர் உங்களை எல்லாரையும் கர்த்தர் நேசிக்கிறார். நீ படிச்சிருக்கிற படிக்கல, உன் ஜாதி மேல் ஜாதி கீழ் ஜாதி எந்த ஜாதியும் பார்க்கல, உனக்கு நல்லா பேன் கெட்டா பேன் பார்க்கல. இன்னும் சொல்ல போனா உள்ளவனை வெட்கப்படுத்த தேவன் இல்லாதவனை தெரிந்து கொண்ட, ஞானியை வெட்கப்படுத்த தேவன் பேதைகளை தெரிந்து கொள்கிற கர்த்தர் உன்னை தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய கண்கள் பூமி என்ன உலாவிக் கொண்டிருக்கிறது. தம்முடைய வல்லமை வெளிப்படுத்தி இந்த உலகத்துக்கு அவனை நிரூபிக்க, தேவனுடைய வல்லமை உங்கள் வாழ்க்கையின் மூலமாக நிரூபிக்க
கட்ட துளவி கொண்டிருக்கிறார். அதெல்லாம் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. ஆடு மேய்ச்சிட்டு இருக்கியா, உன்னை மாதிரி எவனும் ஆடு மேய்க்க கூடாது. வீடு கூட்டுற வேலையா, உன்னை மாதிரி எவனும் வீடு கூட்ட கூடாது. பாட்டு பாடுற வேலையா, உன்னை மாதிரி எவனும் பாடி இருக்க கூடாது. ஆடுற வேலையா, உன்னை மாதிரி எவனும் அப்படி ஆடி இருக்க கூடாது. அப்படி ஆடிப்பாரு, கொஞ்ச காலம் தான் உன்னை ஆட விடுவார். மறுபடியும் சொல்றேன், ஆடு மேய்க்கிறது கொஞ்ச காலம். நான் டாக்டர் சாருக்கு சொல்றேன், இந்த தொழிலை இவர் டாக்டர் தொழில் செஞ்சு இவர் சாவக்கூடாது. நான் விசுவாசிக்கிறேன், அப்படி போக மாட்டார் அவர். ஆடு மேய்க்கிறது வேலை இல்லை. ஆடு மேய்க்கிறதுல உண்மையா இருக்கும் பொழுது உங்களை பல பட்டணங்களுக்கு கத்தர் அதிகாரியாய் மாற்றிடுவாரு. இதெல்லாம் ஒரு வருமானமே அல்ல. ஒரு நாளைக்கு 100,000 பார்க்கணும். இன்னைக்கு கைகால் இருக்குது, ஓடிட்டு இருக்க இல்ல. நீ தூங்கினாலும் உன் சம்பளம் தூங்கக்கூடாதுயா, உன் வருமானம் தூங்கக்கூடாது. நீ டிவி பார்த்துக்கிட்டு இருந்தா உனக்கு எவ்வளவு காசு சேர்த்து வச்சுட்டு இருக்கணும். அது அறிவு, அது தொழில், அது வியாபாரம். அந்த தீர்மானத்தை வைங்க, உயர்ந்த நோக்கத்தை வைங்க. ஜெயிச்சான வெறி வைங்க. நாளைக்கு நாளைக்குன்னு தள்ளாதீங்க. நாட்களை தள்ள வேண்டாம். வெற்றி பெறுவதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டான். உலகத்துல மிகப்பெரிய வெற்றியாளன் சொன்னான். ஐயா ஒண்ணு இல்லையா, உனக்கு அவனால பறக்க முடியுமான்னு கேட்டான். ஐயா என்னால பறக்க முடியாது. சே பரவாயில்ல, ஒன்னும் காலப்படாத, ஓடு அப்படின்னா. ஐயா என்னால ஓட முடியாது. ஆட சாரிப்பா, நான் தெரியாம சொல்லிட்டேன். சரி நடந்து போ அப்படின்னா. ஐயா நடக்க முடியாதியா, அப்படியா, சரி உட்கார ட்ரை பண்ண அப்படின்னா. ஐயா என்னால உட்கார முடியல, அப்படியா, நீ தவழ்ந்து போ அப்படின்னா. தவள கூட முடியலையா, சரி குப்புரிக்கவள். ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, ஒரு நாளை கூட வீணாக்காத. எதையாவது ஒன்று செய்து கொண்டு வெற்றியை நோக்கி, வெற்றி உன் பக்கம் வராது, நீ தான் வெற்றியை தேடி போக வேண்டும். சரிசமமான தாளந்துகளை கொடுத்தது போல எல்லாருக்கும் 24 மணி நேரத்தை இறைவன் தந்திருக்கிறான். எவன் ஒருத்தன் ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தை 48 மணி நேரம் ஆக்குறானோ அவன் தான் சார் உண்மையான அறிவாளி. எப்படின்னு கேட்காதீங்க, ஏற்கனவே விளக்கிட்டேன். சாரதா சோழர் கையில 1500 பேர் வேலை செய்யறாங்க. 1500 இட்டு 12 மணி நேரங்கள் பெருகிக்கோ, எவ்வளவு வருதுன்னு நீங்களே கணக்கு பார்த்துக்கோங்க. 1500 பேர் அங்க சென்னையில், ஒரு 1500 பேர், 3000 பேர், 3000 × 12, 36000 மணி நேரம் சாரதா சோனருக்கு. 6000 கை, 6000 காலு, 36000 மணி நேரம் சாரதா சோனருக்கு இருக்கு. வந்தா இன்னைக்கு மலைக்கோட்டை விலைக்கு பேசினா நான் சேலஞ்சு பண்றேன், சாரதா சோனர் வாங்கிக்குவாரு. அத்தனையும் தூக்கிட்டு அத்தனையும் கடையாக்க சாரதா சோனருக்கு காசு இருக்குது. அவனு ஐயா மனுஷன் தோல்ல மூட்டை தூக்கிட்டு அரிசி சேலை வித்தவரியா உட்காந்துக்கிட்டு ஜாபு ஜூபு ஜாபுக்கு போய் உட்காந்துட்டு இருங்க, மூளை அடக வச்சுக்கிட்டு. ஜாபுல அதே சம்பளம் தான் வரும், பிசினஸ்ல ஏறிக்கிட்டே போவோம். புரிஞ்சுக்கோங்க விஷயத்த, உன் பிள்ளைங்களுக்கு நீ படிச்செல்லாம் உருப்பட முடியாது. உன் பிள்ளை யாரும் படிக்க வைக்க வேணாம், சும்மா பேருக்கு படிக்க வைங்க. கூட்டல் கழுத்து தெரிஞ்சா போதும். ஒன்று அரசியலுக்கு விடு, இல்லை தொழிலில் விடு, இல்லை சினிமாவை கூட ஏதாவது ஒன்று செஞ்சு பிழைக்கவே, இல்லைன்னா கையில் மரியாதையாக ஒவ்வொரு பிள்ளைக்கு ஒரு பிஸ்னஸ், ஒவ்வொரு பிள்ளைக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணி நீங்கள் ஜெயிக்க வைக்கணும். ஜெயிக்க முடியும். கொலக்குடியில் சிவாசில் சோனர் ஆரம்பித்தவர், குளித்தல் ஆரம்பித்தார், கரூரில் ஆரம்பித்தார், முசிலில் ஆரம்பித்தார், துறையூருக்கு போயிட்டார். அன்றைக்கி நான் பார்த்து கேட்குறேன், சார் தமிழ்நாட்டில் எல்லா ஊர்லேயுமே எங்கள் கடை வைக்க போகுது சார், சாரதாச இப்பயே ஜெயிச்சுட்டு இருக்கிறேன் சார், நீங்கள் சாரதாச தேசியனோட கம்பேர் பண்ணாதீங்கிறார். எனக்கு மிகுந்த ஆச்சரியம், ஒரு மனிதன் பேசுகிற பேச்சாது ஒரு தன்னம்பிக்கையின் உருவமாக நான் அவர்களை பார்க்கிறேன். கொலக்குடியில் 10க்கு 10 ஒரு வாடக கோட்டையில் உட்காந்துட்டு துணி வித்துட்டு இருந்தோம் சார். கொலக்குடி என்ன பெரிய டவுனா, இந்த கொலக்குடியில் தான் வந்திருக்கிறீங்களா, உங்களுக்குலாம் தெரியுமேம்மா, சிவாசில் சங்கத்தாம ஆரம்பிச்சது. பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் அந்த ஸ்கூலுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கடையில் 10க்கு 10 கடை வச்சிருந்தவங்க. இன்னைக்கு போய் துறையில போய் பாரு, அண்ணாந்து போய் பாரு, முசல்ல போ, லிப்ட்ல ஏறி போ, கரூர்ல போ, குளித்தலைக்கு போ. பொழைக்கணுங்கிற வெறி வேணுங்க. பொழைக்கணுங்கிறவனுக்கு சாணி கொடுத்தா கூட தங்கமாக்குவான். பொழைக்கணுங்கிற என்ன இல்லாதவன்கிட்ட தங்கத்தை கொடுத்தாலும் சாணி ஆக்கிடுவான். சாணி பொறுக்கி மூணு வீடு எங்க அம்மா கட்டுச்சுன்னு சொல்றானே, என் நெஞ்சு தொலைக்கிறதே, ஏன் என் ஜனங்கள் வெளியே வரலான்றவரே. நான் பண்ணின பிரசங்கத்தை அவங்க அம்மாவுக்கு யாரு பண்ணா, அந்த அம்மாவுக்கு எந்த பிரசங்கம் இல்லாம சாணி பொறுக்கி மூணு வீடு கட்டினு சொல்றாங்க. இங்க இருக்கிறவங்க 15 வருஷமா 25 வருஷமா 4 ஏக்கரா வச்சுட்டு இருக்கன்னு சொல்றாங்களே, எங்க மிஸ் பண்றீங்க? உங்களுடைய தவறுகளினாலே அவர்களுக்கு ஐஸ்வர்யம் போய் கொண்டிருக்கிறது. எங்கேயோ மிஸ் பண்றீங்க. ஓடி ஆடி விளையாடணும் அவசியம் இல்லை. மூளையை பயன்படுத்தினா காசு வரும். நான் இன்னைக்கு சேலஞ்ச் பண்றேன், மூளையை மட்டும்தான், மூளை மட்டும்தான் முதலீடு, இயேசு மட்டும்தான் முதலீடு, ரெண்டுமே கையில் வச்சுக்கோங்க. மூளையே இல்லைனாலும் பரவாயில்ல, இயேசு ஒரு முதலீடு இருந்தால் போதும், நீ ஜெயிச்சிருவ. நீங்க கத்தர் உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார்.
பின்னர் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஒரு டிரைவர் இன்னைக்கு ஃபோன் பண்ணி 113,560 ரூபா சம்பாதிச்சிருக்கேன் பஸ் எனக்கு பரிசு கொடுங்கன்னு கேட்டிருக்கிறாங்க. நல்ல செய்தி, நான் பரிசு கொடுத்தவனும். நான் ஒரு இலக்குக்காக வைத்தேன். அப்படின்னா கத்தர் யாருக்கு பேசுறாரு? சிந்துக்கு பேசுறாரு, பிருத்திவிராஜுக்கு பேசுறாரு கத்தர். போன வாரம் நான் சவால் விடுறேன், இந்த வாரம் இன்னைக்கு நிரூபணமாகி என் கைக்கு வருகிறது. ஒரு 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 10ஆம் கிளாஸ் படித்த ஒரு தம்பி இன்னைக்கு வந்து இவ்வளோ சம்பாரிச்சிருக்கிறாரு, நீ வந்து 110,000 சம்பாரிச்சிட்டு கையில் வந்து வீட்டு வாடகை போக அது போக இது போகன்னு பேசிட்டு இருக்கிறீங்க. லோன் போக அது போக இது போக இவ்வளவு தான், என்ன அது போக இது போக அவ்வளோ தான். அவர் டேக்ஸ் கட்டினாரா டிரைவர்? டேக்ஸ் கட்டாமல் 110,000 அவர் கையில் வாங்கி வச்சிருக்கல. நீ டேக்ஸ் நீ 100,000 வாங்கிட்டு 30,000 டேக்ஸ் கட்டிட்டு இருக்கிறீங்க. கட்டுங்க, வேணான்னு சொல்லவில்லை, கட்ட வேணான்னு சொல்லலை. இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. அதனால அவங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சாங்க. அவங்க ஆரம்பிக்கிற பிசினஸ் உங்க ஊர்ல போய் நீங்க ஆரம்பிங்க, அவங்க கடைக்கு பக்கத்துல போட்டுறாதீங்க. அவங்க ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க, சொன்னா உடனே ஆரம்பிச்சிருவீங்க. ஆரம்பிச்ச பிறகு சொல்றேன், முஸ்லிம்ல கிரில் சிக்கனே கிடையாது, கிரில் சிக்கன் கிடையாது. அதனால பிருத்திவிராஜ் வந்து கிரில் சிக்கன் கடை போடுறேன்னு சொல்லியிருக்கிறான். நல்ல காசு. நான் ரமா, நான் சத்யா நித்யா கிட்ட சொல்லிட்டேன், அம்மா நீ அடுத்தது தொட்டியத்தில் கிரில் சிக்கன் போடுறேன்ட்டேன், போடு, தப்பு கிடையாது. துறையூரில் போய் ஆரம்பித்த தப்பு, கடல் வேணாங்கிறாரா? ஓடும் விஷயம் ஒன்று தான். அது எப்படி போகணும், என்ன சீன், என்ன ஃபார்முலா, கிரில் சிக்கன் என்ன? கிரில் சிக்கன் சாப்பிட டேவிடுக்கு தெரியும், சிட்டியில் இருக்கிற ஒரு பயில கூட கிரில் சிக்கன்னா தெரியாமல் இருக்காது. போய் போய் தின்னுட்டு வராங்க, இங்கே கிடையாது. அதனால் பிருத்திவிராஜ் அதை யோசிச்சிருக்கா? அப்படி அப்படி யோசிங்க, உட்காந்துக்கிட்டு நான் என்ன செய்யட்டேன்னு எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்கிற ஒரு பொண்ணு வந்து 2-3 வருஷமாக கேட்டுக்கிட்டு இருக்குது. உனக்கு அப்புறம் தானே ரமா கேட்டுச்சு, உனக்கு அப்புறம் தானே ரமா கேட்டுச்சு. கொஞ்ச நேரம் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் உங்களுக்கு உங்களுக்கு என்ன மனசில் தோணுதோ, ஆவியானவர் உங்களோட பேசியிருக்கிற, இப்போ நீங்கள் கொஞ்சம் இடம் கொடுத்து ஆண்டவரே என்னோட என்ன பேசுனீங்க இன்னைக்கு, நீங்கள் எங்கிட்ட என்ன சொல்ல வந்தீங்கப்பா, எனக்கு ஒன்றும் புரியலையே, எனக்கு புரிய வைங்க, ஜெபம் பண்ணுங்களேன். கொஞ்ச நேரம் ஒப்பு கொடுத்து கதாவே, நீங்கள் செயல்படாதது மட்டும்தான் தவறு என்று என் கைக்கு தருகிறது. நீங்கள் செயல்படாமல் இருக்கிறீர்கள். அந்த ஒயிட் காலர் ஜாப் என்று சொல்லக்கூடிய அந்த சட்ட கசங்காத ஒரு வேலையை தேடிட்டு இருக்கிறீங்க இல்லைங்க. இதே நேரத்தை வேற விதத்துல இன்வெஸ்ட் பண்ணா இதை விட அதிக வருமான வருமானம் பாருங்க, யோசிங்க. அப்படியே மண்ணு குண்டா மாதிரி இருக்காதிங்க, மண்ணு குண்டா மாதிரி இருக்காதிங்க. கவர்மெண்ட் ஜாப் எல்லாம் அடிமாட்டு முட்டாலும் தன்னம்பிக்கை இல்லாதவர்களும் போகிற வேலை, அதுக்கு மேல அவங்க வளர முடியாது. ஆனா பிசினஸ்ல அப்படி கிடையாது, நிமிஷத்துக்கு நிமிஷம் வளர்ச்சி உண்டு, நிமிடத்துக்கு நிமிடம் வளர்ச்சி உண்டு. நீ தூங்கினாலும் வருமானம் தூங்காதுன்னா அது வியாபாரத்துல மட்டும்தான் அது நடக்கும். உட்காந்து அந்த ஸ்கூல்ல ஆயா வேலை கொடுத்தாங்க, இந்த ஸ்கூல்ல பாயா வேலை கொடுத்தாங்கன்னு பேசிட்டு இருக்காத. ஆயா வேலையும் வேணாம், பாயா வேலையும் வேணாம் உனக்கு, நீ கூட ஆயிரம்பத்துக்கு வேலைய. ஸ்தோத்திர ஆண்டரே, வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் ஆண்டர்ட்ட ஒட்டு கொடுங்க, கொஞ்ச நேரம் ஒப்பு கொடுத்தவங்க கைகளை உயர்த்தி, எங்களோட கத்தர் பேசியிருக்கிறாரு, நான் தீர்மானம் எடுக்கிறவங்கிறவங்க உங்க கைகளை உயர்த்தி கொஞ்ச நேரம் மனசுக்குள்ள ஜெபம் பண்ணுங்க, அல்லது வாய் விட்டு ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரங்க தாவே, அவர் பேசியிருக்கிறாரு, நீங்க பதில் சொல்லுங்க, நீங்க கொஞ்ச நேரம் பதில் பேசுங்க. தகப்பனே, நன்றியோடு நாங்கள் உண்மை துதிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே, 2-4 ஆகமத்தில் வாசிப்பது போல கத்தருடைய கண்கள் ஆண்டவரே தம்மை பற்றிய உத்த இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி, கத்தருடைய கண்கள் பூமி எங்கு உலாவி கொண்டிருக்கிறது, இந்த விஷயத்தில் நீர் அறிவில்லாதவராய் இருந்தீர், எனவே யுத்தங்கள் இது முதற்கொண்டு நேரிடும் என்று வாசித்தோமே கத்தாவே. நாங்கள் ஆண்டவரே செயல்படுகிறவர்களாக கத்தர் கிருபை தரும்படியா ஜெபிக்கிறோம். கிரியை இல்லாத விசுவாசம் சித்தது என்று சொன்னீங்களப்பா ஆண்டவரே. நாங்கள் கிரியையற்றவர்களாக கண்டுகொண்டு இருக்கிறோம். எல்லாத்துக்குள்ளேயும் விசுவாசம் இருக்குது, கோடி சொன்ன ஆக்குவாரு, கத்தர் நல்லவர் வல்லவர் விசுவாசம் இருக்குது. ஆனா எங்க பிள்ளைங்க இன்னும் அதை செயல் வடிவத்தில் கொண்டு வரல, அந்த விசுவாசத்துக்கு ஜீவன் தரல. கிரியினால ஆண்டவரே அந்த விசுவாசத்துக்கு ஜீவன் தரட்டும் கத்தாவே. எங்கள் பிள்ளைகள் செயல்படுகிற கிறிஸ்தவர்களாக, கிரியை செய்கிற கிறிஸ்தவர்களாக ஆண்டவரே, அவர்கள் ஆண்டவரே முன்னேறுகிற கிறிஸ்தவர்களாக, தலைநிமி நடக்கிற கிறிஸ்தவர்களாக, நம்பர் ஒன் பிள்ளைகளாக இந்த ஊர்லயே கத்தாவி அப்படி யார் இருக்க மாட்டாங்கன்னு சொன்னீங்களே. பூமியில உள்ள சகல ஜனங்களை பார்த்து நான் உங்களை மேன்மையாக்குவேன் என்று சொன்னீரே கத்தாவே. எங்க பிள்ளைங்க மேல வரணும் கத்தாவே. இந்த 1 லட்சம் 2 லட்சம் பத்தாது, கோடி கணக்கு நாங்க தொடணும் ஆண்டவரே. ஒரு 3ஆம் கிளாஸ் படிச்சவன் 1 லட்சம் சம்பாதிச்சான்னு சொன்னா நாங்க படிச்சவங்க 1 கோடியை தொல்லனாது கேவலம் கத்தாவே. முடியும் ஆண்டவரே கத்தாவே, எங்க பிள்ளைகளுக்கு வழிவாசல் திறக்கப்படுவதாக. அந்த அபிஷேகம் இறங்கி வரட்டும், அந்த அபிஷேகம் இறங்கி வரட்டும், அந்த வல்லமை இறங்கி வரட்டும். அந்த ஞானத்தை தருவன் என்று சொன்னீரே ஆண்டவரே, அந்த ஞானத்தை தருவன் என்று சொன்னீரே. அந்த ஞானம் வருவதாக, ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை தருவேன் சொன்னீங்களே. அந்த பலன், அந்த ஞானம், அந்த கிருபை ஆண்டவரே இறங்கி வருவதாக ஆண்டவரே. எங்க முஸ்லிம்ல எவனுமே அப்படி யோசிச்சு பார்த்துக்க கூடாது. அப்படி ஒரு கடை எங்க திருச்சி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடாது, தமிழ்நாட்டுல அப்படி எவனும் யோசிச்சிருக்க கூடாது. ரீ
வழிவாசல் திறக்கப்படட்டும் ஆண்டவரே, நேரமும் தேவ செயலும் நேரிட வேண்டும் என்று சொன்னீரே, அது நேரிடட்டும் கர்த்தாவே. அது கல்வாரி சிலுவையில் தொங்கும் போதே எங்களுக்கு வந்துருச்சு கர்த்தாவே. எங்கள் பிள்ளைகள் செயல்பட கிருபை தாங்க. யாரும் கர்த்தாவே இந்த கைக்கு வந்துட்டு வாய்க்கு வந்துட்டு பொழைச்சிட்டு இருக்க கூடாது. எங்க பிள்ளைங்க யாரும் கடன் வாங்கி இருக்க கூடாது. எங்க பிள்ளைங்க கை கடன் கொடுக்கிற கை. அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாயின்னு சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. பிள்ளைகள் கடன் கொடுக்கிறவர்களாக, பிசினஸ் மேக்னட்டுகளாக, பத்து வருமானம் இல்ல 100 வருமானத்துக்கு வழி வைக்கிற பிள்ளைகளாக எங்கள் பிள்ளைங்க வளரணும் கர்த்தாவே. அப்படி செய்ய போற நல்ல தெய்வுக்காக நன்றி. அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். வேலைகிட்டத்தோடு வந்தபடி பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எந்த நோக்கத்துக்காக அந்த இடத்துல அடியெடுத்து வச்சாங்களோ ஆண்டவரே அந்த நோக்கம் நிறைவேறும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அவருடைய விடுதலை உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும், ஆறுதல் உண்டாகட்டும், கோர்ட்டு கேசுகள் தீரட்டும் கர்த்தாவே, பிள்ளைகள் வெற்றியின் மீது வெற்றி வரட்டும் கர்த்தாவே, இலக்கை நோக்கி தொடரட்டும் கர்த்தாவே. காதல் கத்திரிக்கான்னு சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை பாழாக்கி விடாதபடிக்கு ஆண்டவரே ஜெயிச்ச பிறகு எல்லா காதலையும் வைத்துக் கொள்ள பிள்ளைகளுக்கு கிருபையும் ஞானத்தையும் பொறுமையும் தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எல்லாரையும் தலை சிறந்த நபர்களாக மாற்றுவீராக. உள்ளுக்குள்ளே வச்சிருக்க அந்த வெளியேற பெற்ற அபிஷேகம் வெளியே வரட்டும் கர்த்தாவே. அந்த ஞானம் வெளிப்படுவதாக, அந்த திறமை வெளிப்படுவதாக. அப்படியே செய்ததுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கூட்டம் முடிஞ்சிருச்சு, கலந்து போலாம்.
போது சீசுகள்
அப்புறம் எப்படி வந்தேன்?